ஏற்கனவே நமது உடம்பில் உள்ள எல்லா கழிவையும் எப்படி நீக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது புதுசாக கழிவுகளே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நாம் உடம்புனா என்ன, உறுப்புகள்னா என்னன்னு நிறையா விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட ஒரு குழந்தை தானே. இந்த குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மாலாம் உட்காந்துருக்கீங்களே, ஒரு கேள்வி கேட்குறேன். வாயில் இட்லி தோசை பொங்கல்லாம் சாப்பிட்டீங்க, அது உள்ளே போய் கர்ப்பையில் ஒரு குழந்தை வெளியே வந்துச்சா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்டீங்க, குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு கிட்னி கணையம் எல்லாமே உருப்படியாக ஒழுங்காக இருக்குதா? இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் டிசைன் பண்ணது நீங்கள் படித்த அறிவிலையா, உடம்பில் ஏற்கனவே இருந்த அறிவிலையா? யோசிங்க, உடம்பில் இருக்கிற அறிவு தான், படித்த அறிவு கிடையாது. யாராவது கையை தூக்கம் பார்க்கலாம், ஏங்க நான் தாங்க ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு காலேஜில் எல்லாம் படித்தேங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேடை கூப்பிடுவேன், கிட்னியோட படம் வரைய சொல்லுவேன், படம் வரைஞ்சி கொடுத்துட்டு பாகத்தை குறித்து கொடுத்துட்டு ஓடி போய் உட்காந்துக்கணும், முடியுமா? சட்னி வேணால் வச்சு கொடுப்பீங்க. அப்போது கிட்னியோட படமே வரைய தெரியாத உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை கிட்னி இருக்கா இல்லையா, இருதயம் இருக்கா இல்லையா? அது செஞ்சு கொடுத்தது யார்? உடல் அறிவு தானே. இங்கே பாருங்கள், நமக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது, ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒன்று காலேஜ் ஸ்கூலு புக்கில் இன்டர்நெட்டில் விக்கிபீடியாவில் மற்றவங்ககிட்ட பேசி தெரிஞ்சு கற்றுக்கிற அறிவு, இந்த அறிவு மண்டைக்குள்ளே இருக்குது. இன்னொரு அறிவு உடம்பில் ஏற்கனவே இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த இரண்டு அறிவில் எந்த அறிவு அந்த குழந்தை உற்பத்தி பண்ணுச்சுன்னு கேட்டால் உடலில் இருக்கும் அறிவு தானே. உதாரணத்துக்கு எம்பிபிஎஸ் படித்து 4 PhD லண்டனில் போய் ஒரு அம்மா வாங்கிட்டாங்க, பெரிய டாக்டர் அம்மா. அவங்க நிறையா படிச்சுட்டாங்கங்கிறக்காக 4 கண்ணில் குழந்தை பெற்றுக்க முடியுமா? எனக்கு படிப்பறிவே இல்லைங்க, நான் ஸ்கூலுக்கே போகலிங்க, எனக்கு ஏபிசிடியே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா 1 கண்ணில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா? யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் ஒரே மாதிரி குழந்தை பிறக்குது, அந்த எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி உறுப்புகள் இருக்கா? இதிலிருந்து என்ன புரியுது? ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கான அறிவு நாம் படித்த அறிவில்லை, உடம்பில் இருக்கும் அறிவுங்கிறது புரியுதுங்களா? எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நமக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது, ஒன்று கற்றுக்கிட்டது, ஒன்று இருக்கிறது. இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்க படித்த அறிவை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, அதனால தான் ரொம்ப வருஷமாக குணப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம், செவி வலி தொடு சிகிச்சை அப்படிங்கிறது மூலியமாக நமது உடலில் இருக்கும் அறிவை வைத்து எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது, வியாதிகளை குணப்படுத்துறது அப்படின்னு கற்றுக்க போகிறோங்க. இது ரொம்ப 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 சுலபமான ஒன்றுங்க, இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப சிம்பிள் சுலபம், செலவே இல்லை, எக்கனாமிக்கல், கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஏன்னா நான் சொல்கிற அந்த அறிவு இறைவன் கொடுத்த அறிவு. ஒரு அம்மா 5 குழந்தை பெற்றுக்கிறாங்க, என்ன அர்த்தம், 5 இருதயம், 10 கண்ணு, 10 காது உருவாக்கிட்டாங்களா? யோசிச்சு பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தைன்னா 5 புது இருதயம் செஞ்சு கொடுத்துட்டாங்களா? எப்படி முடிஞ்சது?
அம்மாவோட உடம்புக்கு அறிவு தானே, அதுக்கு மூலப்பொருள் என்ன? ரத்தம் தானே. அம்மாவின் ரத்தம் தான் அஞ்சு இருதயம் பத்து கண்ணோட ஒரு அஞ்சு குழந்தையை பெற்று கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு அம்மா ஐந்து குழந்தையை பெற்றுக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற அறிவும் அதில் உள்ள பொருளையும் வச்சு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாமல் அஞ்சு குழந்தை ஒரு அம்மா பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டிங்களா? அப்போ மருந்து மாத்திரை இல்லாமல் யார் சொல்லியும் கேட்காம ஒரு அம்மா அஞ்சு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா ஐந்து குழந்தை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருளும் அறிவும் ஒரு அம்மாவோட உடம்புல இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்கள், அப்போது ஐந்து குழந்தைக்கு தேவையான எல்லா உறுப்புகளையும் உருவாக்கி கொடுக்குற அந்த அம்மாவோட உடம்புல ஒரு வியாதி வந்தால் இதுக்கு மட்டும் ஏன் வைத்தியம் பார்க்கணும்? ஐந்து புது இறுதி உருவாக்கி கொடுத்துருச்சு, இந்த இறுதியத்தில் பிராந்தம் வந்து எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? பத்து கண்ணு உருவாக்கி கொடுத்துருச்சு. அப்போ கண்ணில் நோய் வந்தால் மட்டும் எதுக்கு டாக்டர் வேணும், மருந்து வேணும், மாத்திரை வேணும், எதுக்கு ஆப்ரேஷன் வேணும்? எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடுச்சுன்னா நமது வியாதிகளை நாமளாக குணப்படுத்த முடியும். உண்மையிலே சொல்கிறேங்க, அவங்க உடம்பு தாங்க உலகத்தில் மிகப்பெரிய டாக்டர். நம்ம உடம்புக்குள்ளேயே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, டாக்டர் இருக்காரு, மிகப்பெரிய ஞானி புத்திசாலி இருக்கிறாரு. அவரை பயன்படுத்தி நாம் நமது வியாதிகளை குணப்படுத்த முடியும். உண்மையிலே சொல்லப்போனால் மனித உடலில் வரும் எல்லா வியாதிகளையும் நம்ம உடம்புலேயே குணப்படுத்த முடியும். ஆனால் நம்ம உடம்பை ஏன் குணப்படுத்த மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஐந்து விதமான சிக்கல். இந்த ஐந்து சிக்கல் என்ன, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் பார்க்க போகிறோங்க. இந்த அஞ்சு நாளில் முதல் ரெண்டு நாள் உடம்புக்கு, மற்ற ரெண்டு நாள் மனசுக்கு அப்படின்னு பிரித்து வச்சுருக்கிறோம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, ஐந்து சிக்கல்னா என்ன, இது எப்படி, இது வந்தால் ஏன் குணமாக மாட்டேங்குது, எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிற முக்கியமான விஷயம். இந்த அஞ்சை பற்றி ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உதாரணமாக ஒரு அம்மா கர்ப்பம் ஆகிறாங்க, மாசமாயிட்டாங்க, கர்ப்பமாயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை உணவாக பிறக்குது இல்லை சிசியர் நடக்குது, இது ஏன் யாருக்கா தெரியுமா? நல்லா கேட்டுக்குங்க. பாயிண்ட் நம்பர் ஒன், இப்போது ஒரு அம்மா கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த அம்மாவோட உடம்பில் ரத்தத்தில் இருக்கிற ஒரு பொருள் கெட்டுப்போச்சுங்க. உதாரணத்துக்கு சமையல் ரூமில் கோதுமை மாவு கெட்டுப்போச்சு, கெட்டுப்போன கோதுமை மாவில் ஒரு சப்பாத்தி சுட்டால் சப்பாத்தி கெட்டு போயிடுமா? அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் பத்து மாதத்தில் ஒரு அம்மாவோட உடம்புல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போச்சு, ஒரு மெக்னீஷியம் கெட்டுப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த கெட்டுப்போன மெக்னீஷியத்தை வச்சு ஒரு அம்மாவோட உடம்புல ஒரு குழந்தை உருவாக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை உணவாக பிறக்குமா? மெக்னீஷியம் எங்கெங்கெல்லாம் குழந்தைக்கு வைக்கணுமோ அது கெட்டுப்போன மெக்னீஷியத்தால் உருவாக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு சில உறுப்புகள் ஊனமாக இருக்குமா, சம் ப்ராப்ளம் இருக்குமா? அதனால தான் குழந்தை ஊனமாக பிறக்குது, சிசேர் நடக்குது. காரணம் ஒன்று, இங்கே பாருங்கள், உடனே மெக்னீஷியம் எழுதி வச்சுக்காதீங்க, நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னேன், ஒரு உதாரணம். அதாவது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் அந்த கெட்டுப்போன பொருளால் செய்யப்படுற ஒரு குழந்தை ஒழுங்காக இருக்காது, இதான் காரணம் ஒன்று. ரெண்டு, சமையல் ரூமில் உப்பு டப்பா காலி, நீங்கள் மகா புத்திசாலியான அம்மா, சமையல் ரூமுக்குள்ள போய் சமையல் பண்ணுறீங்க, எல்லா சமையலும் ஒழுங்காக பண்ணுறீங்க, பட் யாருமே சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட்டு துப்புறாங்க, நல்லாவே இல்லைங்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், ஏன் சாப்பாடு நல்லா இல்லை? சமையல் ரூமில் உப்பு இல்லை. அப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பொருள் இல்லைன்னா அதை வச்சு எந்தெந்த காரியம் பண்ண முடியலையா? அதே மாதிரி ஒரு ஒரு பொருளுங்க, ஜிங்க்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவுடைய ரத்தத்தில் ஜிங்க் இல்லை, இந்த அம்மா என்ன பண்ணுது, ஜிங்க்கு குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ ஜிங்கே இல்லை, வைக்கல. அப்போ சில உறுப்புகள் ஊனமாக பிரச்சனையோட பிறந்திருக்குமா? இப்போ புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது காரணம் என்னென்னா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா குழந்தை ஊனமாக பிறக்கும், சிசேர் நடக்கும். மூணாவது, ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டு வெயிட்டு வயசு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு அளவு இருக்குங்க, நாலு லிட்டரு, நாலரை, அஞ்சு லிட்டர்னு கணக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்கணும். அது கம்மியான எழுதியுமா அர்த்தம், அனிமிக், ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மி, ரத்த சோகைன்னு சொல்கிறாங்களா. கர்ப்ப காலத்தில் உங்கள் உடம்பில் இருக்க வேண்டிய ரத்தத்தின் அளவு கம்மியாக இருந்தால் குழந்தை ஊனமாக பிறக்கும், சிசேர் நடக்கும். அப்போ மூணாவது காரணம், ரத்த அளவு கம்மியாக இருக்குதா?
நாம் என்ன பண்ண போகிறோம், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனாலோ ஒரு பொருள் இல்லாமல் போனாலோ ரத்தத்தின் அளவு கம்மியாக போனாலோ எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல குழந்தை சுகப்பிரசவம் நடக்கும். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனால் குழந்தை கெட்டு போகுங்க. இது வரைக்கும் கர்ப்ப காலத்தில் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போய் சுகர் இருக்கா பிபி இருக்குதா ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்க்குறீங்கல்ல, ஆனால் அந்த பெண்ணுடைய மனசு எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டிங்களா? கர்ப்ப காலத்தில் ஹஸ்பண்டோட சண்டை, மாமியாரோட சண்டை, இல்லை கல்யாணமே பிடிக்கல, இந்த மாதிரி பெண்கள் அந்த கர்ப்ப காலத்தில் மனசு கஷ்டப்பட்டா, மனசு கஷ்டப்பட்டா அந்த குழந்தைக்கு பாதிக்குங்க. மனசுக்கும் குழந்தைக்கு சம்மந்தம் இருக்குது, இது யாருமே பார்க்குறதில்ல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா வீட்டும் இந்த முதல் குழந்தை இருக்கு இல்லையா, அது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டாவது குழந்தைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். கடைசி குழந்தை அது வேறு மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், எங்கிட்ட யாராவது வந்து பேசுனீங்கன்னா 1 ஹவரில் கண்டுபிடிச்சிருவேன், நீங்கள் முதல் குழந்தைய ரெண்டாவது குழந்தைய கடைசி குழந்தையான்னு. இந்த முதல் குழந்தையெல்லாம் பாருங்கள் தனியாக இருக்காது, ஒரு ரூமில் பூட்டி வச்சு பாருங்கள், தனியாக இருக்கிற எனக்கு போர் அடிக்குது யாராவது வேணும்னு சொல்லுவோம், யாரு கூடயாவது தான் இருக்கும் எப்பவுமே. ரெண்டாவது குழந்தை பாருங்கள் யாருக்கூடையுமே இருக்காது, தனித்தனியாக ஓடி போய் உட்காந்துக்கும், தனியாக சுத்தம், தனியாக விட்டால் அப்பா நிம்மதியாக இருக்கும். என்ன முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு குழந்தை ஒரு அம்மாவோட வயிற்றில் முதல்ல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி பார்த்துக்குவீங்க? அப்படியே 24 மணி நேரமும் வயிற்றடவிட்டு உள்ள ஒரு குழந்தை வளருதுன்னு நினச்சிட்டே இருப்பீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்களா? அந்த முதல் குழந்தை இருப்போம், ஏன்னா முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அப்போது புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பீங்களா? 24 மணி நேரமும் அந்த குழந்தை நினச்சிட்டே இருப்பீங்களா? அப்போது முதல் குழந்தை எப்படி வளரும் தெரியுமா? அப்படியே நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த உயிருக்கு தெரியுங்க நம்மளை கவனிக்கிறாங்கன்னு, அப்படியே அட்டாச்மெண்ட்டாக அன்பாக வளருமா? திடீர்னு வயிற்றை விட்டு வெளியே வந்தோடனே அந்த குழந்தை பயந்துடும், இவ்வளோ நேரம் 10 மாதமாக நான் யாருக்கூடயே ஒட்டிகிட்டே இருந்தேன், இப்போ தனியாக விட்டுட்டாங்க பாருன்னு அழுகும். அம்மா எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டா சந்தோஷமாக இருக்கும், தனியாக போட்டு போனால் கத்தும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு யாராவது கூட இருக்கணும், யாராவது ஒரு கூட பேசிகிட்டு இருக்கணும், கூட இருக்கணும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்க, ஒரு அன்பாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தை முதல் குழந்தை. இந்த ரெண்டாவது குழந்தை என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த முதல் குழந்தை வெளியே இருக்குமா? இந்த அம்மா முதல் குழந்தை இருந்த மாதிரி இருப்பீங்களா? இருக்க மாட்டேங்க. இந்த ரெண்டாவது முதல் குழந்தை வெளியே சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, ஏ சனி நான் அங்கே எதுக்கு போகிறேன், ஏ இங்கே வா பேசாமல் இரு அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாங்களா? கத்து கத்துன்னு கத்தி இது கத்துற கத்துற உள்ள குழந்தை எதுக்கு இது கத்துது, ஏன் இப்படி கத்துதுன்னு அது உட்காந்து அழுதுட்டுருக்கும். அந்த முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இருந்த மனசு கண்டிப்பாக இருக்காதா இல்லையா? அந்தளவுக்கு நினைக்கவே மாட்டோம், அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும், பழைய பொண்டாட்டி வேறு ஆயிடுவோம், புருஷனும் மதிக்க மாட்டார், ஒரே பிரச்சனை, மாமியாட சண்டை எல்லாம் பிடிச்சி அப்படி உட்காந்துருப்போம் சரிங்களா? என்னாகும், ரெண்டாவது குழந்தை எப்படி தெரியுமா இருக்கும், இந்த இடத்த விட்டு எங்கேயாவது ஓடி போட நல்லாயிருக்குன்னு உட்காந்துருக்கும் கருப்பையில், வெளியே விட்டுட்டா அவ்வாடா 10 மாதம் என்ன டார்ச்சர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை தனியாக சுத்தம், தனி வீட்டில் இருக்க ஆசைப்படும், அப்படி தனியாகவே இருக்கும் பாருங்கள், யார் கூடயாவது இருந்தால் கஷ்டப்படும், தனியாக தான் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் அந்த ரெண்டாவது குழந்தைகள்லாம் வீட்டை பொறுப்பாகவே பார்த்துக்காது, எங்கேயாவது ஓடி போயிருங்க இல்லை திட்டுவாங்க. இந்த முதல் குழந்தை மட்டும்தான் வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு சைக்காலஜின்னு வச்சுங்களேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுடைய மனசை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லைங்க. அதை யோசிக்காமல் அதை சரி பண்ணாமல் எல்லாம் குழந்தை ஆரோக்கியமாக நல்ல குழந்தைய பெற்றுக்க முடியாது. அப்போ நாலாவது காரணம் மனசா, 5வது காரணம் அறிவு. அறிவுன்னா என்ன? நமது உடம்புக்குள்ள அறிவு இருக்குது, உடம்புக்குள்ள அறிவு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அறிவும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்படி? சில குழந்தைகளுக்கு 6 விரலோடு பிறக்குதா, 2 தலை ஒட்டிகிட்டு பிறக்குதா. இந்த மாற்றான் படத்தில் சூர்யா 2 பேர் ஒட்டிகிட்டு பிறந்தாங்க இல்லையா, ஏன் பிறந்தாங்க? அப்படி அம்மாவோட உடம்புல அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சுகப்பிரசவத்துக்கும் குழந்தை ஆரோக்கியமான ஒரு குழந்தை பெற்றுக்கிறக்கும் அம்மாவோட உடம்புல என்ன வேணும்னா, இந்த 5 விஷயம் ஒழுங்காக இருக்கணுங்க. என்னது? ரத்தத்தில் எல்லா பொருளும் கெட்டு போகாமல் நல்ல பொருளாக இருக்கணும், ரத்தத்தில் எல்லா பொருளும் இருக்கணும், 1-2 இல்லாமல் இருக்கக்கூடாது, ரத்தத்தின் அளவு ஒழுங்காக இருக்கணும், அந்த 10 மாதம் மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்கணும், உடம்பில் உள்ள அறிவு ஒழுங்காக இருக்கணும். இது 5 ஒழுங்காக இருந்தால் சுகப்பிரசவம், இந்த 5 ஏதாவது குளறுபடியாச்சுன்னா அங்கே சிசேரி நடக்குது, குழந்தை உணவாக பிறக்குது. அதனால் எல்லோரும் நல்லா கவனிங்க, ஒரு அம்மா சுகப்பிரசவம் வேணும்னா இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் மட்டும்தான் சுகப்பிரசவம் நடக்கும். ஏங்க அந்த காலத்தில் நிறைய சுகப்பிரசவங்க, இந்த காலத்தில் எல்லாமே சிசேரினா,
அந்த காலத்தில் ஒரு 50 பேத்துல ஒரு ஆளுக்கு சிசேரியன், இந்த காலத்தில் 50 பேத்துக்கு ஒரு ஆளுக்கு சுகப்பிரசவம். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் ஆச்சுனாவே அப்படியா, இஸ் இட் சுகப்பிரசவமா, நம்பவே முடியல அப்படின்னு நான் கேட்குறேன். சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? ஆராய்ச்சி முத்திருச்சுன்னு சொல்கிறாங்களா? டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? டெக்னாலஜி டெவலப் ஆனால் சிசேரியன் அதிகமாகணுமா கம்மியாகணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் கர்ப்ப காலத்தில் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ உங்களுக்கு அப்போவே எல்லா வியாதியும் வந்துடும், அந்த பக்கமே போகாதீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ புதுசாக நிறைய டெக்னிக் யோசிச்சிருக்காங்க. செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு 3 மாதத்தில் கிட்னி இந்த சைஸ் இருக்கணும், 6 மாதத்தில் கண் இந்த சைஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க, தண்ணி அளவு லிட்டர் கம்மியாக இருக்குது பண்ணி கொடுத்தலன்னு எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை மைண்டை கெடுத்து விட்டுறாங்க. கெடுத்த உடனே நம்ம நினச்சிட்டே இருக்கிறோமா, ஐயோ கிட்னி சின்னதாக இருக்கா அப்படின்னு நினச்சோடனே கிட்னி இன்னும் சின்னதாகிடும். நம்ம நல்லா தான் இருப்போம், இவங்க சின்ன வார்த்தையை சொல்லிடுறாங்களா, அதை நினச்சி நினச்சி நாம் வருத்தப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிறோமா? ஏங்க அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்கள், இல்லை சுகப்பிரசவங்க வீட்டில் தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்கிறாங்க செஞ்சியில், பவுனம்மான்னு பேர். அந்த பாட்டியை பார்த்து மிரண்டு போயிட்டேங்க. அந்த பாட்டின குருநாதர், அந்த பாட்டிக்கிட்ட நான் போனேன், என்ன திட்டு திட்டுறாங்க தெரியுமா, நான் கூட இத்தனை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா படித்து நிறையா குருநாதரை பார்த்து டெக்னிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த பாட்டி எந்த ஸ்கூலுக்கு போனது இல்லைங்க, எந்த குருநாதரை பார்த்து எந்த விக்கிபீடியா இன்டர்நெட்டில் ஒன்றுமே தெரியாது. அந்த பாட்டி பேச சொன்னால் கண்ணா அப்படின்னு பேசுகிறாங்க தெரியுங்களா, என்னதான் பேசுகிறாங்க. இப்போல்லாம் இருக்காங்களா பொம்பளைங்க, ஒரு குட்டி போடுறக்கே அழுகிறாங்க, நாங்களாம் 10 குட்டி போட்டோம் நல்லா தான் வச்சுருக்கோம், திட்டுறாங்க. ஒரு குழந்தை பத்துக்கு கஷ்டப்படுறீங்களா? அந்த அம்மா 60 வயசு இருக்குங்க. அந்த அம்மா சொல்லுது, அதை சென்சாரில் கட் பண்ணிட்டோம், இப்போ கூட சொல்லுங்க நான் ஒரு குழந்தைய பத்து காட்டுறேன் அப்படிங்குது. புரிஞ்சுக்குங்க, அந்த காலத்தில் எல்லாமே சுகப்பிரசவங்க. காரணம் ஹாஸ்பிட்டலே கிடையாது, நிம்மதியாக இருப்பாங்க. வயிற்றுக்குள்ள எனக்கு தெரியாது ஆனா பெண்ணான்னு தெரியாதுங்க, பிறக்கும் போது ஆரோக்கியம் பிறக்குங்க. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, யாருக்காவது சுகப்பிரசவம் வேணும்னா இந்த 5 விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். சுகப்பிரசவம் சம்பந்தமாக மேலும் விவரம் வேணும்னா டாக்டர் ஃபசூல் ரஹமான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் எழுதின புக் இருக்குது, இறை வழியில் இனிய சுகப்பிரசவம். அந்த புக்கை வாங்கி முழுசாக படிங்க, வீட்லேயே பிரசவம் எப்படி பெற்றுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார். நான் கேட்குறேன், எல்லோரும் ஜென்டர் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, 4 கேள்வி கேட்குறேன். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி தலையை பிடிச்சி இருக்கு, தலை வந்தால் எப்படி பிடிச்சிருக்கு யாருக்கா தெரியுமா, எந்த பெண்களுக்காவது? தொப்புள் எத்தனை இஞ்சி தந்தி வெட்டணும் தெரியுமா, எப்படி முடிச்சு போடணும் தெரியுமா, குழந்தை பிறத்ததுக்கப்புறம் எத்தனை கழிச்சு சாப்பிடணும் தெரியுமா, ஈரத்துணி ஏன் கட்டுறாங்கன்னு தெரியுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லோரும் இப்போல்லாம் லேடிஸ் எல்லாம், நான் வந்து MBA படிச்சிருக்கிறேன், நான் வந்து BTech படிச்சிருக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் ஐஃபோனு வாட்ஸ்அப்பு இமெயிலு ஃபேஸ்புக்கு எல்லா மண்ணாங்கிட்டையும் இருக்கும். அவர் பெண் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை தெரியல, பிரசவம் பார்க்க தெரியலைங்க யாருக்கும். இது நான் கேட்குறேன், பிரசவங்கிறது டாக்டர் படிக்க வேண்டியதில்லை, ஒவ்வொரு பெண்களும் படிக்க வேண்டிய, ஒவ்வொரு ஆண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை. ஸோ புரிஞ்சுக்குங்க, இந்த 5 ஒழுங்கு பண்ணால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும். அப்போது குழந்தை ஊனமாக பிறக்கிறக்கும் சிசியர் நடக்கிறக்கு அடிப்படை காரணம் வேறு ஒன்றும் இல்லை, உடம்பில் இந்த 5 விஷயம் கெட்டுப்போச்சு. இது 5 சரி பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டா சுகப்பிரசவமும் ஆரோக்கியமான குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது, இப்போது சிக்கன் குனியா, மட்டன் குனியா, எலிக்காய்ச்சல் இதெல்லாம் வருது இல்லையா, அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் வருது, எப்படி சரி பண்ணுறதுன்னு நல்லா கேட்டுக்குங்க. ஏற்கனவே சொன்னேன், எப்பெல்லாம் உடம்புக்குள்ளே நோய்க்கிருமி போகுதோ நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அது வந்து இம்யூன் பவர், ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு அந்த நோய்க்கிருமியை அழித்து சாகடிச்சிடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா கேட்டுக்குங்க. இப்போது பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல்லாம் புதுசு புதுசாக வருதா இல்லையா? ஆக்சுவலாக அப்படியெல்லாம் ஒரு கிருமி உலகத்தில் கிடையவே கிடையாது. மருந்து மாத்திரை கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட போலி பிரச்சாரம் அது, புரிஞ்சுக்கங்க. நான் கேட்குறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள், எலி காய்ச்சல் வந்து ஒரு 10 வருஷம் இருக்குமா, கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்புறம் காணாமல் போச்சு, பன்றி காய்ச்சல் வந்துச்சு காணாமல் போச்சு, சிக்கன் குனியா வந்துச்சு காணாமல் போச்சு, இப்போ டெங்கு வந்துச்சு, இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கானுங்க, இனி அடுத்தது மட்டன் குனியா,
சில்லி சிக்கன் புரோட்டா அப்படின்னு பேர் வச்சாலும் ஒன்றும் கேட்குறக்கெல்லாம் ஆள் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா புதுசாக ஒரு நோயை பற்றி பேசுகிறாங்க. அது டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் காசு கொடுத்து பேச வச்சு எல்லாத்தையும் நம்ப வச்சு அதுக்கு பயப்படுத்த வச்சு அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சி அதுக்கு ஊரெல்லாம் மருந்து மாத்திரை விற்று கோடிக்கணக்காக லாபம் எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறானுங்க, பேசாமல் விட்டுறானுங்க. நான் கேட்குறேன், இந்த மாதம் 2014 இந்த வருஷத்தில் யாருக்காவது எலிக்காய்ச்சல் வந்திருக்குன்னு டிவியில் காமிச்சாங்களா? ஏன் நான் கேட்குறேன், எலிக்காய்ச்சல் கிருமிகளா, பிளேக் நோய் கிருமியெல்லாம் ராக்கெட் ஏறி சந்திரமண்டலம் போயிடுச்சா? புரியல, பேர் மட்டும்தான் மாத்திராங்க, யாருக்கும் யோசிச்சு பார்க்குறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக சொல்கிறேங்க, உடம்பில் ஒரு நோய் கிருமி உள்ளே போனால் நமது உடம்பில் அந்த காய்ச்சல் வருது இல்லையா, காய்ச்சல் வர்றதுக்கு வேணால் கிருமி காரணமாக இருக்கலாம், காய்ச்சல் வந்தோடனே எல்லா காய்ச்சலும் ஒன்று தான். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும்னு, வந்த காரணத்தை விடுங்க, அது ஏதோ காரணம் அதை விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை. காய்ச்சல் வந்தால் நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் செய்கிறீங்களோ கண்டிப்பாக உயிர் காப்பாற்றிடலாம், எந்த ஒரு ஆபத்தும் வராது, எல்லா நோய் கிருமியும் சாகும். புரிஞ்சுக்குங்க. இப்போது சிக்கன் குனியா இதெல்லாம் வரும்பொழுது சில பேர் இறந்து போயிடுறாங்க, சில பேர்த்துக்கு ஆபத்து வருது இல்லையா, அது ஏன்னு பார்க்கலாமா? நல்லா கேட்டுக்குங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், சிக்கன் குனியா வந்துட்டு போதுங்க, வந்துருச்சு. நம்ம உடம்பில் இந்த 5 விஷயம் ஒழுங்காக இருந்தால் அதுக்கு மருந்து தயாரிக்குமா? இப்போது ஒரு நோய்க்கிரி உள்ளே போயிடுச்சு, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி இதை 4 வேலை செய்யணுமா? அப்போது ஹெல்பருங்கிறது ஒரு சளியா, அதுக்கு சில பொருள் வேணுமா? கில்லருங்கிறது மருந்து தானே, அதுக்கு ஒரு 4 பொருள் வேணுமா? சப்ரஸ்ங்கிறது பொருள் தானே, அதுக்கு ஒரு 4 பொருள் வேணுமா? புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பு மருந்து தயாரிக்கிறதுக்கும் பொருள் வேணும் இல்லையா? அப்போது ஒரு குறிப்பிட்ட மருந்து தயாரிக்க தேவையான ஒரு பொருள் நமது உடம்பில் கெட்டுப்போனால் நமது உடம்பு எப்படி மருந்து தயாரிக்கும்? நமது ரத்தத்தில் உள்ள ஒரு பொருள் இல்லாமல் போச்சு, அப்போ எப்படி கில்லர் தயாரிக்கும்? நமது உடம்பில் ரத்தமே கம்மியாக இருக்குது, எப்படி நோய் கிருமி கொலை பண்ணும்? அடுத்த முக்கியமான விஷயம், நம் மனசு கெட்டுப்போச்சு. யாரெல்லாம் டிவி பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு சிக்கன் குனியாவோ இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் வரும். புரிஞ்சுக்குங்க, நோய்க்கு காரணம் முக்கியமானது மனசுங்க. நம்ம மனசில் நோய் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த டிவி பாருங்கள், எல்லாமே பயமுறுத்துறானுங்க. கக்கோஸ்குள்ளே போனால் போதும், ஏய் உட்காராத, அதில் கிருமிகள் இருக்குங்கிறானுங்க. எந்திரிச்சு பல்ல பல்படி எடுத்தால் போதும், அதில் கால்சியம் இருக்கு, அது இருக்காருக்கான்னு மிரட்டுறானுங்க. சோப்பு எடுக்க போனால், உங்கள் சாதாரண சோப்பில் இந்த கிருமிகள் குணமாகுதா அப்படின்னு கேட்பானுங்க. தண்ணி எடுத்து குடிக்க போனால், அண்ணி தண்ணி குடிக்காத, அதில் கிருமி இருக்குங்கிறானுங்க. எதையுமே தொட விட மாட்டேங்கிறானுங்க, பயமுறுத்திட்டே இருக்கிறானுங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லாமே ஒரே காமெடியாக இருக்குது. மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருந்தால் ஒன்றுமே தெரியாமல் மக்களை எவ்வளோ சிம்பிளாக ஏமாற்றி வச்சுருக்குறாங்க. எங்க சாக்கடை பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் பாருங்கள், சாக்கடை பார்த்து 4 பேர் படுத்து தூங்குறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, கிருமி கிருமிங்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பு என்பது கோடிக்கணக்கான கிருமிகளால் உருவாக்கப்பட்டது. கிருமி பாக்டீரியா வைரஸ் இல்லைன்னா நம்ம உயிரோடவே வாழ முடியாதுங்க. கிருமி பாக்டீரியா வைரஸை பற்றி முதல்ல பயத்தெல்லாம் விடுங்க. இங்கே பாருங்க, நம்ம அரிசி மாவு ஆற்றமில்ல, உடனே தோசை ஊற்றுறீங்களா, இட்லி ஊற்றுறீங்களா, ஏன் வெயிட் பண்ணுறீங்க? அதில் கிருமி பாக்டீரியா வந்தால் தான் புளிக்கும். அப்போ கிருமி பாக்டீரியா நல்லதாக கெட்டதா? பால் புற ஊற்றுற தயிராக மாறுது இல்லையா, அது பாக்டீரியா வைரஸ் வருது. இங்கே பாருங்க, பாக்டீரியா வைரஸ் கிருமி இல்லாமல் ஒரு மனிதன் உயிரோடு வாழவே முடியாது. நல்லா கேட்டுக்குங்க, சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன், இனிமேல் தனித்தனியாக சிக்கன் குனியா மட்டன் குனியாக ஐடியா சொல்ல மாட்டேன், மொத்தமாக சொல்கிறேன். எந்த கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு ஆபத்து வரவே வராதுங்க. எப்போ இந்த 5 விஷயம் நமது உடம்பில் ஒழுங்காக இருந்தால், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டால் நோய் கிருமி குணப்படுத்த முடியல, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா நோய் கிருமி குணப்படுத்த முடியல, ரத்தத்தின் அளவு கம்மியானால் நோய் கிருமி சண்டை போட முடியல, மனசு கெட்டு போனால் நோய் கிருமி சண்டை போட முடியல, உடம்பில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போனால் நோய் கிருமி சண்டை போட முடியும் பார்த்தீங்களா? அப்போது இந்த 5 விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ, உங்கள் உடம்பில் எவ்வளவு நோய் கிருமி வந்தாலும் உடம்பே ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு ஆட்டோமேட்டிக்காக கொலை பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மாலாம் சொல்லுங்க, யாராவது நோய் கிருமி இருந்தால் கொடுங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், சாப்பிட்டுக்க ஒன்றும் ஆகாதுங்க. இந்த 5 விஷயம் ஒழுங்காக இருக்கும் பொழுது எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், உள்ளே போய் சாகடிச்சிடும் உடம்பு.
நான் கேட்குறேன், நோய் கிருமியால் தான் உங்களுக்கு நோய் வருதுன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் 7 பேர் இருந்தாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் சிக்கன் குனியா வந்துச்சு, 6 பேருக்கு ஏன் வரல? அப்போ அந்த அந்த கிருமி உங்கள் வீட்டுக்குள்ளே வரலையா? அதை விடுங்க, உண்மையிலேயே நோய் கிருமியால் தான் நோய் வரணும்னா எல்லா டாக்டருக்கும் நர்ஸுக்கும் வந்திருக்கணும். என்ன அவங்க தானே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, எல்லா நோய் கிருமி உள்ளவங்களும் வந்துட்டு போகிறாங்களா? வரணுமா வரக்கூடாதா? அப்போ அவங்களுக்கு மட்டும் ஏன் வரல? யோசிச்சு பாருங்க, அவங்க ஒழுங்காக இருக்காங்க வரல, நாம் ஒழுங்காக இல்லை வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நமது உடம்பில் இந்த 5 விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் சுகப்பிரசவமும் அழகான குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தையும் பெறலாம். அதே மாதிரி இந்த 5 விஷயத்தை யார் ஒழுங்காக வைக்கிறீங்களோ இனிமேல் உங்களுக்கு இனிமேல் வர்ற இதுவரைக்கும் வந்த நோய் கிருமி, இனிமேல் வரப்போகிற நோய் கிருமி, எல்லா நோய் கிருமியாலையும் உங்களுக்கு வியாதி வரவே வராது. அப்படி வந்தாலும் காய்ச்சல் தான் வரும். காய்ச்சல் வரும்பொழுது நான் சொல்கிற மாதிரி அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இனிமேல் அந்த காய்ச்சலும் சரியாக போயிடும். இனிமேல் நோய் கிருமி பற்றி உலகத்தில் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிருமிகள் தத்துவமே தப்பு உலகத்தில், டிவியில் பேசுறது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கிருமி எல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு தைரியமாக இருங்க. நாம் என்ன பண்ணுறோம், அந்த டிவி பார்த்து பயப்படுறோம் இல்லையா, அந்த பயமே ஒரு வியாதி. இப்போ டிவியில் பாருங்கள், எல்லாமே நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். 2 பெண்களில் யாரோ ஒருத்தருக்கு உனக்கா உனக்கா, அது பார்க்கும்போது பக்கத்தில் பார்ப்பாங்க, இவளுக்கா எனக்கா, முடிஞ்சு போச்சு வந்துடும். எல்லாமே அப்படிதாங்க, ஒரு விஷயத்தை சொல்ல வராங்கனாவே நம்மளை முதல்ல பயமுறுத்திடுறாங்க, பயப்பட்டால் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எல்லா வியாதியும் வந்துடும். இப்போ ஒரு அம்மா 5 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, 5 புது இருதயத்தை செஞ்சாச்சு. இந்த அம்மாவுக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டையாமா, டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கேட்குறாரு, அம்மா உங்கள் இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது, இதை அடைக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 5 இருதயத்தையே உருவாக்கி கொடுத்துட்டாங்க இந்த அம்மா, அப்போது புதுசாக 5 இருதயத்தை உருவாக்கி கொடுத்த இந்த அம்மாவோட இருதயத்தில் இத்தினோண்டு ஓட்டை அடைக்கிறதுக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ணுமா? ஏன் உடம்பையும் அடைக்காது? இந்த அம்மா உருவாக்கி கொடுத்தது தான் 5 இருதயம் ஊரில் சுற்றிட்டுருக்கு. ஒரு இருதயம் காலேஜுக்கு போயிருக்கு, ஒரு இருதயம் கல்யாணம் பண்ணி யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுச்சு, ஒரு இருதயம் வீட்டில் உட்காந்துட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் உயிர் எடுக்குது, இப்படி 5 இருதயம் இருக்குது. அந்த 5 இவங்க உருவாக்கி கொடுத்தது தான். அப்போது இந்த அம்மாவோட இருதயத்தில் ஓட்டை வந்தால் மட்டும் எதுக்கு அடைக்கிறதுக்கு ஆப்ரேஷனுக்கு போகணும்? நான் சொல்கிறத கேளுங்க, இருதயத்தில் ஓட்டை என்பது உடம்பே கண்டிப்பாக அடைக்க முடியும், அதுக்கு இதே 5 சிக்கல் தான். இப்போது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போச்சு, உதாரணத்துக்கு இறுதி ஓட்டை அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணுங்க, அந்த பொருள் இவங்க ரத்தத்தில் கெட்டுப்போச்சு, அப்போ என்னாகும், இறுதி ஓட்டை அடையா இருக்குமா? ரெண்டாவது, இறுதி ஓட்டை அடைக்க தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் இல்லை, அப்போ அடைக்காமல் இருக்குமா? மூணாவது, ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சு, அப்போ இறுதி ஓட்டை அடைக்காமல் இருக்குதா? நாலாவது, மனசு கெட்டுப்போச்சு. பல பேர்த்துக்கு ஐயா மனசுக்கும் இறுதி ஓட்டைக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க, நிறைய சம்பந்தம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த 5 நாள் கிளாஸில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது மனசு. நான் பேசுகிறதே மனசை பற்றி நிறைய பேசுவேன், பட் மனசுன்னு பேர் சொல்ல மாட்டேன். பல பேர்த்துக்கு சந்தேகம், நிரூபிக்கிட்டா ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடு பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு முடிச்சாச்சு, உட்காந்துருக்கீங்க, ஒரு அம்மா ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்கிறீங்க, பிரமாதம், சூப்பர் சாப்பாடு, கும்முன் இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. திடீர்னு ஒரு அம்மா ஓடி வந்து இங்கே இருக்கிற சாப்பாட்டை யாருங்க சாப்பிட்டாங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் சாப்பிட்டேன், என்ன விஷயம்னு, ஐயோ அந்த சாப்பாட்டையா சாப்பிட்டீங்க, நேற்று நைட்டு அதில் ஒரு எலி செத்து போய் விழுந்து கிடந்ததுங்க, நான் வெளியே தூக்கி வீசலான்னு வச்சுருந்தேன், யாரோ தெரியாமல் உங்களுக்கு பரிமாறிட்டாங்க போல் இருக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வாந்தி வருதா? எல்லாரும் யோசிங்க, வாந்தி எடுத்தது யாரு? நம்மக்கிட்ட 3 ஐட்டம் இருக்குங்க, உடல், புத்தி, மனஸ், சரிங்களா? இப்போ சொல்லுங்க, வாந்தி எடுத்தது உடம்பா மனசா புத்தியா? உடம்பும் கிடையாது மனசும் கிடையாது, புத்தி தான் வாந்தி எடுத்துச்சு. உங்கள் புத்தியில் பல்லி விழுந்த எலி விழுந்த சாப்பாடு விஷம் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு, பதிவு, ஒரு அறிவு.
இந்த அந்த புத்தி என்ன பண்ணுது, மனதை பயமுறுத்துதுங்க. பயப்பட்ட மனசு இருக்கு இல்லையா, இது வயிற்றுக்குள்ள போய் உடம்பு ஒழுங்கா ஜீர்ணம் பண்ணுறா, அதை கெடுத்து வாந்தி எடுக்க வச்சிருச்சா. இப்ப சொல்லுங்க, வாந்தி எடுத்தது யாரு? வாந்தி எடுத்தது புத்தி, மனதின் துணை கொண்டு உடம்புக்குள் வாந்தி எடுக்குது. இன்னொரு உதாரணம், இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க எல்லாத்துக்கும் பிபி சுகர் செக் பண்ணி பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்றேன், ஒரு பாம்பை தூக்கி மடியில் வீசுறேன், என்ன பண்ணுவீங்க, ஐயோ பாம்பு அப்படின்னு பாம்பை பார்த்த அடுத்த நிமிஷம் உங்க சுகர் பிபி எகிரிடுமா, அதிகமாயிருமா? நான் கேட்குறேன், இனிப்பு சாப்பிட்டா சுகர் அதிகமாகும், உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகும்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் இனிப்பும் சாப்பிடல உப்பும் சாப்பிடல, பாம்பை பார்த்தோன்னே ஏன் பிபி சுகர் ஏறிச்சு? ஏன்னா உங்கள் புத்தியில் பாம்பு கடிச்சா உயிர் போயிடும்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அது என்ன பண்ணுது, மனதை பயமுறுத்துது. பயப்பட்ட மனது உடம்புக்குள்ளே போய் பிபி சுகர் ஏற்றி விட்டுருச்சா? நல்லா கேளுங்க, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 5 மாதம் குழந்தை, அது படுத்துருக்கு, பள்ளி விழுந்தால் பாலை கொண்டே கொடுத்துருங்க, அது குடிச்சிடும். ஒரு காம நேரம் கழிச்சு, பாப்பா பாப்பா அப்படியே சாப்பிட்டீல பால், அதில் பள்ளி விழுந்துருக்காமா பாப்பா அப்படின்னு சொல்லுங்க. உலகத்தில் எந்த பாப்பாவுக்கும் வாந்தியே வராது. ஏன், அந்த பாப்பாவின் புத்தியில் பள்ளி விஷம் எலின்னு இது வரைக்கும் ரெக்கார்டே கிடையாது. இதே ஒரு 5 மாதம் குழந்தைக்கு கழுத்தில் பாம்பை சுற்றி விடுங்க, அது ஜாலியாக விளையாண்டுருக்கோம் சிரிச்சுட்டு. இதே இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பாம்பை சுற்றி விடலாமா? இன்னைக்கே பாதி புட்டுக்கும். அப்போ புரிஞ்சுக்கங்க, பாம்பெல்லாம் கொத்தெல்லாம் வேண்டாம், அதை பார்த்து பயந்தா பிபி சுகர் ஏறிடுது. இப்போ சொல்லுங்க, பிபி சுகர் ஏறுறக்கு என்ன காரணம்? ஏன்னா புத்தி தான் காரணம். நல்லா கேட்டுக்குங்க, இதுவரைக்கும் எல்லாரும் மனசு தான் காரணம் சொல்லியிருப்பாங்க, மனசு காரணம் கிடையாது. நல்லா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்க, மனசு சாதாரணமாக கெட்டு போகாதுங்க, புத்தி கெட்டு போனால் மட்டும்தான் மனசு கெட்டு போகும். இப்போ புரிஞ்சுக்குங்க, புத்தியில் தான் வியாதி இருக்குது, அது மனதை குழப்பும் பொழுது மனது உடம்புக்குள்ளே நோயை உற்பத்தி பண்ணுது. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நமது உடம்புக்கு வியாதின்னா என்னன்னே தெரியாது. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டும்தாங்க தெரியும், புத்தி கெட்டுப்போனா மட்டும்தான் மனசு கெட்டுப்போகும், மனசு கெட்டுப்போனா மட்டும்தான் உடம்பு கெட்டுப்போகும். நம்ம தூங்குறோம் இல்லையா, தூங்கும் பொழுது மட்டும்தாங்க நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது. ஏன் தெரியுமா, தூங்கும் பொழுது புத்தியும் இல்லை மனசும் இல்லை, நம்ம உடம்பு என்ன பண்ணுது, அப்பாடா இந்த 2 சனினுகளும் இல்லைன்னு சொல்லி கடக்கட கட கடன்னு குணப்படுத்த ஆரம்பிச்சிருது. அதுக்குள்ள விடிஞ்சிருது, காலில் ஆயிடுச்சு, எந்திரிச்சு, அப்பா நம் பேர் என்ன, நான் சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஓ ஐ எம் ஏ டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு நினச்சோட டயபெட்டிக் ஆரம்பிச்சிடும். ஓ எனக்கு பிபி இருக்குன்னு சொன்னாங்க, உடனே பிபி ஆரம்பிச்சிடும். என் கருப்பையில் கட்டின்னு சொன்னாங்களே, கட்டி பெருசாகும். என் மண்டியில் முடி கொட்டுது, நல்லா கொட்டும். புரிஞ்சுக்கோங்க, காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு என்ன வியாதி இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா, அந்த யோசனை தான் வியாதி. பகல் ஃபுல்லாக நான் நோயாளி 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 நோயாளின்னு யோசிச்சு 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 நோய் நல்லா பெருசாகுது. நைட்டு தூங்கும் பொழுது மட்டும்தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது. புரிஞ்சுக்கோங்க, புத்தியில் தான் நோய் இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய படித்தவங்களை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிப்பறிவே இல்லாதவங்களை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். ஏன் தெரியுமா, இந்த படிப்பறிவே இல்லாதவங்களாம் நம்ம மீட்டிங்க்கு வருவாங்க, உட்காருவாங்க, நான் சொல்கிறது எல்லாம் ஒழுங்காக கேட்டுட்டு, தம்பி நல்லா சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாம் குணமாயிடுறாங்க. இந்த படித்தவங்க வந்தாவே சிக்கலுங்க, கை கட்டி உட்காருக்க முடியாது. அப்புறம் தம்பி என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, பார்க்குறக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருக்கா, நான் வாய் மட்டும் நீளுது, என்ன படிச்சிருக்கிறேன் இப்படி யோசிக்கிறது உட்காந்துட்டு, நீ என்ன படிச்சிருக்கிற, இதெல்லாம் நீ இவ்வளோ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, உன்னை யார் இதெல்லாம் பேச சொன்னால், உனக்கு தமிழ்நாட்டில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா, டாக்டர்கள்லாம் அவனோட சிகிச்சையை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்திய மெடிக்கல் கவுன்சில் இதுக்கு வந்து ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்குதா, அமெரிக்கா இதை பற்றி என்ன நினைக்குது, எஃப்டிஏ இது உன் சிகிச்சையை பற்றி அப்ரூவல் வாங்கியிருக்கியா, நீ எத்தனை பேஷண்ட்டுக்கிட்ட ரிசர்ச் பண்ண, பேப்பர் காமி, வெரி ஷுவர் பேப்பர் யா காமியா, எஃப்டிஏ என்ன சொல்லுது, WHO என்ன சொல்லுது, ஒபாமா என்ன சொல்கிறான், அந்த பரதேசி நான் என்ன சொன்னால் எனக்குன்னு.
அவனுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு, எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் எந்த ஒரு காரியம் செய்ய போனாலும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, எஃப்டிஏ HWHOல பர்மிஷன் வாங்கிட்டியான்னு. நான் கேட்குறேன், அவன் யாரு? நம்ம ஊரில் யாருக்கு அறிவில்லை, நீ சொல்ல கேட்டுக்கிற, அவன் யார் சொல்றக்கு? புரியல, புரிஞ்சுக்கங்க. WHO FDA சொல்றாங்க இல்லையா, ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், யாருக்கா தெரியுமா? அதோட பிரசிடென்ட் யார் தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனியோட முதலாளியும் WHO FDAவோட பிரசிடென்ட்டும் ரெண்டும் ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணிக்கிறான், அவனே மருத்துவத்தை கண்ட்ரோல் பண்றேங்கிற பேர்ல அவன் என்ன பண்றான்னா, நல்ல வைத்தியத்தை எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறான். WHO தான் உலகத்தில் உள்ள நல்ல வைத்தியங்களை ஒழிச்சு கட்டினது. அது யாருக்கா தெரியுமா? புரிஞ்சுக்கங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உலக அளவில் இருக்கிற பெரிய பெரிய அசோசியேஷன் எதுவுமே நல்லதே கிடையாது. அவங்க கெட்ட விஷயங்களை ப்ரமோட் பண்றாங்க, நல்ல விஷயம் அமுக்குறாங்க. அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, எனக்கு இந்த நிறைய படிச்சவங்க வந்தாவே ஒரே சிக்கலுங்க. யாரெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்களோ, அதுவும் ஒரு நோயின்னு சொன்னால் போதும், விக்கிபீடியாவில் போய் யார் நிறைய படிக்கிறீங்களோ பைத்தியம் பிடிச்சி திருவீங்க. சொல்லிட்டேன், எல்லா தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கானுங்க, விஜயகாந்த் மாதிரியே பேசுவானுங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 7000 பேத்தில் ஒருத்தருக்கு இந்த வியாதி வரும், இது இதுவரைக்கும் குணப்படுத்த முடியாது, இது அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க, சியாட்டில் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு எதையாவது புள்ளி விவரம் பேசுவானுங்களே தவிர, ஒரு விளக்கமாக தெளிவாக ஒரு முடிவாக இப்படித்தான் இது செஞ்சால் குணமாகும்னு எங்கேயுமே எழுதி வைக்கலைங்க. அப்படி நமது தாத்தா பாட்டி எவ்வளவோ எழுதி வச்ச அத்தனையும் எடுத்துகிட்டு போய் அழிச்சிட்டானுங்க. புரிஞ்சுக்கங்க, நம்ம ஊரில் ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, நம்ம ஊரில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. வெளிநாட்டிலேருந்து வரணும், வெள்ளை தாடி, அப்படி 65 வயசுக்கு மேலே கோட்டு, இன்னும் கோட்டு போட்டிருக்கணும். இந்த மாதிரி சாதாரண செருப்பெல்லாம் போடாமலாம் வரக்கூடாது, ஷூ போட்டு டை கட்டிட்டு அப்படி பந்தாவாக பெரிய காரில் வந்து இறங்கி இந்த மாதிரி சிம்பிளாலாம் இருக்கக்கூடாது. ஒரு பவர் பாயிண்ட் வச்சுருக்கணும், ஏசி ரூமில் தான் கிளாஸ் நடக்கணும், அது குறைஞ்சது 50,000 மேலே வரும். உங்களுக்கு நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், நிறைய ஃபீஸ் இருந்தால் நிறைய நல்ல சொல்லி தருவாங்கன்னு சொல்லி நிறைய காசு கொடுத்துட்டு அப்படி ஜென்டலாக போய் உட்காரணும். அப்போ ஒருத்தர் வந்துட்டு, ஐஎம் கம்மிங் ஃப்ரம் ஏல் யூனிவர்சிட்டி, நான் ஏல் யூனிவர்சிட்டியில் 7000 பேர்த்த கொலை பண்ணி நான் ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன், அது வந்து அப்படி இப்படின்னு ஏதாவது உளறி பவர் பாயிண்ட்லாம் காட்டி எதையாவது தலையில் விற்றுட்டு போவான், உட்காந்து பேன்னு கேட்பீங்க. நம்ம ஊரில் யார் சொன்னாலும் கேட்கறதில்ல. நம்ம ஊரில் ஒரு முதல் கேள்வி, எந்த ஊர்? கோயம்புத்தூர், செல்லாது செல்லாது. பொள்ளாச்சி, செல்லாது செல்லாது. திருப்பூர், செல்லாது செல்லாது. ஜெர்மனி, ஏ ஏ. இத்தாலி, ஏ ஏ. அதான் வியாதி. நம்ம ஊரில் யாருமே மதிக்கிறதே இல்லைங்க. நம்ம ஊரில் நம்மளே மதிக்கலன்னா அவர் யார் மதிப்பா? எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வெளிநாட்டு மோகத்தில் சுற்றிட்டு இருந்தா அப்படித்தான் வியாதி வரும். ஏங்க, நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்ச ரகசிய உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்க, அதை மதிக்கிறதில்ல. நான் பேசுகிறதெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கலைங்க, நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும். நான்லாம் எங்கேயும் போய் ஏழு யூனிவர்சிட்டிலாம் படிக்கலை. நம்ம தாத்தா பாட்டி சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்டேன், நீங்கள் கேட்கல அவ்வளோதான். இப்போவும் எத்தனையோ தாத்தா பாட்டி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, மதிக்கிறது இல்லைங்க. எதுக்கு எடுத்தாலும் சரி, உடனே கம்ப்யூட்டர் எடுக்க வேண்டியது, ஐஃபோன் எடுக்க வேண்டியது, கூகுளில் சர்ச் பண்ண வேண்டியது, தப்பு தப்பாக எழுதியிருப்பா உட்காந்து பேச வேண்டியது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. புத்தி கெட்டு போனால் மட்டும்தாங்க மனசு கெட்டு போகும், மனசு கெட்டு போனால் மட்டும்தாங்க உடம்பு கெட்டு போகும். புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் 40 வயதுக்கு மேல் வரும். இது யார் தெரியுமா ஆரம்பிச்சிருக்கா? இந்த மருந்து மாத்திரை கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்க, டிவி, பேப்பர், இன்டர்நெட்ல எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா, 40 வயதுக்கு மேல் பெண்களுக்கு டெய்லி டிவியில் டாக்டர்லாம் வருவாங்க, உட்காந்து பேசுகிறத கேட்டாவே பயமுறுத்தலும் வந்துடும், 40 வயதுக்கு மேல் உங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு பேசுகிறாரு. சரிங்களா, ஒரு பொண்ணு கேட்குது, அதுக்கு எவ்வளோ? 20 வயசு. என்னாகும்? ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும், 40 வயதுக்கு மேல் மார்பக புற்றுநோய் வரும், ரெக்கார்டாயிடுச்சு. அப்புறம் வயசு போயிட்டே இருக்குது, ஒரு நாள் ஒரு பிறந்தநாள் வருது, ஹாப்பி பர்த்டே டு யூ, உனக்கு என்னம்மா வயசு? எனக்கு 40 ஆச்சு. டங்குன்னு ஆன் ஆகும் அந்த ரெக்கார்டு, அன்னையிலிருந்து 6 மாதம் மார்பக புற்றுநோய் வந்துடும். எந்த நோயை பற்றி நினைக்கிறீங்களோ அது வரும். புரிஞ்சுக்குங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளை பற்றி எப்படி யோசிக்கிறோமோ நாம் அதுவாக மாறிவிடுவோம். எதுக்கு இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், புத்தியில் தான் வியாதி இருக்குது, உடம்பில் கிடையாது, மனதிலையும் கிடையாது.
மனசு கெட்டு போனா மட்டும்தான், சாரி புத்தி கெட்டு போனா மட்டும்தான் மனசு கெட்டு போகும். உதாரணத்துக்கு இதுவரைக்கும் ஃபீவர் வந்தா என்ன பண்ணிருப்போம், ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு பயப்பட்டிருப்போமா, ஏன் அறிவே இல்லை. இன்னைக்கு காலையிலிருந்து ஃபீவருங்கிறத டிசீஸ் கிடையாது, நான் பேசி முடிச்சனா, இப்போ அறிவு வந்துருச்சா, இப்போ ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவீங்க, சந்தோஷப்படுவீங்களா? இனிமேல் ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுங்க, பக்கத்து வீட்டுக்கு பாயாசம் கொண்டு போய் கொடுங்க. ஏன்னு கேட்பாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபீவர் வந்திருக்குன்னு சந்தோஷமாக கொடுத்துட்டுவாங்க. ஸோ இதுக்கு முன்னால் பயம், இப்போ சந்தோஷமா? அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், அறிவு கெட்டு போய் கிடந்தது அறிவு சுத்தமாயிருச்சா? புரிஞ்சுக்குங்க, அறிவு அதிகமாக அதிகமாக ஆரோக்கியம் அதிகமாகணும். ஆனால் சின்ன வயசில் அறிவு இல்லாமல் இருந்தோன்னு சொல்கிறோமா, இப்போ நான் பெருசாக அறிவாயிட்டேன்னு சொல்கிறேன்னா, நான் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்பேன், யாராவது எங்கிட்ட வந்து தம்பி எனக்கு வயசு அதிகமாயிருச்சுப்பா, எனக்கு அனுபவம் அதிகம்ப்பா, நான் சொல்கிறத கேள்ப்பாஞ்சனா முதல் கேள்வி சுகர் இருக்காங்க கேட்பேன், ஆமாம் சொன்னால் துரத்தி விட்ருவேன். வயசு அதிகமாக இருக்குல்ல, அனுபவம் அதிகமாக இருக்குல்ல, ஆனால் நோய் அதிகமாக இருக்கு இல்லையா, அப்போ அறிவு நல்லதா கெட்டதா? புரிஞ்சுக்கோங்க, வயசு ஆனால் மட்டும் அனுபவம் இருந்தால் மட்டுமல்ல ஒத்துக்க முடியாது, சரியான அறிவு வேணும், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அறிவு அதிகமாக அதிகமாக ஆரோக்கியம் அதிகமாச்சுன்னா உங்க அனுபவம் நல்லது, வயசாக வயசாக நோய் அதிகமாச்சுன்னு அர்த்தம் அறிவு கெட்டது. யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிங்க, உங்களுக்கு 50 வயசு ஆச்சு, 20 வயசுல சந்தோஷமா இருந்தீங்களா? 50 வயசுல சந்தோஷத்தின் சந்தோஷமா இருக்கணும், அப்ப அறிவு அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்றது அப்படிதான், முதல்ல எல்லாம் சந்தோஷமா இருப்பேங்க, இப்பெல்லாம் போச்சு, அப்போ அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நான் கேட்குறேன், 20 வயசில் ஒன்றுமே தெரியாதப்பவே சந்தோஷமாக இருந்த நீங்கள் 60 வயசில் ஏன் சந்தோஷமாக இல்லை? அப்போ என்னமோ தப்பு தப்பாக புரிஞ்சிருச்சு, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வயசு அதிகமாக அதிகமாக ஆரோக்கியமும் நிம்மதியும் அதிகமானால் நாம் போகிற ரூட்டு கரெக்டு. வயசு அதிகமாக அதிகமாக நோய் வந்து உடம்பெல்லாம் வலிச்சு மூட்டெல்லாம் வலிச்சு டென்ஷன் அதிகமாகி கவலை அதிகமாச்சுன்னா போகிற ரூட்டு தப்பு. வயசு முக்கியம் இல்லை, ரூட்டு தான் முக்கியம். அதனால் சிம்பிளாக சொல்கிறேன், அப்போ மனசு கெட்டு போனால் இறுதி ஓட்டை அடைக்க முடியாதா? இங்கே பாருங்க, மனசு கெட்டு போனால் என்னன்னு தெரியுமா, நம்பிக்கை இழப்பு ஏற்படுதுங்க. நான் சொல்கிறேன், மனசு ஒழுங்காக இருந்தால் நம்பிக்கை வரும், மனசு கெட்டு போனால் நம்பிக்கை கெட்டு போகும். நம்பிக்கை தான் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரே வழி. நம்பிக்கைன்னா என்ன நம்புங்கன்னு சொல்லல, என் பின்னால் வாங்கன்னு சொல்லல, இது வேற புதுசாக ஒரு கதை. எல்லாரும் என்ன பண்ணுறேன்னா, ஒருத்தர் வந்து மைக்கு பிடிச்சி பேசினா போதும், அவர் பின்னாலேயே ஓட வேண்டியது, காலில் விழுக வேண்டியது, அவர் ஒரு சாதாரண மனிதன். தயவு செய்து மனிதர்கள் பின்னால் சுத்தாதீங்க, இறைவன் பின்னால் சுத்துங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் 4 விஷயம் சொன்ன உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமியார் ஆக்கி அவரை தூக்கி விட்டுறது, அப்புறம் அவர் பந்தாவை சுற்றிட்டு இருப்பார், எதுக்கு தேவையில்லாமல்? ஏங்க நான் கேட்குறேன், நிறையா சாமியார்கள் நிறைய குருநாதர்கள் நிறைய பவர் இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் கிட்னி ஃபெயிலியர்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கீங்களா, யூடியூப் வெப்சைட்டில் பார்க்குறீங்க இல்லையா, அவருக்கு பவர் இருக்குது பவர் இருக்குன்னு. யோசிச்சு பாருங்க, நிறைய பவர் இருக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா கிட்னியை ஃபெயிலியரையும் குணப்படுத்தின பல சாமியார்கள் சாகரத்துக்கு முன்னால் அவங்க கிட்னியே ஃபெயிலியர் ஆகி செத்து போயிட்டாங்க. கதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ அவருக்கு ஏன் பவர் இல்லை, என் கிட்னி சரி பண்ண வேண்டியது தானே? யோசிச்சு பாருங்க, பல சாமியார்கள் நிறைய பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட பிச்சை எடுப்பாங்க, எனக்கு ஒரு 1000 புக்கு அடிச்சு கூட ஃப்ரீயா, நீ பவர் அடிச்சுக்க வேண்டியது தானே? புரியலையா? இங்கே பாருங்க, எல்லாரும் மனிதர்கள், சாதாரண மனுஷங்க தான். மனுஷ பின்னால் சுத்தனீங்கன்னு வச்சிங்களேன், நாளைக்கு டிவியில் காட்டுவாங்க, அசிங்கமாக இருக்கும். இறைவன் பின்னால் சுத்தங்க, எதுவுமே நடக்கவே நடக்காது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, பல பேர் அப்படி வாழ்க்கை வேணா போச்சு, ஓ ஏதோ தெரியுது பேசுகிறாங்க அவ்வளோதான், அவ்வளோதான் மரியாதை அவங்களுக்குள்ள, வேறு ஒன்றுமே கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இறைவன் நம்ம உடம்புல ஒரு அறிவை கொடுத்துருக்கார், அந்த அறிவை ஒழுங்காக பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஞானி தான். இங்கே பாருங்க, இங்கே கிளாஸ் வந்து என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் ஞானி ஆகணுங்க தான் கிளாஸ், ஒரு ஆள் பெரியால் சின்னால் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லாராலையும் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக ஆரோக்கியம் வாழ முடியுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா, பெரிய பெரிய சாமியார் குருநாதரை பார்க்கும் பொழுது அவர் பின்னால் ஓடக்கூடாது, அவர் மட்டும் ஏன் அப்படி இருக்கிறாரு நான் ஏன் அப்படி இல்லைன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்களும் அதே மாதிரி மாறிட்டீங்கன்னா அவர் காலில் விழுக வேண்டிய அவசியம் இல்லையே. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நம்பிக்கை தாங்க நோய் குணப்படுத்துது. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவர் பெரிய சாமியார், அவர் பெரிய குருநாதர், அவர் காலில் விழுந்தா எல்லா நோய் குணமாயிரு நம்பி போகிறீங்களா? புரிஞ்சுக்குங்க, அப்படி காலில் விழுந்து அப்பாடா நேற்று அவர் காலில் போய் விழுந்த அவர் ஆசீர்வாதம் பண்ணார்,
அப்படின்னு நினச்சி நிம்மதியாக ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கிறீங்களா நம்பிக்கையோட, அப்போ நோய் குணமாகுது. அங்கே மட்டும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் போகிறோமா, பல பேர் ஹாஸ்பிட்டல் போனால் குணமாகும். நான் ஹாஸ்பிட்டல் போகாதீங்கன்னு சொல்கிறேன், ஆனால் சில பேர்த்துக்கு அங்கே போனால் குணம் ஆகுது. புரிஞ்சுக்குங்க, என்ன பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை. அவங்க நம்புகிறாங்க ஹாஸ்பிட்டலில், வீட்டில் இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் படுத்த உடனே அப்பாடா குளுக்கோஸ் டப்பா ஏற்றுறாங்க, அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும். குளுக்கோஸ் டப்பா ஏற்றுறாங்க, நம்மளை சுற்றி நர்ஸெல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறாங்க, டாக்டர்கள்லாம் கோட்டுக்கு போட்டு வராங்க, என்னமோ பண்ணுறாங்க, மிஷின் இருக்கும், டைம் 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 போய்ட்டு அப்பா அப்படின்னு நம்பி குணமாயிரும். உண்மையிலங்க, நானும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், எல்லா வைத்தியத்திலையும் குணமானவங்களும் இருக்காங்க, குணம் ஆகாதவங்களும் இருக்காங்க. காரணம் நம்பிக்கை. எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எதுவுமே கேட்கலைங்க. அப்புறம் எங்கேயோ போயிட்டு வந்து குணமாயிட்டேன், நாங்கள் என்ன பண்ணிங்கன்னு கேட்டேன், எனக்கு அந்த எதிர் வீட்டுக்காரரு சேவின்னு வச்சுருக்கிறாரு, ஒரு இடத்துக்கு போய் 5000 கொடுத்தா எடுத்து கொடுத்துட்டாரு, சரியாக போச்சுனாங்க. அவர் நம்புகிறாரு. இங்கே பாருங்கள், என்ன நடக்குதுன்னு முக்கியம் இல்லை, குணமாகிறது தான் முக்கியம். நம்பிக்கை தான் குணமாகறதுக்கு முக்கியம். நீங்கள் எதை வேணாலும் நம்புங்க, புரிஞ்சுங்களா, யாரையோ நம்புங்க, என்னமோ பண்ணுங்க, நம்பினா நோய் குணமாகும். இதைத்தான் சாரதி படத்தில் வில்லன் சொல்லியிருப்பார். விஜய் ஹாஸ்பிட்டலில் மேலே படுத்திருப்பார், பொதுமக்கள்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, உட்காந்து சாரதி அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. வில்லன் வந்து கத்துவான், நிறுத்துங்கடா அப்படிம்பாரு. டேய், நீங்கள்லாம் அழுதுட்டு இருந்தீங்கன்னா செத்து போயிடுவான்டா சாரதி, நம்முங்கடா அவன் வருவான்டா அப்படின்னு வில்லன் கத்தணும்னு எல்லாரும் சேர்ந்து சாரதின்னு கத்தணும்னு விஜய் எந்திரிச்சு வந்துடுவார். புரிஞ்சுக்குங்க, நம்பிக்கைங்க ரொம்ப சிம்பிள். நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன, நல்லா கேட்டுங்க, புத்தி, நமது புத்தி நமது உடம்பை நம்பும் பொழுது வியாதிகள் குணமாகுது, ஆரோக்கியம் அடையுது. நமது புத்தி நமது உடம்பை நம்பாத போது நோய் பெருசாகுது. யாருக்காவது இருதயத்தில் ஓட்டம் வந்துருச்சுன்னா என் உடம்பு தானாக அடைக்கும்னு சும்மா இருந்து பாருங்க, நம்பி இருதய ஓட்டி அடைக்க ஆரம்பிச்சிடும். யாரெல்லாம் ஆப்ரேஷனுக்கு காசு சேர்த்துறீங்களோ, என்ன அர்த்தம், உங்கள் புத்தியில் ஆப்ரேஷன் பண்ணனாதான் இறுதி ஓட்டை அடைக்கும்னு நம்புறீங்களா, அப்போது இந்த புத்தி அந்த இறுதி ஓட்டை அடைக்கிற வேலையை செய்கிறது கிடையாது. நம்பிக்கை கடைசி உதாரணங்க, ஒரு ஹஸ்பண்டு மண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, பெரிய பிரச்சனை. ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, மனைவி யோசிக்கிறாரு, ஐயோ பெரிய சிக்கலாயிருச்சே, யாராவது புத்திசாலி பார்த்து ஐடியா கேட்கணுமே அப்படின்னு பார்த்துட்டு பொண்டாட்டியை பார்த்துட்டு, உங்கள்கிட்ட கேட்டும் பிரயோஜனம் இல்லை, நீயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லுங்க. ஒருவேளை மனைவிக்கு ஐடியா தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, ஏண்டா என்னை பார்த்து கேட்காம விட்டுட்டியா, போ போ, நல்லா அடிபட்டு வாழும் துரத்தி விட்டுருவாங்க. அப்போ மனைவியாக இருந்தாலும் நம்பி கேட்கணுமா, இங்கே பாருமா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, உனக்கு ஏதாவது ஐடியா தெரியுமான்னு கேட்டு பாருங்க. அவங்க ஒருவேளை ஐடியா தெரியாத ஆளாக இருந்தால் கூட நம்மளை நம்பி கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி நான் ஐடியா சொல்லுவாங்க. புரிஞ்சுக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்க, இந்த மனசு மனசு நாலாவது பாயிண்ட் சொல்கிறேன் இல்லையா, நல்லா புரிஞ்சுக்குங்க, அது மனசு இல்லை, நமது புத்தி. நமது புத்தி ஒழுங்காக இருந்தால், நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது மனசு ஒழுங்காக இருக்கு. அப்போ மனசு ஒழுங்காக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ நாலாவது பாயிண்ட் மனசு தானே. அஞ்சாவது அறிவுங்க, இங்கே பாருங்க, அஞ்சாவது அறிவுன்னு சொல்கிறேன்னா இந்த அறிவு இங்கே மண்டையில் இருக்கிற அறிவு இல்லை, உடம்புக்கு உள்ளே இருக்கிற அறிவு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால், ரத்தத்தின் அளவு கம்மியாக போனால், மனசு கெட்டு போனால், அறிவு கெட்டு போனால், இந்த மனசுன்னு சொல்கிறது இந்த மனசு கெட்டு போனால், இது காரணம் என்ன, நமது புத்தி. அஞ்சாவது அறிவுன்னு சொல்கிறேன்னா இந்த அறிவுங்கிறது என்னென்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, உடம்புக்குள்ளே இருக்கிற இறைவன் நம்ம கொடுத்த அறிவும் சில நேரத்தில் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது ஆறு விரல் வருதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இருதயத்தில் யாருக்காவது ஓட்டம் வந்தால் அதுக்கு என்ன காரணம், பிரச்சனை இருதயத்தில் இல்லை, இந்த அஞ்சு காரணம் தானே. அப்போது நான் சொல்கிற இந்த அஞ்சையும் யார் ஒழுங்குபடுத்துகிறீங்களோ, கரெக்டாக ஒழுங்குபடுத்துகிறீங்களோ, இருதய ஓட்டம் தானாக அடையும், ஆப்ரேஷன் தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், இந்த தம்பி இறுதி ஓட்டையை பற்றி பேசி முடிச்சிருச்சு. அடுத்தது கிட்ட பார்வை தூரப்பார்வை, கண்ணில் பொறை இருக்குது, சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, மூட்டு வலி, முழங்கால் வலி, ஒவ்வொருத்தரும் வேறு வேறு நோய்க்கு வந்திருப்பீங்களா. இனி தம்பி இந்த விஷயத்தையெல்லாம் பேசி பார்க்குன்னு யாராவது நம்பி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்லா ஏமாந்து போவீங்க. ஏன் தெரியுமா, உலகத்தில் 4448 நோய் இருக்குது,
நான் ஒவ்வொரு நோய்க்கும் அரை மணி நேரம் பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு 2224 மணி நேரம் வேணும். நான் எங்கே போகிறது? நான் ஏன் தெரியுமா இறுதிய ஓட்டையை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்? எல்லோரும் நல்லா கவனிங்க. இருதய ஓட்டை என்பது இறுதி சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, நம்ம உடம்பே குணப்படுத்தும். அதுக்கு அஞ்சு சிக்கல்னு, அஞ்சு சிக்கலை பற்றி தெளிவாக சொன்னா இது யாருக்கு புரிஞ்சிருச்சோ. நான் ஏன் இறுதியை பற்றி ஒரு ஓட்டையை பற்றி ரொம்ப நேரம் பேசினேன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாருக்குமே இறுதி ஓட்டை இருக்காது. உடனே சில பேர் யோசிப்பீங்க, முக்கால் மணி நேரம் வேஸ்ட் அப்படின்னு. புரிஞ்சுக்குங்க, வேஸ்ட் இல்லை. இறுதிய ஓட்டை அப்படிங்கிற ஒரே ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். என்னது? அஞ்சு காரணம் இறுதி ஓட்டைக்கு மட்டும் இல்லை, முடி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி இருந்தாலும் நமது உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்தும். அதுக்கு சிக்கல் அஞ்சு. இந்த அஞ்சையும் நாம் சரி பண்ணால் நம்ம உடம்பு தன்னைத்தானே எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தி ஆரோக்கியமாக்குது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இறுதி ஓட்டை இறுதி ஓட்டைன்னு பேசியிருந்தேனே தவிர இது வந்து இறுதி ஓட்டைக்கு மட்டும் பொருந்தாதுங்க. இருந்தாலும் இங்கே சில பேர்த்துக்கு புரியலேங்கிறக்காக இரண்டு உதாரணம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். நிறைய பேர் கண்ணாடி மாட்டிருக்கீங்க, கிட்ட பார்வை தூரப்பார்வை கண்ணு ஒழுங்காக தெரியலேன்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாகுதா இல்லை கம்மியாயிட்டு வருதா? அதிகமாகுது. உங்கள் கண்ணாடியோட பவர் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்கள் கண்ணு பவர் கம்மியாயிட்டே வருதுன்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? அப்போது பாதி கெட்டுப்போன கண்ணை உங்கள் டாக்டர் உதவியோட நல்லா கெடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. கண்ணு கெட்டு போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்க, கண்ணாடி மாட்டி விட்டாங்க, கண்ணாடி பவர் அதிகமாயிட்டே வருது, அப்ப என்ன அர்த்தம்? கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தமா? புரியல. கிட்ட பார்வை தூரப்பார்வை என்பது கண்ணு சம்பந்தப்பட்ட நோய் கிடையாது. அதை சரி பண்றதுக்கு உடம்புக்கே தெரியும். அதுக்கு தேவையான ஒரு பொருள் கடந்த 4 வருஷமா உங்க ரத்தத்தில் கெட்டு போயிருக்கு, ஏன் சரி பண்ணல? அதுக்கு தேவையான ஒரு பொருள் உங்க ரத்தத்தில் 5 வருஷமா இல்லை, ஏன் சரி பண்ணல? ரத்தத்தின் அளவு 3 வருஷமா கம்மியா இருக்கு, ஏன் சரி பண்ணல? அதை விடுங்க, கண்ணு கெட்டு போச்சுன்னு உங்க புத்தியில் ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. சில பேர் அப்படிதாங்க, புக் எடுத்து படிங்கன்னு சொன்னா முதல்ல கண்ணாடி எடுத்து மாட்டுவாங்க, அப்புறம் புக் எடுத்து படிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் கண்ணு அவிஞ்சு போச்சுன்னு ரெக்கார்டு எழுதி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். என்னைக்காவது யாராவது கண்ணாடி கழட்டிட்டு ஒரு புக் எடுத்து, ஏ கண்ணு கண்ணாடி இல்லாமல் நீ தெரிய மாட்டேங்கிறியா, இரு இரு கூடி சீக்கிரம் கண்ணாடி இல்லாமல் நான் உன்னை பார்த்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சும்மா சங்கல்பம் பண்ணீங்களா? முதல்ல கற்பனை பண்ணீங்களா? கண்ணாடி இல்லாத ஒரு முகத்தை நீங்கள் இருக்க முடியும்னு நம்பினீங்களா? இல்லை இல்லை. எல்லோரும் காரணம் சொல்கிறாங்க, வயசாகி போச்சுங்க. என்ன வயசாயிருச்சு? உங்களை விட 15 வயசு அதிகமாக இருக்கிற ஒருத்தர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் கண்ணாடி மாட்டல, உங்களுக்கு மட்டும் என் வயசாயிருச்சு? சாக்கு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்க. வயசுக்கும் கண்ணாடிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. நம்பிக்கை வேணும் முதல்ல. நாம் என்ன பண்ணுறோம்? நம்பிடுறோம் கண்ணு கெட்டு போச்சு அவிஞ்சு போச்சுன்னு. அந்த ஒன்றுலேயே கண்ணு முடிஞ்சு போயிடுதுங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ, கிட்ட பார்வை தூரப்பார்வை கண்ணில் போறையிருக்கு குளுக்கோமா இருக்குதோ, இந்த 5 விஷயத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பேன். முழுசாக கேட்டுட்டு யார் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ 6 மாதத்தில் கண்ணாடி கழட்டிடலாம். கண்ணாடி இல்லாமல் கண் பளிச்சுன்னு தெரியும். நான் ஸ்கூலில் படிக்கும்போது கண்ணாடி மாட்டியிருப்பேங்க, பெரிய கண்ணாடி. இப்போ நான் கண்ணாடி மாட்டுறதே இல்லை, சூப்பராக தெரியுது. நான் சும்மாலாம் சொல்ல, நான் மாட்டியிருந்தேன் சின்ன வயசில், என் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறேன் நான். இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் உங்கள் கண்ணாடியை நீங்கள் கழட்டிடலாம். இதுக்கு பேர் தான் சிகிச்சை. ஆசாரி மாதிரி கண்ணாடி மாட்டி கண்ணில் மாற்ற சிகிச்சை கிடையாது. கிட்னி ஃபெயிலியர் 50% ஹாஸ்பிட்டல் போங்க, முதல் முதல்ல டயாலிசிஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. பண்ணுங்க, மாதம் ஒரு முறை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாரம் ஒரு முறை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டெய்லி ஒரு முறை, அதுக்கப்புறம் மொத்த கிட்னி முடிஞ்சு போச்சு வேற கிட்னி மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கங்க, பாதி கெட்டுப்போன கிட்னியோட ஹாஸ்பிட்டல் போனீங்களா, ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 மொத்த கிட்னி முடிச்சு போட்டாரா? புரியல. கிட்னி ஃபெயிலியர் என்பதை உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணும். அதுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு, ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவு கெட்டு போச்சு. இந்த 5ஐயும் நாம் ஒழுங்கு பண்ணா, யாராவது கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் வாங்க, இந்த 5ஐயும் ஒழுங்கு பண்ணுங்க. என்னங்க தெரியுமா? டெய்லி ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணால் போதுங்க. இங்கே பாருங்க, டெய்லி பண்ணுறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணால் அதுவே சக்சஸ்.
ஒரு 6 மாசம் கழிச்சு வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணா போதும், ஒரு 1 வருஷம் கழிச்சு மாசத்துக்கு ஒரு நாள் பண்ணா போதும், ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மொத்தமா நிறுத்துங்க, முடிஞ்சு போச்சா? இதுக்கு பேர் தான் ட்ரீட்மெண்ட். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்கன்னா போக போக ட்ரீட்மெண்ட் அதிகமானே போனா நோய் பெருசாயிட்டு போகுதுன்னு அர்த்தம். முதல்ல போகும்போது ஹெவி ட்ரீட்மெண்ட்டு, போக போக கம்மியாயிட்டே வந்தா என்ன அர்த்தம்? சக்சஸ்ன்னு அர்த்தம். இப்போ யோசிங்க, சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ்னு எல்லா வியாதிக்கும் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? உங்கள் ட்ரீட்மெண்ட் போக போக அதிகமாகதா கம்மியாகுதா? உங்கள் மருந்து மாத்திரை டோஸ் போக போக அதிகமாகதா கம்மியாகுதா? அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நோய் பெருசாகுதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி முடி முதல் உள்ளங்கால் வரை இனிமேல் எங்கிட்ட எந்த உறுப்பில் எந்த வியாதியை பற்றி கேட்டீங்கனாலும் இப்படி தான் கண்ணை மூடி உட்காந்துருப்போம். சரிங்களா? என்ன சொன்னாலும் சரிங்க, கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்கள் உடம்பில் இந்த 5 விஷயம் கெட்டு போச்சு, இந்த 5 ஒழுங்கு பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பில் அந்த வியாதி குணமாகும்னு சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம் சொல்ல வேண்டியது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இது புரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இனிமேல் எங்கிட்ட தனித்தனி வியாதிக்கெல்லாம் கேட்காதீங்க. முடி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த உறுப்பில் எந்த நோய் வந்தாலும் அதுக்கு தன்னைத்தானே குணப்படுத்த முடியும். ஏன் முடியலன்னா இந்த 5 என்னமோ கெட்டுப்போச்சு. இந்த 5 ஒழுங்குபடுத்துறது எப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இதை கற்றுக்கிட்டு யார் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ எந்த வியாதி இருந்தாலும் தானாக குணமாகும். இதுவரைக்கும் நாம் நமது உடலில் வரும் எல்லா ஆரோக்கிய குறைபாடுக்கும் இது 5 தான் காரணம், இதை சரி பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு பார்த்து இல்லைங்களா? சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்திருக்கும், சரிங்க என்னமோ 5-5 சொல்கிறீங்க, இதை சரி பண்ணால் எல்லாம் சரியாகுதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் சொல்கிறது வருமுன் காப்போமா இல்லை வந்த நோயை குணப்படுத்துமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த 5 ஒழுங்குபடுத்திட்டா இனிமேல் எந்த நோயும் வராது, ஆரோக்கியமாக இருக்கலான்னு தெரியுதுங்க. ஆனால் எனக்கு ஏற்கனவே மூட்டு தேஞ்சு போச்சு, கண்ணு கெட்டு போச்சு, கிட்னி அழுகி போச்சு, மண்டையில் முடியெல்லாம் கொட்டி போச்சு, இப்போ போய் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் தேஞ்சு போன மூட்டு சரியாக போகுமா, கொட்டி போன முடி மறுபடியும் முளைக்குமா, என் கண்ணு கெட்டு போச்சு மறுபடியும் சரியாக போகுமா, இப்படி பல பேர் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நான் சொன்னது வருமுன் காப்போம் திட்டம் மட்டும் கிடையாது, வந்த நோய் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை சரி பண்ணுற திட்டம். இதை எப்படி நம்புறது? இந்த உள்ளங்கையில் தோல் இருக்கு இல்லைங்களா, இந்த தோல் பிறக்கும் போது இருந்த தோலா புது தோலா? அடிக்கடி உறிஞ்சு உறிஞ்சு புதுசாக மாறுதா? முடி புதுசா பழசா? உள்ளங்காலில் தோல் இருக்கு புதுசா பழசா? நகம் புதுசா பழசா? எல்லாம் புதுசாக மாறுதா இல்லையா? கண்ணில் பார்த்துருக்கோமா இல்லையா? அதே மாதிரி முடி முதல் உள்ளங்கால் வரை நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பு இருக்கு இல்லைங்களா, எல்லாமே புதுசுங்க. ஒரு நிமிஷத்தில் நமது உடம்பில் 300 கோடி செல்கள் செத்து புதுசாக முளைக்குதுங்க. குடல் இருக்கு இல்லையா இன்டஸ்டைன், 36 மணி நேரத்தில் புதுசாக மாறிடும் எல்லா செல்லும் செத்து போய். ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 13 நாளில் புதுசாக மாறுது, ரத்தத்தின் சிவப்பணுக்கள் 120 நாளில் புதுசாக மாறுது, லிவர் 1 வருஷங்க. இப்படி முடி முதல் உள்ளங்கால் வரை ஒரு குறிப்பிட்ட சைக்கிளிங் டேட் இருக்கு, அந்த குறிப்பிட்ட டேட்டில் எல்லா செல்லும் செத்து செத்து புதுசாக மாறி ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்லு செத்து புதுசாக மாறி 1 வருஷத்தில் நம்ம மொத்த உடம்பு புதுசாக மாறுதுங்க. புரிஞ்சுக்குங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 5 விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்லு புதுசாக மாறும் இல்லையா? அப்போ முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா ஊரும் புதுசாக மாற ஆரம்பிக்குமா? 1 வருஷத்தில் மொத்த உடம்பு புதுசாக மாறிடும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சின்ன உதாரணம், வீட்டில் சேர் இருக்குது, அந்த சேரை தேய்ச்சோம்னா அந்த புஸ்ஸு தேஞ்சு போகுதா? அந்த புஸ் அடிக்கடி மாற்றி மாற்றி போடுறீங்களா? நான் கேட்குறேன், இந்த பாருங்கள் உள்ளங்கால் புஸ்ஸு தானே, இந்த உள்ளங்காலை வச்சு 45-55 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கிறீங்களே, உள்ளங்கால் ஏன் தேஞ்சு போகலை? உள்ளங்காலில் இருக்கும் செல்கள் பிறக்கும் போது இருக்கிற செல்லாக இருந்துச்சுன்னா இந்நேரம் வருஷத்துக்கு 1 இன்ச் தேஞ்சு போயிருக்கணுமா? உங்களுக்கு 50 வயசுன்னா 50 இன்ச் தேஞ்சு போயிருக்கணும், குள்ளமாக இருக்கணும். ஏன் குள்ளமாகலை? யோசிச்சு பாருங்கள், வீட்டில் ஒரு சொம்பு வச்சுருக்குறோம், இரும்பு சொம்பு, வாங்கி 10 வருஷம் ஆகுது, நசிங்கி போய் கிடக்குதா? என்ன சொல்கிறோம் சொம்பை பார்த்துட்டு? அப்புறம் சொம்பு நல்லா அடிபட்டுருக்கு போல் இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? இரும்பு சொம்பே நசுங்கி அடிபட்டு போகுதே, இங்கே நிறையா சொம்பு உட்காந்துருக்கு, வாங்கி 65-50 வயசு ஆச்சு,
மூக்கு வாங்கி 50 வயசு ஆச்சல்ல நசுங்கி போச்சா, கண்ணை வாங்கி 65 வயசு ஆச்சல்ல நசுங்கி போச்சா. யோசிச்சு பாருங்க, இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க 60 வயசு 50 வயசு 40 வயசு. அப்போது 40 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கண்ணுக்காது மூக்கெல்லாம் நசுங்கி போய் துருப்பிடிச்சு போச்சா இல்லையா? நம்ம வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கட்டில் பீரோ இதெல்லாம் துருப்பிடிச்சு போய் கிடக்கிறத பார்த்து சொல்கிறோமா இல்லையா? பழைய பொருளெல்லாம் ஏன்பா வச்சு கேட்குறோமா இல்லையா? அப்போது மூக்கு வாங்கி 60 வயசு ஆச்சு, மூக்கு ஏன் இன்னும் துருப்பிடிக்கு போகலை? அப்போ என்ன அர்த்தம்? மூக்கு புதுசு, கண்ணம் புதுசு, கண்ணு புதுசுன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிடத்தில் நமது உடம்பில் 300 கோடி செல்கள் புதுசாக மாறுதுங்க. ஒரு வருஷத்தில் மொத்த உடம்பு புதுசாக மாறுதுங்க. நான் ஏன் தெரியுமா இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன்? இந்த 5 விஷயத்தை யாரெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறீங்களோ ஒரு வருஷத்தில் மொத்த உடம்பு புதுசாக மாறிடுமா? மூட்டு புதுசாக மாறினா மூட்டு வலி எதுக்கு? கண்ணே புதுசாக மாறினா கண்ணாடியை கழட்டிடலாம், கண்டிப்பாக முடி மறுபடியும் முளைக்கும், கேரண்டி. கிட்னி தன்னைத்தானே புதுசாக மாற்றிக்கிச்சு, டயாலிசிஸ் நிறுத்திடலாம், கணையும் புதுசாக மாறிடுச்சு, முடிஞ்சு போச்சு, சுகர் முடிஞ்சு போச்சு, தோல் புதுசாக மாறிடுச்சு, சொரியாசிஸ் குணமாயிருச்சா? நான் என்ன சொல்ல வரேன், தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சையெல்லாம் இல்லை, நல்லா கேட்டுக்குங்க. முடி முதல் உள்ளங்கால் வரை நமது மொத்த உடம்பையும் புதுசாக மாற்றுற திட்டம் தான் இந்த 5 தவிர இது வருமுன் காப்பும் திட்டம் மட்டும் கிடையாது. இது வருமுன் காப்பும் திட்டம் தான் பிளஸ் வந்த நோயை குணப்படுத்துகிற திட்டமும் கூட. உடனே பல பேர்த்துக்கு அடுத்த சந்தேகம், தம்பி இந்த 5 விஷயத்தை சரி பண்ணால் எல்லா உறுப்பும் புதுசாக மாறுன்னு சொல்கிறையே, அப்போது உலகத்தில் எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் புதுசாக மாறி 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 வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் சாவே வராதா? சில பேர்த்துக்கு இந்த கேள்வி வந்திருக்கணும், வந்திருந்தால் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். வரும், எப்போ வரும் தெரியுமா? எல்லாரும் யோசிங்க, ஒரு மனிதனின் ஆயுள் காலம் எவ்வளோ யோசிங்க, சொல்ல வேண்டாம் யோசிங்க, யோசிச்சாச்சா? நான் சொல்லிட்டா 360 வயசு. என்னது 360 வயசா? உங்கள் புக்கு ஏற்கனவே நாங்கள் வீடியோவெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், உங்கள் புக்கெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அதில் 120ன்னு போட்டிருந்தீங்களே, அது போன மாதம், இந்த மாதம் லேட்டஸ்ட் அப்டேட்டு 360 மாற்றியாச்சு. சொன்ன பழைய விஷயம் புதுசாக மாற்றியாச்சு, 360. இங்கே பாருங்கள், திருமூலர், ஓஷோ இவங்கெல்லாம் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் இருக்குது, கேட்டுக்குங்க. ஒரு மனிதனின் ஆயுள் காலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, மனிதன் இல்லைங்க உலகத்தில் உள்ள உயிர்களின் ஆயுள் காலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு உயிர் எப்பொழுது இனப்பெருக்கத்துக்கு தயாராகிற டேட் வருதோ அந்த வருஷத்தை 20 பெருக்கினால் ஆயுள் காலம். எல்லாரும் யோசிங்க, ஆடு மாடு கோழி பன்றின்னு எத்தனை உயிர் இருக்குது, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒரு விலங்கு, ஒரு ஒரு உயிர் எப்போ வந்து அடுத்த இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராகிருச்சோ அந்த வருஷத்தை 20 பெருக்கினா அதுதான் ஆயுள் காலமாமா. அப்படி பார்த்தா மனிதன் எப்போ அந்த இடத்துக்கு வராங்க, ஒரு 18 வயசு. 18 × 20 போட்டு பாருங்க, 360 வயசு. சும்மா இல்லை இல்லைங்க, சில பேர் யோசிக்கிறீங்க, தம்பி உனக்கு ஒரு மேடையும் மைக்கும் கொடுத்துட்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா? இங்கே பாருங்கள், ரெக்கார்டு இருக்குது, நமது முன்னோர்கள் தாத்தாவோட தாத்தாவோட தாத்தான்னு 50 தாத்தாவுக்கு முன்னால் எல்லாருமே 400 வயசு உயிரோடு வாழ்ந்துருக்காங்க, ரெக்கார்டு இருக்குது. அந்த காலத்தில் யாருக்கும் வயசு தெரியாதுங்க. இப்போ கூட உங்கள் பாட்டி தாத்தாவை கேட்டு பாருங்கள் வயசு என்னென்னு, அதெல்லாம் யாருக்குப்பா தெரியும், ஏதோ அது டேட் ஆஃப் பர்த்தே தெரியலீங்க, நம்ம தாத்தாவுக்கு தெரியலீங்க. அப்போது 40 தாத்தாவுக்கு முன்னால் எப்படி வாழ்ந்தாங்கன்னு யாருக்கு தெரியும், புரிஞ்சுக்குங்க. அப்போல்லாம் யாருமே சாகவே மாட்டாங்களாமா. இப்போ கூட பாருங்கள், நம்ம தாத்தா பாட்டி பாருங்கள், தோலெல்லாம் அப்படியே சுருங்கி இருக்கும், ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் கிராமத்தில் பாருங்கள் சுற்றிட்டு இருப்பாங்களா? ஆனால் சிட்டிக்குள்ளே பாருங்கள் செவச்செவேன்னு குண்டாக இருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த காலத்தில் என்ன ஆகுமாமா, தோல் முதல்ல சுருங்கும், எலும்போடு ஒட்டும், எலும்பு சுருங்கும், குண்டாக இருந்தவங்க ஒல்லியாகி குள்ளமாகி எலும்பும் தோலும் ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன தெரியுமா, சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, இல்லை படுத்திருப்பாங்க. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்கள், ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும் இருக்குங்க, உயிர் போகாதுங்க. இப்படி 400 வயசு 450 வயசில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரே தாத்தா பாட்டி படுத்துட்டு கிடக்கிறதுக்கு டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னு சொல்லி, சரி வர வியாழக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு ஒன்று பண்ணலாம், அன்னைக்கு சோழி முடிச்சு போடலான்னு சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொந்தக்காரங்களில் வர சொல்லி 4 தாத்தா 3 பாட்டியை ஒரே நாளில் மூத்தோர் தாலின்னு ஒரு கூடை செஞ்சு
அதுக்குள்ளே அவங்கள உட்கார உயிரோடு உட்கார வச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் உள்ளே வச்சு கொண்டு போய் புதைச்சது தான் நமது பாரம்பரியத்தில் சாவு. கேட்டு பாருங்கள், கேரளா பக்கம் கேட்டு பாருங்கள், அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மறந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்தியாவில் தடுப்பூசியை பேன் பண்ணாங்கங்கிறதே நமக்கு தெரியலன்னா இதெல்லாம் எப்போ தெரியும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, டிவியில் பார்க்குறது, பேப்பரில் படிக்கிறது, ஸ்கூலில் போய் புக்கில் படிக்கிறது எல்லாமே பொய். சில பேர் நமக்கு தப்பான விஷயத்தை எஜுகேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது யாருங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. இல்லைங்க, நமது ஆயுள் காலம் 360 வயசுங்க, உண்மையிலைங்க. அதனால் இனிமேல் அதை முடிவு பண்ணிக்கங்க, நமது ஆயுள் காலம் 360 வயசு, சரிங்களா? அப்போது இந்த 5 விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ 360 வயசு வரைக்கும் நாம் எல்லாம் உயிரோடு வாழ போகிறோம். அதனால் இந்த 80 வயசு 70 வயசெல்லாம் வந்து உட்காந்துட்டு தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடாது. 80 70 எல்லாம் யூத்து, 350 மேலே தான் தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை, நம்மளை பற்றி முதல்ல நாம் தான் பேசணும். உண்மையிலேங்க, மனசுக்கு தாங்க வயசு, உடம்பு கிடையாது. நீ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, சில பெண்கள் இருப்பாங்க பாருங்க, சில யூத் பெண்கள் 60 வயசில் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு 60 வயசு யூத் பெண்கள் இருப்பாங்க ஊரில். மற்றவங்களாம் திட்டுவாங்க, பாரு இந்த வயசில் ஆடுது பாரு உனக்கே. சிலது 40 தான் இருக்கும், போய் கேட்டு பாருங்க, என்னத்தை போய் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு போய் படுத்துக்கோ, எதுக்கு வந்திருக்கு? ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, பொதுவாக நம்மளை பற்றி நாம தான் உயர்வாக பேசிக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழந்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தீவுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க, அங்கே போய் 50 தாத்தா செட் பண்ணுங்கள், 40 தாத்தா செட் பண்ணுங்கள், ஒரு நடிங்க. அந்த குழந்தை வளரும் பொழுது, டேய் இது முதல் தாத்தாடா 100 வயசுரா, ரெண்டாவது தாத்தா 400 வயசுரா அப்படின்னு பொய் சொல்லுங்க. இப்படி பொய் சொல்லி ஒரு குழந்தை வளர்த்தனம்னா அந்த குழந்தையோட புத்தியில் நாமளும் தாத்தா மாதிரி 400 வயசு வாழுவோம்னு ரெக்கார்டு ஆயிடுச்சுன்னா செல்கள் வாழுமா இல்லையா? எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனால் இன்டர்நெட்டில் போய் படித்து பாருங்கள், தப்பு தப்பாக எழுதியிருக்கானுங்க. அந்த காலத்தில் நாமெல்லாம் 30 வயசு செத்து போயிட்டோமாமா, இப்படி எழுதி வச்சுருக்கானுங்க. இப்போது விக்கிபீடியில் போய் படித்து பாருங்கள், நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அந்த காலத்தில் சரியான மருத்துவ வசதி இல்லாமல் 30 வயசில் எல்லாம் செத்து போயிட்டாங்களாமா. இப்போல்லாம் மாடர்ன் சயின்ஸில் இவங்களுங்கெல்லாம் மருந்து மாத்திரலாம் கண்டுபிடிச்சி இப்போ தான் 40 50 வயசு உயிரோடு இருக்காங்களாமா அப்படின்னு எழுதி வச்சிருக்கானுங்க பைத்தியக்கார பசங்க, புரிஞ்சுக்குங்க. அப்போ இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கே புரியலையே, உங்க பேரம் பேத்தி எல்லாம் எப்ப வந்தாலும் எடுத்து கூகுள்ல பார்க்க போறாங்களே, இவங்களுக்கு என்னதான் தெரியும்? இங்க பாருங்க, இப்ப விடுங்க, இப்ப நான் சிங்கப்பூர் மலேசியாலாம் போறேன் இல்லைங்களா, ஒரு கொடுமையை பார்த்துட்டு வரேங்க. இங்கிருந்து செட்டில் ஆகிருக்கீங்களா, சிங்கப்பூர் மலேசியா துபாயில போய் செட்டில் ஆகுறாங்க இல்லையா, அவங்க குழந்தைகள்லாம் அந்த அம்மா அப்பா சொல்றத கேட்கறதே இல்லைங்க. அது போய் கூட சைனீஸ் பசங்களோட படிச்சுட்டு வருது, அது வந்து நம்மளை பார்த்து சிரிக்குது, ஹாய் ஹாய் டாட் ப்ளீஸ் சட்டப் யுவர் மவுத்னு போயிட்டே இருக்கு. அது வாட்டுக்கு என்ன சொன்னாலும் மதிக்கிறது இல்லை, இந்தியான் கேட்டால் திட்டுது. அது சின்ன பையங்க, இந்த வீட்டுக்கு போய் எனக்கு மரியாதையே இல்லைங்க. இந்த அம்மா அப்பாலாம் ஐயா வாங்கையான்னு கூட்டு உட்கார வச்சிருப்பாரு, இந்த பசங்களை வந்து சிரிச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு போவோங்க. என்னை பார்த்தா லூசுக்கு மாதிரியே பார்க்குதுக்கு, அதுக்கு சொல்லும் இந்த லூசு நம்ம அம்மா அப்பா லூசு மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்குது. இது என்ன உண்மையில் ஓப்பனாக சொல்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க திட்டுறாங்க என்ன. ஆனால் அங்கிள் என்ன அங்கிள் உழையிட்ருக்கீங்க, வாட் நான் சென்ஸ் ஒரு டாக்கிங் கேட்குறாங்க பசங்கள்லாம், புரிஞ்சுக்குங்க. அப்போது நம்ம ரேஞ்சுக்கு வேணதை சொல்லிக்கலாம், பின்னால் வர ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு பெரிய கேப், முதல்ல கேப் எல்லாம் இல்லை பெரிய பாதாளமே இருக்குது இப்போல்லாம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நமது ஆயுள் காலம் 360 இப்போ ரெக்கார்ட் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. அடுத்தது இன்னொரு சந்தேகம், சரிங்க தம்பி இந்த 5 விஷயத்தை மாத்தனா எல்லா வியாதி குணமாயி ஆரோக்கியமாயிருன்னு சொல்றீங்களே, ஊர்ல எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் மாத்திட்டோம்னா இனிமேல் டாக்டரே வேண்டாமா, ஹாஸ்பிட்டலே வேண்டாமா, மருந்து மாத்திரையே வேண்டாமா, ஆபரேஷனே வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வேணும். நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்ல, ஓகேங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லா உறுப்பு புதுசாக மாறிடுச்சு, சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கிறீங்க. பங்காளி பிரச்சனை வந்துருச்சு, சொத்து தகராறு, கத்தி எடுத்து கண்ணில் சொருக்கிட்டார் உங்கள் தம்பி, உட்காந்துட்டு எனக்கு செவி வழி தொடு சிகிச்சை தெரியும்னு உட்காந்துருந்தீங்கன்னா கண்ணு முடிஞ்சு போயிடும். அப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா, டாக்டர் கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை போட்டு அனுப்புவாரா எனக்கு தெரியுமா? இப்போ சொல்லுங்கள், டாக்டரின் தேவை வேணுமா வேண்டாமா? தேவை. ஒரு கம்பி எடுத்து கிட்னியில் சொருகிடுறாங்க,
உடனே உட்காந்துட்டு எனக்கு அனாட்டமிக் தெரப்பி தெரியும்னு உட்காந்துருந்தீங்கன்னா கிட்னி முடிஞ்சு போயிடும். அப்போ கிட்னி டாக்டர் வேணுமா? இங்கே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறேன். கத்தி எடுத்து கண்ணில் சுருகுனா கண் டாக்டரை போய் பாருங்க. ஆனால் கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் போறவரது இல்லையா, இதை உலகத்தில் எந்த கண் டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. அது வேற இது வேற. கம்பி எடுத்து கிட்னியில் சுருகுனா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்க. ஆனால் உலகத்தில் எந்த ஒரு கிட்னி ஃபெயிலியரையும் எந்த ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா அது காரணம் அஞ்சு, கிட்னி கிடையாது. துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க, சுட்ட உடனே குண்டு போயிடுச்சு. ஏய் என்னையா சுடுற, என்ன ஹீலர் பாஸ்கர் ரொம்ப நல்லா தெரியும், கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லி பாருங்க, செத்து போயிடுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், யாரும் அந்த ஹீலர் பாஸ்கர்னு பேர் ஞாபகம் வச்சு நேரில் வந்து என்னையும் சுட்டுட்டு போயிடுவான். தேவையா எனக்கு இது? துப்பாக்கியில் சுட்டாலாம் நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா, டாக்டர் வேணுமா, புரிஞ்சுக்குங்க. எதுக்கெல்லாம் போகணும் எதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு பார்க்கலாமா? நோய்கள் இரண்டு வகைப்படும், உள்ளிருந்து வர்றது வெளியிருந்து வர்றது. கத்தியில் குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது, கம்பி எடுத்து குத்துறது, ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, பாம்பு கடிக்குது, மண்டை உடையுது, கை உடையுது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் இல்லாமல் பிறக்கிறது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் உணவாக பிறக்கிறது, இப்படி மீட்டிங் வந்து உட்கார்ந்துட்டு தூங்குறது, இவங்களுக்கெல்லாம் டாக்டர் வேணும். புரிஞ்சுக்குங்க, எதுக்கு வேணும் எதுக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். நோய்கள் இரண்டு வகைப்படும், உள்ளிருந்து வர்றது வெளியிருந்து வர்றது. இப்போ எல்லோரும் யோசிங்க, உங்களுக்கு சுகர் பிபி ஆஸ்மா தைராய்டு இந்த மாதிரி நோயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யோசிங்க. யாராவது கத்தி எடுத்து குத்துனாங்களா இல்லை துப்பாக்கியில் சுட்டாங்களா? ஒன்றும் பண்ணல இல்லை, அது தானாக வந்துச்சா? வெளியிருந்து ஒரு பொருள் வந்து அட்டாக் பண்ணாமல் தானாக வந்த வியாதிகளுக்கு இது அஞ்சு தான் காரணம், இதை சரி பண்ணால் சரியாக போயிடும். பட் வெளியிருந்து வர ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, பாம்பு கடிக்குது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது போன்ற பிறக்கும் போதே சில உறுப்புகள் உணவாக பிறக்கிறது, இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். நானும் போவேன். எப்போ தேவையிருந்தால் போகணுங்க, சும்மா போகக்கூடாது. அதனால் இனிமேல் ஹாஸ்பிட்டல் போங்க வேண்டான்னு சொல்ல, எதுக்கு போகணும் நாம தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் ஓடக்கூடாது. டாக்டரின் தேவை நமக்கு தேவை. நான் வந்து மற்றவங்க மாதிரி மைக் பிடிச்சிட்டு எதுக்குமே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். சில நேரங்களில் அவங்க தேவைப்படுறாங்க. குழந்தை பிறக்கும் போதே ஒரு பிரச்சனை பிறந்துருச்சு, அது சரி பண்ணலாம், உயிர் போயிருந்தா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணித்தானே ஆகணும். அப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, பல பேர் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்க, நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நாம் ஆரோக்கியமாக இருக்கணுமா, அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுங்க. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, 195 வியாதிகளுக்கு டாக்டர் தேவையில்லை, மருந்து மாத்திரை தேவையில்லை. 105 வியாதிக்கு மட்டும்தான் டாக்டர் மருந்து மாத்திரை வேணும். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு செலவு மிச்சம். கடைசி பாயிண்ட், தனித்தனி உறுப்புகளில் வரும் வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் கிடையாது. புரிஞ்சுக்கங்க, கண்ணில் நோய் வந்தால் கண் டாக்டரை பார்க்குறோம், மூட்டில் வந்தால் ஆர்த்தோ பார்க்குறோம், ஹார்ட்டில் வந்தால் இருதய ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறோமா? இதுவே எனக்கு உடன்பாடு இல்லைங்க. எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், காலையில் இட்லி சாப்பிட்டீங்கல்ல, ஒன்று பண்ணுங்க, இட்லி எடுத்து வாயில் போட்டிங்க பாருங்க, இந்த இட்லி கண்ணுக்கு போய்க்கோ, இந்த இட்லி காதுக்கு போய்க்கோ அப்படின்னு யாராவது சாப்பிட்டு காமிக்க முடியுமா? ஒன்று பண்ணுங்க, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தண்ணி தண்ணி இந்த மூட்டுக்காலுக்கு போ, இது ரொம்ப நேரம் தாகமாக இருக்குது, நீ இந்த மூட்டுக்காலுக்கு போகக்கூடாது, நான் ரெண்டு நாளாக சரியாக பேசிக்கிறது இல்லை, டூ விட்டுருக்கேன்னு சொல்ல முடியுமா? மூச்சு காற்று இழுக்கும்பொழுது ஒன்று பண்ணுங்க, கிட்னி நீ எடுத்துக்கோ, லிவர் இப்போ உனக்கு, பேங்க்ரியாஸ் இரு உனக்கு தருவேன், தரமே விட்டுருவேன், எடுத்துக்கோ அப்படி சொல்ல முடியுமா? அப்போது சாப்பாடு சாப்பிட்டா, தண்ணி குடித்தா, மூச்சு காற்று இழுத்தா, எல்லா உறுப்புக்கும் சமமாக போகுதா, தனித்தனியாக அனுப்ப முடியுதா? இல்லை. அப்போ தனித்தனி உறுப்புக்கு சாப்பாடு தண்ணி மூச்சு காற்று அனுப்ப முடியாதப்ப ட்ரீட்மெண்ட் மட்டும் எப்படி அனுப்ப முடியும்? யோசிங்க, புரிஞ்சுக்கங்க, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, நமது உடம்பு என்பது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு ஊரில் ஹெலிகாப்டரில் மேலே இருந்து பாருங்க, என்ன தெரியும், நிறைய வீடும் நிறைய ரோடும் தெரியுமா? ரோடு தான் இரத்த நாளம், சரிங்களா? அந்த வீடு தான் செல். கற்பனை பண்ணுங்க, நமது உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டதுங்க.
நீ நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புல கண்ணுக்காது மூக்கு கிட்னின்னு உறுப்பெல்லாம் இல்லைங்க. சயின்டிபிக்கா சொல்லிட்டா கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் திசுக்கள். கோடிக்கணக்கான திசுக்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் உறுப்பு, ஆர்கன். நிறைய உறுப்புகள் ஒன்று சேர்ந்தா மண்டலம், சிஸ்டம். இரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், மண்டலங்கள். மண்டலங்கள் ஒன்று சேர்ந்தா மனிதன். இங்கே பாருங்க, மைக்ரோஸ்கோப் வச்சு முடி கண்ணு காது மூக்கு எங்கே வேணாலும் பாருங்க, எல்லா உறுப்புக்குள்ளேயும் செல்லு தாங்க தெரியும். புரிஞ்சுக்குங்க, நல்லா சொல்கிற கேட்டுக்குங்க. நமது உடம்பில் உறுப்புகளே கிடையாது. முதல்ல கோடிக்கணக்கான செல்களும் பல லட்சம் கிலோமீட்டர் தூரமுள்ள இரத்த நாளங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு ஒரு தொகுப்புக்கு பேர் தான் உடம்பு. இங்கே பாருங்க, நமது உடம்பில் எந்த இடத்துல மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் செல்லு தான் தெரியும். எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்கும்? ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கும். ஃபுட்பாலில் மேலே தோல் இருக்கு இல்லையா, அதுக்குமே மெம்பரைன் பேர். எல்லா செல்லுக்கும் மெம்பரைன் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏ ஒரு நியூக்ளியஸ் உட்கரு இருக்கும். எல்லா நியூக்ளியஸ்குள்ளேயும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். எல்லா குரோமோசோம் சாரி குரோமோசோம் 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். அதுக்குள்ள டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். அதுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள இறை துகள் இருக்கும். புரிஞ்சுக்குங்க, உடம்பு இவ்வளோதாங்க. நமது உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களாலும் பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் உள்ள இரத்த நாளங்களாலும் உருவாக்கப்பட்டது. எல்லா செல்லும் ஒவ்வொரு செல்லும் வேறு வேறு வடிவத்தில் இருக்குங்க. ஒன்று வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், நீளமாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, வேறு வேறு கலரில் இருக்கும், வேறு வேறு வேலையை பார்க்கும். கண்ணில் உள்ள செல்கள் பார்க்குற வேலையை பார்க்குதா, காதில் உள்ள செல்கள் கேட்குற வேலையை பார்க்குதா. இப்போ ரகசியம் சொல்ல போகிறேன். எல்லா செல்களும் உருவத்தால் வேற, நிறத்தால் வேற, செய்கிற வேலை வேற, ஆனால் எல்லாத்துடைய கட்டமைப்பும் ஒன்று தான். எல்லா செல்லும் ஒரே மாதிரிதான் சாப்பிடும், ஒரே மாதிரிதான் தூங்கும், ஒரே மாதிரிதான் செத்து போகும். இப்போ நான் ஒவ்வொரு செல்லை பற்றியும் பேச போகிறேன். சில பேர் யோசிக்கலாம், தம்பி நான் மூட்டு வலிக்கின்னு வந்தேன், 10 நிமிஷத்தில் சரி பண்ணி அனுப்புறதை விட்டுட்டு உட்காந்துட்டு செல்லை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இத்தனை வருஷமாக உயிரோடு வாழ்ந்துட்டோம், நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டோம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி உட்காந்து பொறுமையாக சொன்னதும் இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அதனால் என்னமோ உட்காந்து கேளுங்க, புரியுதோ இல்லையோ சும்மா காதில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் நாளைக்கு நான் சிகிச்சையை பற்றி பேசுவேங்க, அப்போ புரியும். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு செல்லு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த தோல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கதவு இருக்குங்க. அந்த கதவை திறக்கும். ஒரு செல்லு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல போகிறேங்க. இப்போது ஒரு செல் எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா செல்லும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். நல்லா கேளுங்க, ஒரு செல் எப்படி தான் வேலை செய்யுது? கதவை திறந்து ரத்தத்தில் கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் சுற்றிட்டு இருக்குமா? நல்லா கேளுங்க, ஒரு செல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கதவை திறந்து ரத்தத்தில் ஆக்சிஜன் அப்படிங்கிற காற்றையும் சர்க்கரை அப்படிங்கிற விறகையும் எடுத்துகிட்டு வருது. நம்ம செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு ஸ்டவ் இருக்குங்க. அந்த ஸ்டவ்வில் சர்க்கரை தான் விறகு. சர்க்கரையை வச்சு ஆக்சிஜன் வச்சு எரிக்கும். எரிக்கும் போது ஒரு சூடு வருமா, ஒரு தீ வருமா? அந்த தீ என்னங்க தெரியுமா? அந்த நெருப்பு ஒரு வெப்ப சக்தியை உருவாக்கும். அந்த வெப்ப சக்தி என்ன தெரியுமா பண்ணும்? ஒரு பிராணசக்தியை உருவாக்கும். நல்லா கேட்டுக்குங்க, ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செகண்டும் முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா செல்லும் சர்க்கரையும் ஆக்சிஜனையும் வச்சு எரித்து பிராணசக்தியை உற்பத்தி பண்ணுது. அந்த பிராணசக்தி மூலமாக தான் எல்லா செல்களும் வேலை செய்யுது. கண்ணுக்குள்ள ஆக்சிஜனும் சர்க்கரை போய் தான் கண்ணு பார்க்குற வேலையை பார்க்குது. காதுக்குள்ள ஆக்சிஜனும் சர்க்கரையும் போய் தான் கேட்குற வேலையை பார்க்குது. வயிற்றில் ஜீரண வேலை பார்க்குது. புரிஞ்சுக்குங்க, எல்லா செல்லுக்கும் ஒவ்வொரு செகண்டும் ஆக்சிஜன் வேணும், ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரை வேணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒருத்தர் எப்போ மயக்கம் போட்டு விழுகிறாரு? மூச்சு காற்று அடைச்சி வச்சா மயக்கம் வந்துடுது. சுகர் லோவாக இருந்தால், சுகர் கம்மியாக இருந்தால் மயக்கம் வருதா? அப்போ யோசிச்சு பாருங்கள், நமது உடம்புக்கு ஒவ்வொரு செகண்டும் தேவைப்படுற பொருள் சர்க்கரையும் ஆக்சிஜனும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்குங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, வாயில் வயிற்றில் குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலக்குது. என்ன கலக்குது? சாப்பாட்டில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட்டு, ஃபைபர் இருக்கா? எல்லாரும் நல்லா கவனிங்க, சாப்பாட்டில் உள்ள சத்து பொருள்கள் வாயு வயிறு குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலக்குதா? இப்போ ரத்தத்தில் சாப்பாடு சுற்றிட்டு இருக்கா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகுதா?
ஒவ்வொரு செல்லு வீடு மாறி கற்பனை பண்ணுங்கன்னு சொன்னனா கதவை திறக்குதா, கால்சியம் அயன் சோடி உள்ள போகுதா இல்லையா? நல்லா கேட்டுக்குங்க. ஒரு செல்லுக்குள்ள சக்கரை போகுது இல்லையா, உள்ள போய் எரிஞ்ச உடனே அது என்னவாகும், யூரியாவா மாறிடும். அப்போ கெட்ட பொருளா வெளியே வருதா? கெட்ட பொருள் ரத்தம் வழியா வந்து மலமா போகுது. புரிஞ்சுக்குங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயில வயித்துல குடல ஜீரணமாகி ரத்தத்துல கலக்குது. அது சுத்திட்டு போய் எல்லா செல்லுக்குள்ளயும் போகுதா? உள்ள போகும்போது நல்ல பொருள், வெளியே வரும்போது கெட்ட பொருள். இந்த கெட்ட பொருள்கள்லாம் வெளியே வந்துதான் மலமா போகுது. நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, எங்க போகுதுன்னு தெரியுமா? குடிக்கிற தண்ணி சிறுநீரகம் கிட்னிக்கு போகுது. கிட்னி என்ன பண்ணுது, தண்ணியில் உள்ள எல்லா நல்ல பொருளையும் உறிஞ்சு ரத்தத்துக்கு நல்ல தண்ணி கொடுக்குது. ரத்தத்தில் நல்ல தண்ணி சுத்திட்டு இருக்கா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் தண்ணி போகுதா? உள்ள போகும்போது நல்ல தண்ணி, உள்ள போய் யூஸ் பண்ணா கெட்ட தண்ணியா? அதுக்கு பேர் யூரின். இங்க பாருங்க, ஒவ்வொரு செல்லும் யூரின் போகுது. அந்த யூரின் ரத்தம் வழியா வந்து யூரினரி பிளாடர் இருக்கு இல்லையா, மூத்திரப்பை, அங்க வந்து யூரினா போகுது. நாம போற யூரின் இருக்கு இல்லையா, அது எல்லா செல்லும் போன யூரினின் மொத்த தொகுப்பு. மூச்சு காத்து இழுக்கிறமா, லங்ஸுக்கு போகுதா? நுரையீரல் என்ன பண்ணு தெரியுமா, காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் எடுத்து ரத்தத்தில் கலக்குது. இது சுத்திட்டு இருக்கா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளே ஆக்சிஜன் போகுதா? உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடா? அது ரத்தம் வழியா சுத்திட்டு வந்து மூக்கு வழியா வெளியே போகுதா? இப்ப எல்லாரும் யோசிங்க, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் உலகத்தில் கிடையாது. சாப்பாடு சாப்பிட்டா, தண்ணி குடிச்சா, மூச்சு காத்து இழுத்தா உறுப்புகளுக்கு போறதில்ல, ரத்தத்தில் கலக்குதுன்னு புரிஞ்சிருச்சா? ரத்தம் தான் எல்லா செல்லும் கொண்டு போகுதா? உள்ள போகும்போது நல்ல பொருள், வெளியே வரும்போது கெட்ட பொருளா? அது ரத்தம் எடுத்துட்டு வந்து கழிவு பொருள் அனுப்புதா? இப்ப எல்லாரும் யோசிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை கிடையாது. இது புரிஞ்சாதான் இனிமேல் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்காக இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன். தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் கிடையாதுங்க. இப்ப எல்லாரும் நல்லா கவனிங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா உறுப்புக்கும் வியாதி வருமா? ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? ரத்தத்தின் அளவு கம்மியா போனா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? மனசு கெட்டு போனா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? செல்களுக்கு அருவி கெட்டு போனா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? ஆக மொத்தம் உங்க உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் இனிமேல் எங்கிட்ட தனித்தனி சிகிச்சை எல்லாம் கேட்காதீங்க. இந்த அஞ்சையும் சரி பண்ணா எல்லாமே சரியா போகும். நான் மறுபடியும் சொல்றேன், நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளுக்கும் மொத்தம் அஞ்சு காரணம். இந்த அஞ்சை சரி பண்ணா எல்லா உறுப்பும் புதுசா மாறிடும். தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை கிடையாது. 360 வயசு வரைக்கும் நாம் உயிர் வாழலாம். எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் மட்டும்தான் டாக்டர்கிட்ட போகணும். இதுதான் இதுவரைக்கும் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்போ நாம அடுத்த லெவலுக்கு போறோம். இதுவரைக்கும் நம்ம உடம்பை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இனிமேல் நான் நோயை பற்றி பேச போகிறேன், ஒவ்வொரு வியாதியை பற்றி பேச போகிறேன். அதில் முதல்ல பார்க்க வேண்டிய நோய் என்ன தெரியுமா, சுகர் பிபி பற்றி பார்க்க போகிறோம். உடனே பல பேர் எந்திரிச்சிட்டிங்க, ஐய் நம்ம ஐட்டம் வந்துருச்சுன்னு. ஹலோ, எல்லா ஐட்டத்துக்கும் எந்திரிச்சு தான் உட்காந்துருக்கணும். சுகர் பிபின்னா என்ன, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இருதயம் என்ன வேலை செய்யுது, எல்லாம் யோசிங்க. ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அப்படி சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதே இல்லை. ரத்தத்தை யார் தெரியுமா சுத்தம் பண்ணுறா? லிவர், கல்லீரல், கிட்னி, சிறுநீரகம், நுரையீரல், லங்ஸ். இருதயம் கிடையாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க இருதயம் வந்து ரத்தத்தை ஊற வைக்குதுன்னு, அதுவும் கிடையாது. இருதயத்தின் வேலை என்ன தெரியுமா, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதும் கிடையாது, ரத்தத்தை உருவாக்குறதும் கிடையாது. ரத்தம் உருவாக்குறது யாரு, எலும்பு மஜ்ஜைகள், போன் மேரசம் ரத்தம் உருவாக்குது. அப்போ இருதயம் என்ன வேலை பண்ணும் தெரியுமா, இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணுது, ரத்தத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குது, ரத்தத்துக்கு அழுத்தம் கொடுக்குது, ரத்த அழுத்தம். இப்போது உங்கள் வீட்டில் அண்டர் கிரவுண்டில் ஒரு தொட்டி இருக்குது, தண்ணி தொட்டி. வீட்டுக்கு மேலே ஒரு ஓவர் ஹெட் டேங்க் வச்சுருக்கீங்க. கீழ் இருக்க தொட்டி தண்ணியை மேலே கொண்டு போகிறக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு மோட்டார் பம்ப்பு. இந்த பம்ப்பு என்ன பண்ணுது, தண்ணியை சுத்தம் பண்ணுதா, தண்ணியை புதுசாக உருவாக்குதா, என்ன பண்ணுது, இருக்கிற தண்ணியை மேலே பம்ப் பண்ணுதா. இருதயத்தின் வேலை என்னென்னா ரத்தத்தை பம்ப் பண்ணுறது. நல்லா கவனிச்சுக்குங்க, இருதயம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், இருதயம் என்ன பண்ணுது, ரத்தத்தை பம்ப் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குதுங்க.
உதாரணத்துக்கு நான் தியானம் பண்ண போகிறேன், எல்லோரும் கவனிங்க, இப்போ தியானம் பண்ண போகிறேன், கண்ணை மூடி உட்காந்தாச்சு, நான் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறேன், உடம்பு அசையலை, கண்ணை மூடி உட்காந்துருக்கேன். இப்போ சொல்லுங்கள், ஒரு மணி நேரம் அசையாமல் உட்காந்ததுக்கப்புறமா யாராவது பிபி சுகர் பார்க்குற மிஷின் இருந்தால் எனக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள், எனக்கு எப்படி தெரியுமா, லோ பிபி லோ சுகர் இருக்கும். ஏன், ஒரு மணி நேரம் உடம்பு அசையாமல் உட்காந்தனால எல்லா செல்லுக்கும் வேலை இல்லாமல் போச்சா, அமைதியாக இருக்குதா? அப்போ எல்லா செல்லுக்கும் பிபி கொஞ்சமாக இருந்தால் போதுமா, சுகர் கொஞ்சமாக இருந்தால் போதுமா? அப்போ லோ பிபி லோ சுகர் வந்துருச்சா? எதுக்கு சொல்ல வரேன்னா, லோ பிபி லோ சுகர் என்பது ஒரு நோய் கிடையாது. சரி, இப்போ தியானத்தை முடிச்சாச்சு, மெதுவாக என்ன பண்ணுறேன், கண்ணை திறக்கிறேன், நான் ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன், எல்லோரும் நல்லா கவனிங்க, நான் ஒரு கையை மட்டும் ஆட்டி கண்ணை திறந்துருக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிற சுகர் பிபி இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாச்சு, இந்த கையை ஆட்டுறேன்னா, கையை ஆட்டும் பொழுது கையுக்குள்ளுக்கிற எல்லா செல்லும் வேலை செய்தா? இது வரைக்கும் கையை கையாக பார்த்தீங்களா, இப்போ கையாக பார்ப்பீங்களா? கோடிக்கணக்கான செல்லுகள் ஆடுது அப்படின்னு பார்க்குறோமா? அப்போது இந்த எல்லா செல்லும் என்ன பண்ணும், கதவை திறந்து ஆக்சிஜன் எடுக்குமா, சர்க்கரை எடுக்குமா? அப்போ சுகர் பிபி அதிகமாயிருமா இல்லையா? இப்போ ஏற்கனவே இருந்த லோ பிபி லோ சுகர் கையை ஆட்டும் பொழுது கொஞ்சம் அதிகமாயிருச்சா? இப்போ ரெண்டு கை ஆட்டுறேன், எல்லாரும் யோசிங்க, ரெண்டு கை ஆட்டும் பொழுது இன்னும் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். அதை விடுங்க, இங்கிருந்து ஓடுறேங்க, இங்கிருந்து எகிரி கூச்சி ஓடுறேன், 2 கிலோமீட்டர் வேகமாக ஓடுறேன், நான் 2 கிலோமீட்டர் வேகமாக ஓடி உட்காரும் பொழுது அங்கே யாராவது பிபி பார்க்குற மிஷின் இருந்து, சுகர் பார்க்குற மிஷின் இருந்து எனக்கு செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஹை பிபி ஹை சுகர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ சொல்லுங்கள், ஏன் அதிகமாச்சு, எல்லா உறுப்பு வேலை செய்தால் ஓடும் பொழுது அப்போ எல்லா உறுப்புக்கும் சுகர் தேவைப்படுதா, அப்போ ஹை பிபி ஹை சுகர் வருதா? அங்கே போய் அமைதியாக உட்காடுறேங்க, மறுபடியும் தியானம் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹை பிபி ஹை சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருதா, இப்போ நார்மலுக்கு வருதா, அப்புறம் லோக்கு போயிடுச்சா? இப்போ எல்லோரும் யோசிங்க, என்னுடைய பிபி சுகரை லோ ஹை லோன்னு நான் மாற்றி காமிச்சேன்ல, எனக்கு என்ன வியாதி வந்துருச்சா? புரிஞ்சுக்கங்க, உலகத்தில் யாருக்குமே பிபி சுகர் நார்மலாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓடனா பிபி சுகர் அதிகமாகுது, உட்காந்தா கம்மியாகுதா? அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ யாருமே ஓடக்கூடாதா? பிபி சுகர் நார்மல் நார்மல் நார்மல்னு பிரச்சாரம் பண்ணுறாங்களே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு ரோட்டில் நடந்து போகிறேங்க, ஒரு சொறி நாய் துரத்துது, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஸ்லோ மோஷனில் ஓடுங்க, நார்மல் பிபி நார்மல் சுகரில் ஸ்லோ மோஷனில் ஓடினீங்கன்னா நாய் வந்து கடிச்சிடும். உங்கள் செல்ஃபோனை திருட ஒருத்தர் திருடிட்டு ஓடுறான், அவன் ஹை பிபி ஹை சுகரில் ஓடிட்டு இருப்பான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்லோ மோஷனில் நார்மல் பிபி நார்மல் சுகரில் துரத்துங்க, அவன் செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடி போயிடுவான். ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தில் போய் நீங்கள் மட்டும் ஸ்லோ மோஷனில் ஓடிட்டுருங்க, நார்மல் சுகர் நார்மல் பிபின்னு பதக்கமெல்லாம் கிடைக்காது. புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, பிபி சுகர் என்பது நார்மலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓடனா அதிகமாகுது, உட்காந்தா கம்மியாகுதா இல்லையா? அப்போ உடம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுவாக இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்குதா? நீங்கள் செக் பண்ணி எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க? உடனே பல பேர் யோசிப்பீங்க, தம்பி எங்களுக்கும் தெரியும், ஓடும்போது பிபி சுகர் அதிகமாகுது, உட்காந்தா கம்மியாகுது, எங்களுக்கு தெரியும், நான் ஓடவே இல்லை, வீட்டில் சும்மா உட்காந்து சோபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், அப்போ எனக்கு பிபி சுகர் எகிரிருச்சு ஏறிடுச்சு, இது ஏன் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதுக்கு வேறு காரணம், டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, இந்த பூங்கொடி இருக்கா இல்லையா, அவன் பூங்கொடி என்ன பண்ணியிருப்பா, தாத்தாட்ட போயிட்டு நான் லவ் பண்ணுறது சரவணனை தான் கார்த்திகேயன் போட்டு உடச்சிருப்பா, உண்மையை அதை கேள்விப்பட்டோன்னு பக்குனு உங்கள் பிபி எகிரி இருக்கும். இப்படி நிறையா பிபி இருக்கு, சக்தியை வம்சத்தில் கத்தி எடுத்து குத்திர கொடுத்தன் போயிருப்பான், ஐயோ சக்தி அப்படின்னு பிபி எகிரி இருக்கும். அப்புறம் கேமராவை மெதுவாக கீழே காமிப்பாங்க, அருக்காணி கத்தி பிடிச்சிருப்பா, அப்பா சக்தியை காப்பாற்றியாச்சு, பிபி கம்மியாக இருக்கும். இப்படி நிறைய பிபி சுகர் இருக்குது. முதல்ல எல்லாம் பிபி சுகர்லாம் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ திங்கள் முதல் சனி வரைக்கும் வந்துருச்சு, சனியை முடிச்சுது. எல்லாம் பிபி சுகர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. பார்த்துட்டு பேன் உட்காந்துருக்கிறது, மாயா பண்ணுறதுக்கு அப்படி ஏறுது பிபி. உண்மையிலேங்க பிபி சுகர் காரணமே நாடகம்தான். புரிஞ்சுக்கங்க, எல்லோரும் நல்லா கேளுங்க, பிபி சுகரை பற்றி இப்போ நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து பிபி சுகர் கிடையாதுங்க. பிபி சுகர் ஒரு மனிதனுக்கு அதிகமாகிறதுக்கு 3 காரணம். உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் வேலை கொடுக்கும் பொழுது பிபி சுகர் அதிகமாகுது. காரணம் 1, அப்போ அமைதியாக உட்காந்தா கம்மியாயிருது இல்லையா,
இப்படி அதிகம் கம்மி ஆகும் பொழுது செக் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிடணுமா? தேவையில்லை. ரெண்டாவது, மனதில் கோபம், டென்ஷன், பயம் வரும்பொழுது, ஃபீலிங்ஸ் வரும்பொழுது பிபி சுகர் ஏறும். அப்போ என்ன பண்ணணும்? மனதை அமைதியாக சாந்தமாக வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் கம்மியாயிருமா? இப்போ அதிகமாகும் பொழுது இதுக்கும் செக் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையா? மூணாவது, இது வரைக்கும் யாருமே சொல்லாதது, உடம்பில் வியாதி வரும்பொழுது அதை குணப்படுத்துறதுக்கு பிபி சுகர் அதிகமாகும். இது யாருமே சொன்னதில்லைங்க. நமது உடம்பில் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு என்ன பண்ணும்? தன்னைத்தானே குணப்படுத்துன்னு பார்த்தமா? அப்போது உடம்பில் வியாதி வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு பிபி சுகர் அதிகமாகுங்க. நம்பிக்கை இல்லையா? ஒரு சின்ன டெஸ்ட், இங்கே யாருக்காவது பிபி சுகர் நார்மலாக இருந்தால் எங்கிட்ட வாங்க, செக் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக இருக்குமா? ஒரு கத்தி எடுத்து கையை லேசாக ஒரு கீரல் போடுவேன், வெட்டலாம் மாட்டேன், கீரல் தான். ஒரு கீரல் போட்டுட்டு உடனே உங்கள் பிபி சுகர் செக் பண்ணி பார்க்கலாமா? ஹை பிபி, ஹை சுகர் போயிருக்கும். ஏன், இப்போ இனிப்பு சாப்பிட்டீங்களா, உப்பு சாப்பிட்டீங்களா, ஏன் ஏறிச்சு புரியல? கத்தி எடுத்து கையை அறுத்தோடனே இந்த கையில் இருக்கிற எல்லா செல்லும் சாகடிச்சிட்டோமா? உடம்பு சும்மா இருக்குமா? அந்த செல்களை புதுப்பித்து மறுபடியும் ஒட்ட வைக்கணுமா இல்லையா? ஒரு மூணு மாதம் கழித்து ஒட்டியிருக்குதா இல்லையா? நம்ம ஒன்றுமே பண்ணுறது இல்லை இல்லை, அதுவாக ஒட்டுது இல்லையா? அப்புறம் உடம்புக்குள்ள தன்னைத்தானே குணப்படுத்துறது நடக்குதா? புரிஞ்சுக்கங்க, உடம்பில் வியாதி வந்த உடனே உங்கள் பிபி சுகர் அதிகமாகுங்க. நான் சும்மாலாம் சொல்ல, நான் லேபில் உட்காந்து டெஸ்ட் பண்ணி அறுத்து பார்த்து சொல்லிட்டுருக்கிறேன். எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டேங்க, இல்லைன்னா இப்படி ஓப்பனாக பப்ளிக்கில் உட்காந்து பேச முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனுக்கு உடம்பில் வியாதி வரும் பொழுது அதை குணப்படுத்துறதுக்கு பிபி சுகர் அதிகமாகுது. அப்போ அப்படித்தான் தூக்கலாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனுக்கு பிபி சுகர் நார்மலாக இருந்தால் தான் ஆரோக்கியங்கிறது கிடையாது, தேவைப்பட்ட அதிகமாகும் இல்லைன்னா கம்மியாகும், அது உடம்பு பார்த்துக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு 10,000 செல்லுக்கு நோய் வந்துருச்சு உடம்பில், பிபி சுகர் அதிகமாயிருமா? இவர் ஹாஸ்பிட்டல் போகிறாரு, டாக்டர் என்ன பண்ணுறாரு? ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு, பிபி சுகர் டெஸ்ட்டு மட்டும்தான் பண்ணுறாரே தவிர நோய் வந்து தான் பிபி சுகர் அதிகமாச்சுன்னு எந்த டாக்டருக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்கலையா, சிலபஸில் கற்றுக்கிறது இல்லையா? அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கோங்க, எல்லா டாக்டரும் உங்கள் பிபி சுகரை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களே தவிர உங்கள் முகத்தை கூட பார்க்குறதில்ல. நீங்கள் சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்களா அதை கூட பார்க்குறது இல்லைங்க, ரிப்போர்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதில் நார்மலாக இல்லைன்னா உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க, ஹை சுகர், லோ சுகர், லோ பிபி, ஹை சுகர்னு ஒரு பேர் வச்சு ஒரு முத்திரை குத்தி மாத்திரை கொடுக்குறாங்களா? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம், பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்னு இப்போ பார்க்கலாம், சுகருக்கு மாத்திரை என்ன எப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்னு அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? நல்லா கவனிங்க, உங்கள் உடம்புல 10,000 செல்லுக்கு நோய் வந்துருச்சு, பிபி அதிகமாயிருச்சு, எதுக்கு? அதை சரி பண்ணுறதுக்கு தானே. இப்போ பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க, இது என்ன பண்ணுது? பிபிக்கு யாராவது மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த மாத்திரை 10,000 செல்லுக்கு நோயெல்லாம் குணப்படுத்துறது இல்லைங்க. பிபி மாத்திரை நேராக போய் என்ன பண்ண தெரியுமா, இறுதியும் இருக்குல்ல அது அதிகமாக துடிச்சிட்டு இல்லையா, அதுக்கிட்ட போய் மிரட்டும். பிபி மாத்திரைங்கிறது ரவுடி பையன், ஏய் மவனே இன்னொரு முறை அதிகமாக துடிச்சா குத்திவன் மிரட்டி இருதயத்தை ஒரே மாதிரி துடிக்க வைக்கிறதுக்கு தான் பிபி மாத்திரை பயன்படுத்ததே தவிர பிபி மாத்திரை உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்துறதே கிடையாது. இப்போ சொல்லுங்க, 3 மாதம் யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ 3 மாதம் இருதயத்தை ஒரே மாதிரி துடிக்க வச்சிட்டிங்களா? அப்போ என்ன ஆகும், 10,000 செல்லுக்கு நோய் குணமாகாதா? புதுசு புதுசாக நோய் வருமா டெய்லி 3 மாதத்தில்? அதெல்லாம் குணமாகாதா? நல்லா கேளுங்க, 3 மாதம் யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு ஒரு நாள் நிறுத்தி பாருங்க, என்ன ஆகுது? குப்புன்னு பிபி ஏறுதா, சுகர் ஏறுதா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3 மாதம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் ஒழுங்காக இருந்து தெரியுமா, சூப்பர் வைத்தியம், இன்னைக்கு பாரு விட்ட உடனே குப்புன்னு ஏறிச்சுன்னு சொல்லி பயந்து போய் பரிசில் வச்சு ஒழுங்காக சாப்பிடுவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, 3 மாதம் சாப்பிட்ட பிபி மாத்திரையை ஒரு நாள் நிறுத்தினா ஏன் குப்புன்னு பிபி தூக்க தெரியுமா? ஒரு நாள் மாத்திரை நிறுத்தினோடனே இந்த இறுதி என்ன பண்ணுது, அப்பாடா கட்டை விட்டுட்டீங்களா இறுதியம், அப்பாடா 3 மாதம் எவனோ ஒருத்தன் என்னை மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தான், இன்றைக்கி தான் அவுத்துட்ருக்கான் அப்படின்னு இறுதி என்ன பண்ணும், கண்ணு முடிச்சு பார்க்குமா? 3 மாதம் முன்னால் 10,000 செல்லுக்கு வியாதி, இப்போது 10,000,000 செல்லுக்கு வியாதியா? இந்த இறுதி என்ன தெரியும் பண்ணும், 10,000,000 செல்லுக்கும் குணப்படுத்துறக்காக ஹை பிபி கொடுக்குது. அப்போ நமக்கு தலை சுத்துது. நாம் நினச்சிக்கிறோம் பிபிக்கு மாத்திரை சாப்பிடாமல் இருந்தனால தலை சுத்திருச்சு அப்படின்னு பயந்துட்டு ஒழுங்காக சாப்பிட்றோமா?
இப்ப சொல்லுங்க, பிபிக்கு மாத்திரை நிறுத்தி யாருக்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுகிறீங்களோ உங்க வியாதி அதிகமாயிருச்சு, கம்மி ஆகல. புரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ உங்க உடம்புக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க. பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ற ஒவ்வொரு நாளும் உங்க உடம்பில் எந்த ஒரு வியாதியும் குணமாக மாட்டேங்குது. இங்க பாருங்க, பிபி வந்து பிபி சுகர் நார்மல் சொல்றாங்க இல்லைங்களா, கிளைமேக்ஸுங்க. அதை எப்படி முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க, இதை மட்டும் நல்லா கேட்டுக்குங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் டாக்டர்கள்லாம் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க, சரிங்களா. ஒருத்தர் படுக்க வச்சு அறுத்தாங்களாமா, அறுத்துன்னு செத்து போயிட்டாராமா. நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், அப்போல்லாம் மருத்துவத்துக்காக எத்தனை பேர் செத்துருக்குறாங்க அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. அறுத்துன்னு உயிர் போயிருச்சாமா, யோசிச்சு பார்த்தாங்களாமா, அறுத்தான் ஏன் உயிர் போகுதுன்னு. புரிஞ்சுங்களா, ஏந்திரம் உயிர் போகுது, இந்த புத்தி இருக்கு இல்லையா, என்ன அறுத்துட்டாங்கன்னு புத்தியில் தெரிஞ்ச உடனே புத்தி மனதை குழப்பி மனது உயிர் போக வச்சிருதுங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களாமா, புத்தி இருந்தாதான் உயிர் போகுதுன்னு கண்டுபிடிச்சு புத்தியையும் மனதையும் ஆஃப் பண்ணுறக்காக அனத்தீசியா அப்படிங்கிற தூக்க மருந்தை கண்டுபிடிச்சாங்க, மயக்க மருந்து. நான் கேட்குறேன், மயக்க ஊசி போட்டுட்டு அறுத்தா உயிர் போகிறதில்ல, மயக்க ஊசி போடாமல் அறுத்தா ஏன் உயிர் போகுது, எல்லாம் யோசிச்சு பாருங்க. நமதுக்கு அறு தெரிஞ்சா செத்து போயிடுவோம், தெரியாட்டி அறுத்தாலும் ஒன்றும் பண்ணுறதில்ல. இது ஒரு மிகப்பெரிய உதாரணங்க. நமது புத்திக்கு தெரிலன்னா அறுத்தாலும் உயிர் போகலையா, மறுபடியும் ஒட்ட வச்சு ஆப்ரேஷன் எழுப்பிடுறாங்களா. புரிஞ்சுக்குங்க, புத்தியில் தான் எல்லாமே இருக்குது. அப்புறம் மயக்க மருந்து கண்டுபிடிச்சு புத்தியும் மனசு ஆஃப் பண்ணிட்டு அறுத்தாங்களாமா, அறுத்தவன உயிர் போலியாமா. கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரெயின் டியூமர் வந்துச்சாமா, பக்கவாதம் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்களாமா. அப்புறம் தான் யோசிச்சாங்களாமா, அதான் புத்தியை ஆஃப் பண்ணிட்டோமே அப்புறையே உயிர் போதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களாமா, கத்தி வச்சு அறுக்கிறாங்க இல்லையா. நாம மயக்கம் போட்டு கிடக்கிறோம், ஆனால் உடம்புக்குள்ள அறிவு இருக்குன்னு சொன்னா, அந்த அறிவு என்ன பண்ணுதாமா, கத்தி வச்சு அறுத்துட்டாங்களா, அங்கே இருக்கிற செல்களை எல்லாம் புதுசாக மாத்துறதுக்காக வேலை ஏற்பாடு பண்ணுதாமா, ஆரம்பிச்சிருதாமா. இந்த உடம்புக்கு தெரியுமா யாரு, ஓ நம்ம குடும்ப டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாதா, அப்புறமா ஒட்ட வச்சிருவாரு, சும்மாவா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் பவர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதாமா, அறுத்த உடனே ஒட்ட வைக்கிற வேலையை ஆரம்பிக்குதாமா. அப்போ எல்லா செல்லும் ஒட்ட வைக்கிறதுக்கு நிறைய பிபி வேணுமா, நிறைய ஆக்சிஜன் வேணுமா, நிறைய குளுக்கோஸ் வேணுமா, என்ன பண்ணுதாமா, கண்ணா அப்படின்னா சப்ளை பண்ணும் பொழுது ரத்த நாளங்கள் வெடிச்சு பிரெயின் டியூமர் வருதாமா, ஹார்ட் அட்டாக் வருதாமா, உயிர் போயிருதாமா. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, புத்தியும் மனசும் ஆஃப் பண்ணா பத்தாது, நமது உடம்பில் இருக்கும் இம்யூன் பவர் அப்படிங்கிற பவரையும் சுகர் பிபியும் ஒரு நார்மலா வச்சிருந்தா தான் உயிர் போகாதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அளவு கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பேர் தான் பிபி சுகர் நார்மல். அந்த காலத்தில் ஆப்ரேஷனுக்கு முன்னால் 10 நாளும் ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கும் ஆப்ரேஷன் முடிச்சு 10 நாளும் பிபி சுகருக்கு மாத்திரை தருவாங்க, சரிங்களா, நல்லா கேட்டுக்குங்க. இப்படி அந்த முன்னால 10 நாள் பின்னால 10 நாள் மாத்திரை கொடுத்து பிபி சுகரை ஒரே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாதான் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்காக தான் சுகர் பிபி நார்மல்னு ஒரு அளவை கண்டுபிடிச்சாங்க, புரிஞ்சுங்களா. அப்புறம் என்னாச்சு, இந்த அளவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க, அதை கொடுத்தாங்க, சரிங்களா. அப்புறம் மருந்து மாத்திரை கம்மி எழுந்திரியா மன்னிச்சு ரூம் போட்டு யோசிச்சாங்க, ஆப்ரேஷன் பண்ணும்போது மட்டும் கொடுக்கறனால கொஞ்சமாக தான் வியாபாரம் நடக்குது, ஒன்றும் பண்ணலாம், பொதுமக்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்லி பிபி சுகர் நார்மலாக இருக்கணும் இல்லைன்னு ஆபத்துன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பித்து இந்த WHO FDA இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் டிவி பேப்பரில் எல்லாம் சயின்ஸுங்கிற பேரில் பிபி சுகர் நார்மலாக இருந்தால் தான் ஆரோக்கியம் இல்லைன்னா உயிர் போயிரு நம்மளை பயமுறுத்தி மருந்து மாத்திரை கம்பெனிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட போலி நோய்களுக்கு பேர் தான் பிபி சுகர். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ரெண்டு நோய் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏங்க, பிபி சுகர்னு ஒரு நோய் இருக்குன்னா திருவள்ளுவர், திருமூலர், நபிகள் நாயகம், இயேசுநாதர் எங்கேயாவது எப்போவாவது அவங்க எழுதின புக்கில் அந்த நூல்களில் எங்கேயாவது எப்போவாவது சுகரை பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா, யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு வியாதியே இல்லைங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, பிபி சுகரை முதல்ல டெஸ்ட் பண்ணியே பார்க்கக்கூடாது. அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஐயோ அந்த நினைப்புதான் வியாதி, அது ஒழுங்காக தான் இருக்கு. நம்மளா செக் பண்ணி பயந்து போய் சுத்திட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ
நல்லா கேட்டுக்கங்க. பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ற ஒவ்வொரு செகண்டும் நமது உடம்பில் நோய்கள் குணமாவது கிடையாது, நிறுத்தி வைக்கப்படுது. பிபி சுகர் அதிகமானாதான் நோய்கள் குணமாக்கப்படும். எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டாங்க, புரிஞ்சுக்குங்க. அதனால் யாருக்கெல்லாம் பிபி சுகர் இருக்கோ, யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ, ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் செலவில் உங்கள் உடம்புக்கு நீங்களே செல்ஃப் சூன்யம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். தைரியமாக இருங்க, பயப்பட வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் பயமுறுத்துறதுக்காக வரல, உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கேன், சரிங்களா? அதனால் யாரெல்லாம் பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ, இன்றைக்கி நைட்டு போய் தூக்கி வீசிடாதீங்க, அதே மாத்திரை சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா, 10 வருஷமாக சாப்பிட்ட பிபி சுகர் மருந்து மாத்திரையை ஒரே நாளில் விட்டால் அத்தனை பிபி ஒரே நாளில் எகிருமா, அதிகமாகுமா? அப்போ ஆபத்து தானே. நான் என்ன சொல்கிறேன், அதே பிபிக்கு அதே சுகருக்கு மாத்திரை சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இந்த 5 விஷயம் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், பிபி ஏன் அதிகமாகுது, உடம்புல நோய் வந்துருச்சுன்னு அர்த்தமா இல்லையா, எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த 5 விஷயத்தை எப்படி ஒழுங்கு பண்ணுறதுன்னு நாளைக்கு நைட்டுக்குள்ளே சொல்லி கொடுத்துருவாங்க. அதை ஒழுங்காக உட்காந்து தூங்காமல் உட்காந்து கேட்டுட்டு வீட்டில் போய் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணிங்கன்னா, ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக மாறுமா? அப்போ 300 கோடி செல்களுக்கு பிபி சுகர் தேவையில்லையா? எங்க, 1 நிமிஷத்தில் 300 கோடி செல்னா 1 மாதம் ஃபாலோ பண்ணால் எத்தனை கோடி செல்லுக்கு நோய் குணமாகும்? அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த மாதம் நிறையா செல்லு நோய் குணமாயிருக்குமா, பிபி சுகர் கம்மியாக தேவைப்படுமா? அப்போது 2வது மாதம் 3/4 மாத்திரை சாப்பிட்டா போதும், 3வது மாதம் 1/4 மாத்திரை சாப்பிட்டா போதும், 4வது மாதம் நீங்கள் பாருங்கள் 1 மாதம் அதே மாத்திரை சாப்பிடுங்க, 2வது 1/4, 3வது மாதம் பாதி, 4வது மாதம் 1/4, 5வது மாதம் மொத்த மருந்து மாத்திரை நிறுத்திட்டு நம்ம 5 டெக்னிக்கை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிபி கிடையவே கிடையாது. இப்படி தாங்க பிபியை குணப்படுத்தணும், அதை விட்டுட்டு வாழ்க்கை ஃபுல்லாக பிபிக்கு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்களை சாப்பிட வச்சு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு பண்ண வைக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க, பிபி சாப்பிட்றக்கு பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னால் நல்லா இருந்தீங்களா, சாப்பிட்டு வீக் ஆகுறீங்களா, ஸ்ட்ராங் ஆகுறீங்களா, யோசிச்சு பாருங்க. அதனால் இதுதான் சிகிச்சை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் பிபி ரத்த அழுத்தம் நோய் இருக்குதோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அப்படி ஒரு வியாதியும் கிடையாது, அதுக்கு செக்கிங் கிடையாது, செக் பண்ணுறதே ஒரு வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதம் மெதுவாக மருந்து மாத்திரை கம்மி பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் பிபி கிடையாது, சுகர் கிடையாது. சர்க்கரை வியாதின்னா என்ன, அது ஏன் வருது, வரும்போது என்ன நடக்குது, எப்படி நமக்கு நாமே சரி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். நாம் சாப்பிட்ற எல்லா உணவுகளிலும் சர்க்கரை இருக்குது, சுகர் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது. எல்லாரும் நல்லா கவனிங்க, இது எல்லாமே ஒன்று தான். சர்க்கரைங்கிறது தமிழ், சுகருங்கிறது இங்கிலீஷ், குளுக்கோஸ்ன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதுக்கு கார்போஹைட்ரேட்னு இன்னொரு பேர் இருக்குது, அது ஸ்டார்ச்சிலிருந்து வருது, எல்லாமே ஒன்று தான். இப்படி நான் மாற்றி மாற்றி பேசுவேன், குழம்பிடாதீங்க. என்ன இவர் முதல்ல சர்க்கரை பற்றி பேசிட்டு இருந்தார், இப்போ திடீர்னு சுகரை பற்றி பேசுகிறாருன்னு குழம்பிடாதீங்க, நல்லா கேளுங்க. நாம் சாப்பிட்ற எல்லா உணவுலையும் சர்க்கரை இருக்குது, இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி எல்லாத்துலேயுமே சர்க்கரை இருக்குது. இது வாயில் ஜீரணமாகி வயிற்றில் ஜீரணமாகி குடலில் ஜீரணமாகி இரத்தத்தில் கலக்குது, இரத்தத்தில் சர்க்கரை சுற்றிட்டுருக்கு. ஏற்கனவே சொன்னோம், ஒவ்வொரு செல்லும் ஒரு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க, ஒரு கதவு இருக்கும். இந்த செல்லு என்ன பண்ணும் தெரியுமா, கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்குங்க, சரிங்களா, நல்லா கேளுங்க. சர்க்கரை மட்டும் உள்ளே போட்டுக்காங்க, ஒரு செல்லு என்ன பண்ணுவாமா, எல்லா பொருளையும் உள்ளே போட்டுக்குமாமா. ஒரு சர்க்கரையை மட்டும் என்ன தெரியாமல் பண்ணும், ஒரு கேள்வி கேட்கும், நல்ல சர்க்கரையாக இருந்தால் உள்ளே போட்டுக்கும், கெட்ட சர்க்கரையாக இருந்தால் உள்ளே போட்டுக்காது. நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னா என்னென்னா, வாயு வயிறு குடலில் ஒழுங்காக ஜீரணமானால் நல்ல சர்க்கரை,
வாயு வயிறு குடல்ல தப்பு தப்பா ஜீர்ணமான கெட்ட சர்க்கரை. ஒரு செல்லு என்ன பண்ணுமாமா, ஒரு சர்க்கரையை பார்த்து, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை பார்த்து உடனே எடுத்துக்காது. ஒரு கேள்வி கேட்குமாமா, நீ நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு கேள்வி கேட்குமாமா. அந்த சர்க்கரை சொல்லுமாமா, நாயகன் படத்தில் வர கமலஹாசன் மாதிரி, எனக்கு தெரியலையேப்பா அப்படிங்குமாமா. அப்போ செல்லு சொல்லுமாமா, இங்கே பாரு எனக்கும் தெரியல, நீ ஒன்று பண்ணு. அப்படியே சுற்றிக்கிட்டு போனீங்கன்னா ஒரு உறுப்பு இருக்கும், அதுக்கு பேர் கணையம், இங்கிலீஷில் பேங்க்ரியாஸ். எல்லாத்துடைய உடம்புலையும் பேங்க்ரியாஸுங்கிற கணையம்ங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. அதோடய வேலை என்ன தெரியுமா, நல்லா கேட்டுக்குங்க, குவாலிட்டி கண்ட்ரோலர். அதாவது நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை கண்டுபிடிக்கிற தர கட்டுப்பாட்டு ஆஃபீஸர், குவாலிட்டி கண்ட்ரோலர், கியூசி டிபார்ட்மெண்ட். அவர் என்ன பண்ணுவார், ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை ஒவ்வொன்றா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒழுங்கா ஜீரணமாக இருந்தால் நல்ல சர்க்கரை அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்சுலின் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுப்பார். எந்த சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகலையோ அதுக்கு இன்சுலின் கிடைக்காது. எல்லோரும் கவனிங்க, இன்சுலின் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, சும்மா ஏனோ தானோ சுரக்கிறது கிடையாது. ஒழுங்காக ஜீரணமான சர்க்கரைக்கு மட்டும்தான் இன்சுலின் சுரக்கும், தப்பு தப்பாக ஜீரணமாகி அறகுறையாக ஜீரணமான சர்க்கரைகளுக்கு இன்சுலின் கிடைக்காது. இன்சுலின் என்பது ஒரு தரக்கட்டுப்பாட்டு முத்திரை மாதிரி. இப்போது பெரிய பெரிய கம்பெனியிலெல்லாம் ஒருத்தர் இருப்பாரா, கியூசி டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் எல்லோரும் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்த பொருளை இவங்க ஜாலியாக உட்காந்துருப்பாங்க, டை கட்டிட்டு ஸ்கோட்டு போட்டு அதை எடுத்து கடைசியாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒழுங்காக மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தா ஓகே டெஸ்ட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? ஒரு ஒழுங்காக மேனுஃபேக்சர் ஆகலைன்னா, ஒழுங்காக தயாரிக்கலைன்னா ரிஜெக்ட் பண்ணி குப்பையில் போடுவாங்களா? நல்லா கேளுங்க, அந்த வேலையை தான் கணையம் பண்ணிகிட்ருக்கு. கணை என்ன பண்ணோம், ஒழுங்காக ஜீர்ணமான சர்க்கரைகளுக்கு இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ளே போக சொல்லும், ஒழுங்காக ஜீர்ணமாகாத சர்க்கரைகளுக்கு இன்சுலின் கொடுக்காது, அதனால் செல்லுக்குள்ளே போக முடியாது. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை நோய் என்பது கணையம் கெட்டு போகிற நோய் இல்லை, ஜீரணம் கெட்டு போகிற நோய். எல்லாரும் சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மால் ஃபங்க்ஷனாக பேங்க்ரியாஸ் அப்படிம்பாங்க. உங்கள் பேங்க்ரியாஸ் தப்பு பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஹலோ, தப்பெல்லாம் பண்ணல, ஜீரண தப்பானதுனால இன்சுலின் கிடைக்க மாட்டேங்குது. இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, ஒழுங்காக மேனுஃபேக்சர் பண்ணல பொருள்களை, அந்த கம்பெனி கியூசி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணி குப்பையில் போடுறாங்க. இப்போ அவங்க மேலே தப்பு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? என்ன சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக தயாரித்தா நான் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறேன் கேட்பாங்களா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, சர்க்கரை நோய் என்பது கணையம் கெட்டு போகிற நோய் இல்லை, ஜீரணம் கெட்டு போகிற நோய். இப்போ நான் சர்க்கரை நோயை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்ல போகிறேங்க. அதனால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் கவனமாக நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து கேளுங்க. அதை மட்டும் கேட்டிங்கன்னா இப்போது ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சர்க்கரை வியாதியே கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு குழந்தை சாப்பிடுது. குழந்தையாக இருக்கும்போது எப்படி சாப்பிடுவோம், நல்லா ஜாலியாக இருப்போம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம், நினச்சா சாப்பிடுவோம், வேண்டாம்னா துப்புவோம், தூக்கம் வந்தால் தூங்குவோம், ஓடுவோம், ஓடியாருவோம். அப்போ ஒழுங்காக ஜீரணமாகுமா? ஒரு குழந்தை ஒழுங்காக ஜீரணம் பண்ணும் பொழுது, நல்லா கேட்டுக்குங்க, அந்த குழந்தை சாப்பிடுது, ஜீரணமாயிருச்சு, சாப்பிட்ட எல்லாமே ஜீரணமாகி 500 சர்க்கரை ரத்தத்தில் கலக்குது. எல்லோரும் கற்பனை பண்ணுங்கள், ஜஸ்ட் இமேஜினேஷன், ஒரு கற்பனை புரியறக்காக. இப்போ 500 சர்க்கரையும் ஒழுங்காக ஜீரணமாயிருச்சா, குழந்தைக்கு ரத்தத்துக்கு போயிருச்சா, இப்போ செல்லுக்குள்ளே போக முயற்சி பண்ணுதா? இப்போது எந்த செல்லுமே சர்க்கரை எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன் நான் ஏற்கனவே சொன்னேன், செல் என்ன பண்ணோம், கதவை திறந்து நல்ல சர்க்கரையாக இருந்தால் எடுக்கும், கெட்ட சர்க்கரை எடுக்காதா? அப்போது இந்த 500 சர்க்கரையும் ரத்தத்தில் சுற்றிட்டுருக்கு, செல்லுக்குள்ளே போக முயற்சி பண்ணுது, செல் எடுத்துக்க மாட்டேங்குது. இங்கே பாரு, நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியல, நீ ஒன்று பண்ணு, போய் இன்சுலின் வாங்கிட்டு வான்னு அனுப்புது. இந்த 500 சர்க்கரை என்ன பண்ணுது, இந்த 500 சர்க்கரையை சுற்றிட்டு கணையத்துக்கிட்ட போகுதா, பேங்க்ரியாஸ்கிட்ட. நம்ம பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுது, ஒவ்வொரு சர்க்கரையாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒழுங்காக ஜீரணமான சர்க்கரையெல்லாம் நல்ல சர்க்கரைன்னு இன்சுலின் கொடுக்குது, ஒழுங்காக ஜீரணமாகாத சர்க்கரைக்கெல்லாம் இன்சுலின் தர மாட்டேங்குது. அப்போது இந்த குழந்தை சாப்பிடும் பொழுது எல்லாமே ஒழுங்காக சாப்பிட்டுருச்சா, அப்போ எல்லா சர்க்கரைக்கும் இன்சுலின் கிடச்சிருச்சா? இப்போது
ஒரு கற்பனை. அந்த குழந்தையின் ரத்தத்தில் 500 சர்க்கரை நல்ல சர்க்கரையாக இன்சுலினோட சுத்திட்டு இருக்கு. உடம்பு என்ன பண்ணோம், ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணோம், கதவை திறந்து எடுத்து சர்க்கரை எடுத்து பார்க்குமா, அதில் இன்சுலின் இருக்குமா, உள்ளே போட்டுக்குது. நல்லா கேட்டுக்குங்க, இந்த குழந்தையோட உடம்பில் 300 சர்க்கரை தான் தேவைப்படுது, 500 சர்க்கரை இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தேவையில்லாமல் சர்க்கரை இருந்தால் எடுத்து உள்ளே போட்டுக்காது, புரிஞ்சுக்குங்க. அதுக்கு வேணுங்கிறது மட்டும்தான் எடுக்கும். செல்லே இத்தினோன் இருக்குது, அது தேவையில்லாமல் எடுத்து உள்ளே போட்டுக்குமா, எது வேணுமோ அது மட்டும் தான் எடுக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, 500 சர்க்கரை இருக்குது, 300 சர்க்கரை செல்லுக்குள்ளே போயிடுச்சு, 200 அதிகமாக இருக்குதா, என்னாகும்? உங்கள் வீட்டுக்கு 500 ரூபாய் சம்பாரிச்சிட்டு போகிறீங்க, உங்கள் வீட்டில் குடும்ப செலவுக்கு 300 ரூபாய் இருந்தால் போதும், என்ன பண்ணுவீங்க? 300 ரூபாய் செலவு முடிச்சுட்டு மிச்ச 200 ரூபாயை அதிகமாக இருக்குன்னு கிழிச்சு குப்பையில் போட்டுருவீங்களா? என்ன பண்ணுவோம், சேமித்து வைப்போம். பாருங்கள், நல்லா கேட்டுக்குங்க. அதே மாதிரி தான் உடம்பு என்ன பண்ணுன்னா, 200 சர்க்கரை அதிகமாக இருக்குதா, அதில் இன்சுலின் இருக்கா, நல்ல சர்க்கரையா? அப்போ என்ன பண்ணுன்னா, நல்லா கேட்டுக்குங்க, லிவர் இருக்கு இல்லையா, லிவர் என்ன பண்ணும், 200 சர்க்கரை எடுத்து 1 சர்க்கரையாக மாற்றிடும். அந்த சர்க்கரைக்கு பேர் சர்க்கரை இல்லை, செறியூட்டப்பட்ட சர்க்கரை, புரிஞ்சுக்குங்க. தமிழில் சர்க்கரைன்னு சொன்னால் குளுக்கோஸ், தமிழில் செறியூட்டப்பட்ட சர்க்கரைன்னு சொன்னால் கிளைக்கோசன். இது வரைக்கும் குளுக்கோஸ் குளுக்கோஸ் குளுக்கோஸ்ன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள, கிளைக்கோஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளைக்கோஜன்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், 1 சர்க்கரைக்கு பேர் சர்க்கரை, 100 சர்க்கரையை ஒன்று சேர்த்தா கிளைக்கோஜன், 50 சர்க்கரையை ஒன்று சேர்த்தாலும் கிளைக்கோஜன் தான். கிளைக்கோஜன்னா என்னென்னா, நிறையா சர்க்கரை சேர்க்கப்பட்ட ஒரு தொகுப்பு, அது குட்டியாக இருக்கும், செயின் மாதிரி இருக்கும். இப்போது உங்கள் வீட்டில் 1 ரூபாயாக 300 ரூபாய்க்கு இருக்குது, என்ன பண்ணுவீங்க, 300 ரூபா நோட்டாக மாற்றுவீங்க இல்லையா, சேமித்து வைக்கிறதுக்காக? அந்த மாதிரி நம்ம உடம்பு என்ன பண்ணுன்னா, 200 சர்க்கரை இருக்கு இல்லையா தனித்தனியாக, 200 ஒன்று சேர்த்து 1 ரூபா நோட்டாக மாற்று, அதாவது 200 ரூபா நோட்டாக மாற்றும், இதுக்கு பேர் கிளைக்கோஜன். இப்படி 200 சர்க்கரையை ஒன்று சேர்த்து 1 சர்க்கரையாக மாற்றி எங்கே சேமிச்சுக்கும் தெரியுமா, மூளை பிரைன், லிவர் கல்லீரல், மசில்ஸ் சதை நார்கள், இங்கே சேமித்து வச்சுருங்க. புரிஞ்சுக்கங்க, இந்த குழந்தைக்கு இப்போ சர்க்கரை நோய் வந்துருச்சா, இல்லை, 500 சர்க்கரை உள்ளே போச்சு, 500க்கு இன்சுலின் கிடச்சிச்சு, 300 செல்லுக்குள்ளே போச்சு, 200 கிளைக்கோஜனாக மாறிடுச்சா, இப்போது இந்த குழந்தை சர்க்கரை வியாதி குழந்தை கிடையாது, ஓகேங்களா? ஒரு குழந்தை எப்போ தெரியுமா தப்பாக சாப்பிடும், அதுக்கு காரணம் அம்மா தான். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை ஒழுங்காக தான் இருக்கும், முதல்ல கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துவாங்க, அப்போ தான் தப்பாக சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கும். அது வரைக்கும் லேட்டாக எந்திரிச்சா விட்டுருவாங்க, நினச்சா சாப்பாடு தருவாங்க, அது நினச்சா தூங்கும். எப்போ ஸ்கூலுக்கு சேர்த்திட்டோமோ என்ன பண்ண எழுப்புவாங்க, காலைல 7 மணிக்கு எந்திரி, 5 மணிக்கு இப்போல்லாம் ஸ்கூல் 5 மணி 6 மணிக்கு எழுப்பி எந்திரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா நான் தூங்குறோம்மா விடுமாங்க, அதை பிடிச்சி இழுத்துட்டு போய் அதை குளிப்பாட்டி அப்படியே தூங்கிட்டே குளிக்கும். அப்படியே குளித்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டி பவுடர்லாம் போட்டு உட்கார வச்சு சோத்தை கொடுப்பீங்க. சாப்பிடுமா இந்த குழந்தையாவது, வேண்டாம் அப்படிங்கோ, சாப்பிடு, ஸ்கூலுக்கு போனால் சோறும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி பசியே இல்லாத குழந்தைக்கு உள்ளே எடுத்து ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டி பாவம் அந்த குழந்தை முழுங்கும். இதில் வேறு தண்ணி வேறு எடுத்துகிட்டு முழுங்கு, இந்த சாப்பாடு தண்ணி சாப்பாடு தண்ணின்னு போட்டு குச்சியெல்லாம் வச்சு குத்து குத்துன்னு குத்தி பாவம் அந்த சின்ன குழந்தைய கஷ்டப்படுத்தி சாப்பாடு கொடுக்குறமா, இப்போ சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகுமா? இந்த சாப்பாடு தாங்க முதல்ல உள்ளே போய் ஒழுங்காக ஜீரணமாகாமல் கெட்ட சர்க்கரையாக ரத்தத்தில் கலக்குது. அந்த சர்க்கரை என்ன தெரியுமா, இப்போ பாருங்கள், அந்த குழந்தைக்கு 200 கெட்ட சர்க்கரை, 300 நல்ல சர்க்கரைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு. இப்போது உங்கள் அந்த கணை என்ன பண்ணும், 300 நல்ல சர்க்கரைக்கு இன்சுலின் கொடுக்குமா, 200 கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் கொடுக்காதா? கவனிங்க, இந்த 300 நல்ல சர்க்கரையும் செல்லுக்குள்ளே போயிடுச்சு, 200 கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கலையா? இது செல்லுக்குள்ளேயும் போக முடியாது, பீரோக்கும் போக முடியாது, இந்த பிரெயின் மசில் அங்கேயும் போக முடியாது. நான் கேட்குறேன், நீங்கள் வீட்டுக்கு 500 ரூபாய் சம்பாரிச்சிட்டு போகிறீங்க, 200 ரூபா கள்ள நோட்டு, 300 ரூபா நல்ல நோட்டு, கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச உடனே எடுத்து பீரோவில் சேர்த்தி வைப்பீங்களா, கிழிச்சு குப்பையில் போடுவீங்களா, கிழிச்சு குப்பையில் போடுவீங்க? அதே மாதிரி 300 ரூபா குடும்ப செலவுக்கு பயன்படுத்துகிறீங்களா, 200 ரூபா கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச உடனே கிழிச்சு குப்பையில் போடுறீங்களா? நல்லா கேளுங்க, அதே மாதிரி 200 சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகாத சர்க்கரைன்னு உடம்பு முடிவு பண்ண உடனே அந்த லிவர் இருக்கு இல்லையா,
முதல்ல 200 சர்க்கரை கொண்டு போய் பிரெயின்ல வச்சது இல்லையா, அதே லிவர் இப்ப என்ன பண்ணுது, அந்த 200 சர்க்கரையை லிவர் உடைச்சு விடுது. எந்தெந்த சர்க்கரை உடைஞ்சு சுத்திட்டு இருக்குதோ, கிட்னி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாமா, உடஞ்ச சர்க்கரையெல்லாம் கெட்ட சர்க்கரைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து யூரினரி பிளாடருக்கு அனுப்பிச்சிரும், மூத்திரப்பைக்கு. மூத்திரப்பையில் யூரினில் கலந்து யூரினாக வெளியே போகுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய யூரின் வருதுன்னு சொல்கிறாங்களா, அது ஏன்னு தெரியுமா, பிரச்சனை சர்க்கரை நோய் இல்லை, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகாதனால அந்த ரிஜெக்ட் ஆன கெட்ட சர்க்கரை மூத்திரம் வழியாக வெளியே போகுது. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு சுகர் வந்துருச்சா இல்லை ஒழுங்காக ஜீரணமாகலையா, டாக்டர் என்ன பண்ணுவாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்கள் யூரினில் நிறைய சர்க்கரை இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. வடிவேல் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி, நீ புடுங்கிற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்கிற மாதிரி, யூரின் வழியாக போகிற எல்லா சர்க்கரையும் தேவையில்லாத சர்க்கரை, அதை ஏன் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்காக சாப்பிட்லன்னா மூத்திரம் வழியாக நிறைய சர்க்கரை வரத்தானே செய்யும். அப்போ அதை சரி பண்ணுமா, இதை சரி பண்ணுமா, அதை டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, புரிஞ்சுக்குங்க. யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்குற எல்லா வைத்தியமும் ஒரு தவறான கண்ணோட்டம்ங்க. அதை பற்றி சொல்லிடுறேன், இனிமேல் யாரும் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்காதீங்க. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா, யூரினில் வந்து கிரியேட்டினின், ப்ரோட்டீன், விட்டமின், அல்புமின், குளுக்கோஸ் அப்படி லிஸ்ட் வச்சுருக்காங்களா, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே முன்ன பின்ன போச்சுன்னா அது ஒரு வியாதின்னு சொல்லி அதுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்களா, இது ஒரு தவறான வைத்தியம் நிரூபிக்கிட்டா. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் சமையல் பாத்திரம் கழுவுறீங்கள, சிங்க்கு பழைய பாத்திரமல்ல, அதில் ஒரு பைப் ஒன்று வெளியே போகுது இல்லையா, நான் ஒன்று பண்ணுறேன், டெய்லி வந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி ஒரு வீட்டில் இருந்து வரும் சமையல் கட்டிலிருந்து வரும் தண்ணிக்கு இவ்வளோதான் குப்பை வெளியே வர வேண்டும் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த ரூல்ஸுக்குள்ளே முன்ன பின்ன போச்சுன்னா உங்கள் சமையல் ரூம் கெட்டு போச்சுன்னு சமையல் ரூமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒத்துக்குவீங்களா, என்ன சொல்லுவீங்க, யோ வீணாக போகிற தண்ணியை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுறியே அறிவில்லையான்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா. அதே மாதிரி தான் லெட்டின்லேருந்து தண்ணி டெய்லி வெளியே போகுது இல்லையா, டெய்லி கிலோ கணக்கில் கணக்கு போட்டு நேற்று எதுக்கு 15 கிலோ போச்சு, இன்றைக்கி என்ன 3 கிலோ வந்து என்ன சொல்லுவீங்க, நேற்று நிறையா போச்சு நிறையா வந்துச்சு இன்றைக்கி கொஞ்சமாக போச்சு கொஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா இல்லையா, அதெல்லாம் ஒரு கணக்கு, அதை போய் ஆராய்ச்சி பண்ணுவீங்களா. அப்போ அதே மாதிரி தானே இதுவும். இங்கே பாருங்கள், யூரின் டெஸ்ட்டை எடுத்து யாரும் பார்க்கக்கூடாது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க, யாருக்காவது ஆரஞ்சு பழம் பிடிக்குமா, கொடுக்குறேன் சாப்பிடுங்க, காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம் ஆரஞ்சு பழமே கொடுத்துட்டே இருப்பேன் சரியா, அதை மட்டும்தான் சாப்பிட்ருக்கணும், வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன், 4 நாள் தொடர்ந்து கொடுப்பேன், 5வது நாள் காலையில் பசி எடுக்குதுன்னு சொல்லும்போது ஆரஞ்சு பழம் கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க, தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை ஆரஞ்சுன்னு சொல்லுவீங்க. 3 நாள் பிடிச்ச ஆரஞ்சு இன்றைக்கே பிடிக்கல. இப்போ ஒரு ரகசியம் சொல்கிறேன், எது பிடிக்குதோ நமக்கு வேணும், எது பிடிக்கலையோ நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அப்போது ஆரஞ்சு பழத்தில் உள்ள சத்துப்பொருளும் விட்டமினும் மினரலும் நமது உடம்பில் டிஃபிஷியன்சி குறைவாக இருக்கும் பொழுது ஆரஞ்சு பழம் பிடிக்குது. சாப்பிட்றோம் 4 நாள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோன்னே நமது உடம்பில் ஆரஞ்சு நாமளும் ஒன்றாயிட்டங்க. ஆரஞ்சு பழத்தில் இனமெல்லாம் தாது பொருளை விட்டமின் இருக்கோ நம்ம உடம்புல அதே இருக்குது, ரெண்டு ஒன்றாயிருச்சா. அப்போது ஆரஞ்சு பிடிக்காது. இப்போது பிடிக்காத ஆரஞ்சு 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் உள்ள தாது பொருளை விட்டமினும் மூத்திரம் வழியை நிறைய வெளியே போகுமா, இதுக்கு பேர் நோய் சொன்னால் ஒத்துக்குவீங்களா. ஒன்றும் இல்லைங்க, பருப்பு சாப்பாடுங்க, 3 நேரமும் பருப்பு சாப்பாடே கொடுக்குறேன், 7 நாளைக்கு 8வது நாள் பருப்பு சாப்பாடு பிடிக்கலையா, கஷ்டமாக இருக்கா, பருப்பு சாப்பாடு தானா வேறு எல்லாம் இல்லையான்னு கேட்குறீங்களா. இப்படி மறுபடியும் 8 நாள் பிடிக்காத பருப்பு சாப்பாடை சாப்பிட்டு போய் கிட்னி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதில் ப்ரோட்டீன் நிறையா வருதுன்னு சொல்லி உங்கள் கிட்னி கெட்டு போச்சு ப்ரோட்டீனோட தான் தூக்கி வெளியே வீசுதுன்னு வைத்தியம் பண்ணி உங்களுக்கு டயலிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுதா, பிடிக்காத உணவை சாப்பிட்டா கிட்னி டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு தப்பு தப்பாக தான் காட்டும். யார் கிட்னி டெஸ்ட் பண்ணாலும் ஏன் தெரியுமா கிட்னி ஃபெயிலியர்னு உடனே ரிசல்ட் வந்துடுது, யாருமே பிடிச்சதை சாப்பிட்றதே இல்லை. நல்லா கேட்டுக்குங்க, பிடிச்சது நமக்கு வேணும், பிடிக்காது நமக்கு வேண்டாம். எது பிடிக்குதோ நமக்கு தேவை,
எது பிடிக்கலையோ ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். நாம் என்ன பண்ணுறோம், பிடிக்காத உணவுகளை சாப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அப்படி தாங்க எல்லா ரிப்போர்ட் தப்பாக தாங்க வரும். சிம்பிள் விஷயம் புரிஞ்சுக்கங்க, இனிமேல் டெஸ்ட் பண்ணி பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க லைஃபை. டெஸ்ட் ரிப்போர்ட்னு கிடையாதுங்க, ஒரு லிமிட் சொல்கிறாங்க இல்லையா, யூரின் அப்படிலாம் லிஸ்ட்லாம் கிடையாதுங்க. ஒரு நாள் தப்பு தப்பாக சாப்பிட்டா நிறைய யூரினில் சுகர் போகத்தான் செய்யும். நான் சொல்கிற மாதிரி ஒரு நாள் ஒழுங்காக சாப்பிட்டா சுகரில் யூரின் வழியாக சுகர் போகாது. சாப்பிட்ற முறை தான் முக்கியம், சாப்பிட்ற உணவு முக்கியம், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறும். யார் டெஸ்ட் எடுக்க சொன்னவங்களை புரிஞ்சுக்குங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒழுங்காக ஜீரணமானால் நல்ல சர்க்கரை இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ளே போகும். ஒழுங்காக ஜீரணமாகாத கெட்ட சர்க்கரை இன்சுலின் கிடைக்காதனால யூரின் வழியாக வெளியே போகுது. இப்போது இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு 500 சர்க்கரை உள்ளே போச்சு, 300 நல்லது இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ளே போச்சு, 200 கெட்டது யூரின் வழியாக வெளியே போயிச்சா, இப்போவும் அந்த குழந்தை சர்க்கரை வியாதி கிடையாது. இப்படி ஒழுங்காக போயிட்டுருக்கா. அந்த குழந்தை படித்து பெரிய ஆளாகி பெரிய கம்பெனி முதலாளியாயிடுச்சு. அது வரைக்கும் அது பரவாயில்ல. எப்போ பெரிய முதலாளிகள்லாம் பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாருமே ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சு ஓடிடுவாங்க டிஃபன் சாப்பிடாமல். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட வேண்டியது 4 மணிக்கு 5 மணிக்கு பசி இல்லாதப்போ பசி எடுக்கும்போது சாப்பிடாமல் எப்போவாது சாப்பிடுவாங்க. டைம் கிடச்சா நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்து பேய் மாதிரி சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது பசி எடுத்தால் ஒழுங்காக சாப்பிடாமல் பிஸ்னஸ்னு ஓடி போய் ஒழுங்காக சாப்பிடாம இருந்தால் என்னாகும், ஒழுங்காக ஜீரணமாகாதா. இப்போது 300 சர்க்கரை கெட்ட சர்க்கரை, 200 நல்ல சர்க்கரை. இப்போ என்னாகும் எல்லாம் யோசிங்க, இந்த 300 இன்சுலின் கிடைக்காம யூரின் வழியாக வெளியே போயிடுமா, 200 இன்சுலின் கிடச்சி செல்லுக்குள்ளே போயிடுமா. ஆனால் இவருடைய உடம்பில் 300 சர்க்கரை தேவைப்படுதுங்க, 200 தான் உள்ளே போயிருக்கு, 100 பத்தில் என்னாகும் எல்லோரும் யோசிங்க. உங்கள் வீட்டுக்கு 500 சம்பாரிச்சிட்டு போகிறீங்க, 300 கெட்ட கள்ள நோட்டு கிழிச்சு குப்பையில் போட்டிங்க, 200 நல்ல நோட்டு இதை குடும்ப செலவுக்கு பயன்படுத்திங்க, ஆனால் உங்களுக்கு 100 பத்தில் பட்ஜெட்டை துண்டு விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே சேமித்து வச்ச 100 பீரோலேருந்து செலவு பண்ணுவோமா? அதே மாதிரி இது நல்லா கேட்டுக்குங்க, ரத்தத்தில் செல்லுக்குள்ளே போகிறக்கு எப்போ இன்சுலின் உள்ள சர்க்கரை கிடைக்கலையோ, நல்ல சர்க்கரை இல்லையோ, என்ன தெரியும் பண்ணும், பிடியூட்ரி சுரப்பிருக்கு இல்லையா இங்கே இருக்கிறது, இது என்ன பண்ணும், ACTH அப்படிங்கிற நீரை சுரக்கும். அந்த நீர் என்ன பண்ண, ஸ்டிமுலேட்டிவ் ஆர்கன், ஸ்டிமுலேட்டிவ் ஒரு லிக்யூட், அது என்ன பண்ணு தெரியுமா, நேராக போய் கிட்னி இருக்குல்ல சிறுநீரகம், அதுக்கு மேலே ஒரு சுரப்பி இருக்கும், அதுக்கு பேர் அட்ரினல் சுரப்பின்னு பேர், தமிழில் தொப்பி சுரப்பின்னு பேர், இப்படி இருக்கும் முக்கோணமாக. அந்த சுரப்பியை போய் ஆக்டிவேட் பண்ணும். அந்த சுரப்பி என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே பிரெயினில் மசிலில் லிவரில் எல்லாம் சேமித்து வச்சது இல்லையா, கிளைக்கோஜன் அப்படிங்கிற சேர்த்து வைக்கப்பட்ட செறியூட்டப்பட்ட சர்க்கரை, அதை எடுத்து எவ்வளோ வேணும், 100 வேணுமா எடுத்து கொட்டிடும். புரிஞ்சுக்குங்க, இந்த 100 சர்க்கரை செல்லுக்குள்ளே போச்சுன்னா கணக்கு டேலியாயிருச்சா, இப்போ சர்க்கரை நோய் இல்லையா. நல்லா கேளுங்க, நல்ல சர்க்கரையாக இருந்தால் இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ளே போகும், அதிகமாக இருந்தால் கிளைக்கோஜனாக மாறி பீரோக்கு போகும், கெட்ட சர்க்கரையாக இருந்தால் யூரின் வழியாக போகும், நல்ல சர்க்கரை பத்தலைன்னா பீரோல் வந்து கொட்டும். புரிஞ்சுங்களா, இது தாங்க சர்க்கரை, இது தாங்க உடம்பு, இப்படி நடந்துட்டுருக்கா. நல்ல சர்க்கரை கிடைக்கும் போது சேவிங் போயிட்டே இருக்கும், சர்க்கரை கிடைக்கலன்னா சேவிங் குறைஞ்சிட்டே இருக்குமா, சேர்த்து வைக்கும் குறையுது, சேர்த்து வைக்கும் செலவு பண்ணுதா, இப்படி நடந்துக்கிட்டே இருக்குங்க. இது நடக்கும்போதெல்லாம் நீங்கள் சர்க்கரை நோயாளி கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் இருக்கிற மொத்த சர்க்கரை தீந்துருமா, கிளைக்கோஜின் சேர்த்து வைக்கப்பட்ட எல்லா சர்க்கரை தீந்துருமா, அப்போ என்னாகும்னு பார்க்கலாமா. ஒரு நாள் சாப்பிட்றீங்க, 500 சர்க்கரை உள்ளே போகுது, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை, இப்போ எல்லாம் யோசிங்க, இப்போ என்னாகும், இந்த 400 இன்சுலின் கிடைக்காம யூரின் வழியாக வெளியே போயிடுமா, 100 செல்லுக்குள்ளே போகுமா, ஆனால் 200 பத்தலையா. அப்போது இவர் ஓடி வந்து அவரு ஓடி வந்து எல்லாம் எடுத்து பார்த்தா கிளைக்கோஜினே இல்லை. அப்போ என்னாகும், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரை இருந்தால் தான் உயிரோடு வாழ முடியும்னு சொன்னா இல்லையா, இப்போதான் மயக்கம் வரும். சர்க்கரை நோயாளி ஒருத்தர் மயக்கம் போகிறாருன்னா அதுக்கு காரணம் ஹை சுகர் லோ சுகர் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. உடம்பில் உள்ள சேர்த்து வைக்கப்பட்ட கிளைக்கோஜன் அப்படிங்கிற செறியூட்டப்பட்ட சர்க்கரை தீந்து போனால் தான் மயக்கம் வரும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஹை சுகர் லோ சுகர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா,
இது ரெண்டும் ஒன்று தான். காமெடியாக இருக்குல்ல, இப்போ புரியும் பாருங்க. ஹை சுகர் லோ சுகர் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் வேற வேற கிடையாது. நான் சொல்லும்போது சில பேர்த்துக்கு புரியாது, சொல்லி முடிச்சோன்னு புரிஞ்சிடும். இனிமேல் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்க, நல்லா கேட்டுக்குங்க. ஹை சுகர் லோ சுகர் ஒன்றுங்கும் போது குழப்பமாக இருக்கா, நிரூபிக்கிட்டா, நல்லா கேட்டுக்குங்க. 500 சர்க்கரை உருவாகுது, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை, நல்லா கேளுங்க. 400 பாருங்க, 100 செல்லுக்குள்ளே போயிடுச்சு. 100 செல்லுக்குள்ளே போனவுடனே 400 யூரின் வழியாக போயிடுச்சு. இன்னும் யூரினாக போகலை, ரத்தத்தில் உள்ள 400 கெட்ட சர்க்கரை யூரரி பிளாடருக்கு வந்துருச்சு, ரத்தத்தில் இல்லை. இப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டார், மயக்கம் போட்டோன்னா சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்குமா? டாக்டர் சொல்லுவார், லோ சுகரில் மயக்கம் போட்டுட்டாருன்னு சொல்லுவாரா? அடுத்து கேளுங்க, ஒருத்தர் 500 சர்க்கரை, 400 கெட்டது, 100 நல்லது, 100 சர்க்கரை செல்லுக்குள்ளே போயிடுச்சு. இந்த 400 கெட்ட சர்க்கரை யூரினரி பிளாடருக்கு போகிறதுக்கு முன்னாலேயே மயக்கம் போட்டார். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தா 400 காட்டுமா? அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார், சுகர் 400 வந்தனால மயக்கம் போட்டீங்க. இப்போ புரிஞ்சுதா? அதாவது ஹை சுகரும் லோ சுகரும் ஒன்று தான். கெட்ட சர்க்கரை ரத்தத்தில் இருக்கும் பொழுது ஹை சுகர், கெட்ட சர்க்கரை யூரினரி பிளாடருக்கு போனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா லோ சுகர். இது எங்கிருந்தா உங்களுக்கு என்ன, அது பிளட்டில் இருந்தால் என்ன, மூத்திரப்பைக்கு இருந்தால் என்ன, நமக்கு கிடைக்கலையா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, ஹை சுகர் லோ சுகர் செக் பண்ணி பார்த்து பிரயோஜனமே இல்லை. சில பேர் லோ சுகர்லேயே ரொம்ப நேரம் நல்லா இருப்பாங்க, மயக்கம் வராது. சில பேருக்கு ஹை சுகரில் ஒன்றுமே ஆகாது, எனக்கெல்லாம் எப்போ செக் பண்ணி பார்த்தாலும் சுகர் லெவல் ஹெவியாக இருக்கும். இது வரைக்கும் ஒன்றும், புரிஞ்சுக்குங்க, ஒன்றும் ஆகாது. 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன்ல, நான் எப்படி பேசுறேன் யாருக்கா தெரியுமா? 1 நாளா 2 நாளா 8 வருஷம் ஆச்சுங்க, டெய்லி பேசிகிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், 1 மணி நேரம் பேசினா மயக்கம் போட்டு விழுகிறீங்களே, 8 மணி நேரம் 8 மணி நேரம் மட்டுமா பேசுகிறேன், நடுவில் பிரேக் 1/2 மணி நேரம், அது யார் எனக்கு கொடுக்குறேன், அதை விடுறீங்களா, அதே வந்து பேசிட்டு போயிடுறீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க, அப்போ என்னால் எப்படி பேச முடியுது? யோசிச்சு பாருங்க, நான் பேசி 1/2 மணி நேரம் வரைக்கும் தாங்க குளுக்கோஸ் சப்ளை ஆகும், அதுக்கப்புறம் எனக்கு கிளைக்கோஜன் சப்ளை ஆகுது, அதை வச்சு பேசிட்டு இருக்கிறேன். 1 நேரம் சாப்பிட்ட உடனே கிளைக்கோஜன் ஃபில் பண்ணுவேன், 90 சாப்பிட்றேன் இல்லையா, குளுக்கோஸ் ஏறி கிளைக்கோஜனாக மாதிரி உடம்புல எல்லாம் சேர்த்து வைப்பேன், அப்போ தான் நாளைக்கு பேச முடியும். குளுக்கோஸ் நல்லதுங்க, புரிஞ்சுக்குங்க. இப்படி சுகர் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சுகர் டெஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட்டுங்க. சில பேர் ஹை சுகரில் மயக்கம் போடல, சில பேர் லோ சுகரில் மயக்கம் போடுறாங்களா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க, சுகர் டெஸ்ட் பண்ணி இப்படி உட்காந்துருப்பீங்க, பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருப்பீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, சுகர் டெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படிம்பீங்க, கை கொடுப்பீங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் லுக்கிட்டுருப்பீங்க, சுகர் ரிப்போர்ட் தருவாங்க இல்லையா, அது வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது அதில் 500 இருக்கும், அப்படியே தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. நான் கேட்குறேன், டெஸ்ட் பண்ணும்போது 500, பார்க்கும்போது 500 கிடையாது. மயக்கம் எப்போ வருது? பார்க்கும்போது மயக்கம் வருதா? அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் புத்தியில் சுகர் 500 இருந்தாக அது ஆபத்துன்னு ரெக்கார்டு இருக்கா? அது உங்கள் மனசை பயமுறுத்தி மயக்கம் வந்துருச்சா? யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே மயக்கம் வரதாக இருந்தால் டெஸ்ட் பண்ணும்போது மயக்கம் வந்துருக்கணுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நல்லா தான் இருக்கிறோம், ரிப்போர்ட்டுடைய அந்த விஷயம் புத்தியில் அடிக்கும் பொழுது நமக்கு நோய் வருது. டாக்டர் உள்ளே கூப்பிடுவார், வாங்க, அவர் உட்காந்துருப்பார், போய் நிற்பீங்க, என்ன டாக்டர் கூப்பிட்டீங்க, சுகர் ரிப்போர்ட் பார்த்தீங்களா, பார்த்த என்ன விஷயம், யோ என்னையா 500 இருக்குது, நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கு என்ன, என்னையா பயப்பட மாட்டேங்கிற, சுகர் 500 இருக்குது, எப்படி வந்தேன் அப்படிம்பார். நீங்கள் சொல்லுவீங்க, நான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன், என்னது 500 சுகரில் கார் ஓட்டிகிட்டு வந்தியா, இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கல், நம்பவே முடியல, எஸ் பர் ரிப்போர்ட் பிரகாரம் கோமா அப்படிம்பார். அதுக்கப்புறம் கோமாவுக்கு போயிடுவீங்க, அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. உண்மையிலேங்க நம்ம நல்லா தாங்க இருப்போம். இந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க, இவங்க பயந்து நம்மளை பயந்து பயமுறுத்த வச்சு புத்தியில் ரெக்கார்ட் ஏற்றி விட்டுறாங்க, ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க, எனக்கு ஒரே காமெடியாக இருக்கும். இனிமேல் போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு காமெடியாக இருக்கும். இது வரைக்கும் டாக்டர்லாம் சீரியஸ் கேரக்டர், இனிமேல் காமெடி கேரக்டராக மாறிடும். அவன் ரொம்ப சீரியஸாக உட்காந்துட்டேன், உங்கள் சுகர் லெவல் வந்து அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா அவங்களுக்கு புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இப்படி இல்லாத ஒன்றை நினச்சி பார்க்கும்பொழுது வருதா இல்லையா? முதல்ல புரிஞ்சுக்குங்க, சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதே வேஸ்ட்டுங்க. இப்போ எதுக்கு டெஸ்ட் பண்ணுறீங்க?
எங்க சுகர் டெஸ்ட் எப்போ வந்துச்சு? மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 40 வருஷம் இருக்குமா, 30 வருஷம் இருக்குமா, இல்லை 50 வருஷம் இருக்குமா? இதுக்கு முன்னால் எத்தனையோ பேர் வாழ்ந்து செத்து போயிருக்கிறாங்க, அவங்கள சுகர் டெஸ்ட் பண்ணிட்டா இருந்தாங்க. புரியல, இறைவன் நமக்கு ஒரு உடம்பு கொடுத்துருக்காரா இல்லையா, அதில் சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மிஷின் கொடுத்தாரா? எங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சுகரை கூட ஒழுங்காக வச்சுக்க தெரியாத அறிவு கட்ட உடம்பா நம்ம கொடுத்துருப்பாரு? தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, முதல்ல சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதே வேஸ்ட்டுங்க. நீங்கள் எவ்வளோதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நல்ல சக்கரை கெட்ட சக்கரை பார்க்குறதுக்கு மிஷின் இருக்கா? இல்லை இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இனிமேல் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. யாராவது ஹாஸ்பிட்டலில் போய் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்து சுகர் குளுக்கோஸ் லெவல்னு எழுதி கொடுத்தா அவங்க மேலே கேஸ் போடலாம், தெரியுங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்லையும் சுகர் குளுக்கோஸ் லெவலை பார்ப்பதற்கு மிஷினே முதல்ல கிடையாது. அதாவது பிளட்டு பிளட் குளுக்கோஸ் லெவல்னு கொடுத்தாங்கன்னா அப்படி மிஷினே கிடையாதுங்க. பிளட்டுங்கிறது வேற, சீரம்ங்கிறது வேற. இப்போ பார்க்கறது பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்க்கறதுக்கு உலகத்தில் மிஷினே இல்லை, ஹாஸ்பிட்டலில் கிடையாது. அப்புறம் எப்படி எழுதி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பிளட் டெஸ்ட் செக் பண்ணி சுகர் டெஸ்ட் பண்ணி மாத்திரை சாப்பிட்றீங்களே, ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 50 டெஸ்ட் எழுதுங்க, 50 டெஸ்ட்டும் ஒரே ரிசல்ட் காட்டுதா? இப்போ எந்த ரிசல்ட்டுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க? மாறி மாறி காட்டுதா இல்லையா? அப்போ உடம்பு ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் சமையல் ரொம்ப டப்பா இருக்கு இல்லையா, நான் ஒன்று பண்ணுறேன், பருப்பு டப்பா இருக்கு இல்லையா, 2 கோடு போட்டு கொடுத்துட்றேன், அந்த கோட்டுக்குள்ளேயே பருப்பை மெயின்டைன் பண்ணணும், பண்ணுவீங்களா? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கோட்டை தாண்டி ஃபுல்லாயிருமா? சமையல் பண்ண கோட்டை தாண்டி கீழே இறங்கிருமா? எம்டியாக இருந்தாலும் வீடு குடும்பம் நடத்த முடியுமா? முடியாதா? புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் மட்டும் இல்லை, மொத்தமாக சொல்கிறேன், இவங்க என்ன பண்ணுறாங்க, ரத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்குன்னு சொல்லி லிஸ்ட்டு வச்சுக்கிறாங்க, அதுக்குள்ளே இல்லைன்னா நோயின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க, அளவு மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க, நல்ல சர்க்கரை செல்லுக்குள்ளே போகும், அதிகமாக இருந்தால் கிளைக்கோஜனாக மாறும், கெட்ட சர்க்கரையாக இருந்தால் யூரின் வழியாக போகும், கம்மியாக இருந்தால் எடுத்து கொட்டும். அதனால் இனிமேல் யாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. சரி, இந்த சுகர் வந்தால் ஒரு வைத்தியம் பார்க்குறாங்க இல்லையா, மாத்திரை சாப்பிட்றீங்கல்ல, இன்சுலின் போடுறீங்கல்ல, அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஓகேங்க, சுகருங்கிறது வியாதியே இல்லை, ஒத்துக்கிறேன். ஒருத்தர் சுகரில் மயக்கம் போட்டார், லோ சுகர் ஹை சுகரில் மயக்கம் போட்டார், இவரை கூட்டிகிட்டு வாங்க, படுக்க வச்சுருங்க, நான் ஒன்று பண்ணுறேன், மைக்கு பிடிச்சி ஐயா சுகர் என்பது ஒரு வியாதியே கிடையாது ஐயா அப்படின்னு எழுந்திரிப்பாரா? அப்போ வைத்தியம் வேணுமா? ஹை சுகர் லோ சுகரில் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டுங்களா? பாருங்கள், ஹை சுகரில் யாராவது மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மயக்கம் போட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கு மாத்திரை கொடுக்கும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க, அந்த மாத்திரை என்ன பண்ணுதுன்னா அவருக்கு 400 கெட்ட சர்க்கரை பிளட்ல இருக்கா, இந்த கெட்ட சர்க்கரையை நல்ல சர்க்கரையா மாற்ற முடியாதா? சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா அந்த மாத்திரை நேராக போய் 400 கெட்ட சர்க்கரை இருக்கு இல்லையா, அதுக்கு உங்கள் கணையத்துக்கிட்ட மாத்திரை போய் ஏய் கணையம் மரியாதையாக அந்த 400 கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் கொடுன்னு கேட்குங்க. கணைய சொல்லும், நான் தரமாட்டேன், நான் ஏமே தராமல் இருக்கிறேன், அது கெட்ட சர்க்கரை தரமாட்டேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்கிற கணையத்தை மிரட்டி, ரவுடி பைய மாதிரி மிரட்டி, கணையத்துக்கிட்ட இன்சுலின் பிடுங்கி 400 கெட்ட சர்க்கரை கொடுத்துரும். சுகருக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்றீங்களோ கெட்ட சர்க்கரைக்கு டூப்ளிகேட் இன்சுலின் வாங்கி ஏற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போது அந்த 400 சர்க்கரையும் செல்லுக்குள்ளே போகுமா? அப்போ எல்லா செல்லுக்கும் நோய் வருமா? இதை காப்பாற்றுறது தானே கணையம் இருக்குது. அப்படி காப்பாற்ற இருந்த கணையத்தை கணையம் கெட்டு போச்சுன்னு பொய்ய சொல்லி இப்போ மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு என்ன ஆகும்? இப்போ தாங்க கணையம் கெட்டு போகும், கணையம் மட்டும் கெட்டு போகும், எல்லா உறுப்பில் நோய் வரும். ஏன் எல்லா உறுப்பில் நோய் வரும்? கெட்ட சர்க்கரை எல்லா உறுப்புகளையும் போகுமா? கண்ணுக்கு போ காதுக்கு போன்னு மாற்றி சொல்ல முடியுமா? 400 கெட்ட சர்க்கரை இன்சுலின் கிடைச்சதுன்னா அது எங்கே போகுதுன்னு யாருக்கா தெரியுமா? இப்படி எல்லா செல்லுக்குள்ளே போகும்போது எல்லா உறுப்புக்கும் நோய் வருமா? நல்லா கேட்டுக்குங்க, சுகருக்கு யார் மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ கெட்ட சர்க்கரை செல்லுக்குள்ளே போகுதா? அப்போது சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா? நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ என்னாகும் தெரியுமா? ஒரு 3 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டே இருக்கும் பொழுது டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறாங்களா? டோஸ் கம்மியாகுதா அதிகமாகுதா? அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? சக்ஸஸ்ஃபுல்லாக நோய் பெருசாகிட்டு வருதுன்னு அர்த்தம். சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கெட்ட சர்க்கரை எல்லா செல்லுக்குள்ளே போகும்போது எல்லா உறுப்பும் பாதிக்குமா? அப்போ கணையம்ங்கிறது ஒரு உறுப்பு தானே, அதில் இருக்கிற செல்லுக்கு சுகர் வேணுமா?
இப்போ ஒரு காமெடி கேளுங்க, கணையம் கொடுத்த டூப்ளிகேட் இன்சுலின் வாங்கிட்டு ஒரு கெட்ட சக்கரை கணையத்துக்குள்ளே போய் கணையை கெடுக்குதுங்க. நல்லா இருந்த கணையத்தை மால்ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ்னு பொய்ய சொல்லி கணையம் கெட்டு போச்சு நம்மகிட்ட சொல்லி மாத்திரை கொடுத்து மாத்திரை சாப்பிட்டாதான் கணையம் கெடும், எல்லா செல்லும் கெடும். இப்படி எல்லா உறுப்புக்கும் வியாதி வருதா? டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே போகுதா? டோஸ் அதிகமாக அதிகமாக கண்ணு மங்களாக போகுதா? மூட்டு வலி வருதா? உடம்பு டல்லாக இருக்குதா? அஜீரண கோளாறு வருதா? எல்லா பிரச்சனை வருதா? சர்க்கரை நோயாளி கேட்டு பாருங்க, முதல்ல முதல்ல சுகர் இருக்குன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ எல்லா வியாதியும் வந்திருக்குமா? சுகர் வந்தால் அடுத்து பிபி வரும் சொல்கிறாங்களா? அப்புறம் கண்ணு கெட்டு போகுதா? மூட்டு கெட்டு போகுதா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அப்பன்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் கால் பிளேடரை வெட்டி எடுப்பாங்க, கண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, மூட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சார், எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரியுது, மூட்டு லேசாக அடிக்கடி வலிக்குது, என்ன சார் பிரச்சனை? கேட்டு பாருங்கள், எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு சுகர் இருக்கா? நீங்கள் ஆமாம் அப்படிப்பீங்க. அதுக்கு எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, சுகர் வந்தால் அப்படித்தான் எல்லா வியாதி வரும் சொல்லுவாங்க. ஹலோ, சுகர் வந்தால் எல்லா வியாதி வராது, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் எல்லா வியாதி வரும். மூத்திரம் வழியாக வெளியே போகிற சக்கரத்துக்கு உள்ளே விட்டுக்கிட்டா எல்லா உறுப்புலையும் நோய் வருமா? இந்த சுகர் டாக்டருங்கிறதா ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர். கடைசி வரைக்கும் நீங்கள் சுகருக்கு மட்டும் போயிட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு கண்ணு கெட்டு போச்சா அந்த டாக்டர்கிட்ட போங்க, பாரு கமிஷன் கிடைக்கும். ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அது அவர் சொல்கிற டாக்டர்கிட்ட தான் போகணும். இப்போ ஒரு காமெடி என்னென்னா, எல்லா டாக்டரும் ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரை அவங்க சொல்கிற மெடிக்கலில் மட்டும்தான் கிடைக்கும். இது ஏன்னு தெரியுமா? எல்லா டாக்டரும் அக்ரிமெண்ட்டில் ஓடிட்டுருக்குறாங்க. எல்லா டாக்டரும் ஒரு குறிப்பிட்ட மருந்து மாத்திரை கம்பெனிக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்களாமா, நான் வந்து 5 வருஷத்துக்கு உங்கள் கம்பெனி மருந்து மட்டும்தான் எழுதி கொடுப்பேன், நீங்கள் சுண்ணாமல் கொடுத்தாலும் நான் விற்று கொடுப்பேன் அக்ரிமெண்ட். அதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல்லையே பணத்தை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க எழுதுகிற எல்லா மருந்து மாத்திரையும் அந்த குறிப்பிட்ட கம்பெனி மட்டும்தான் இருக்கணும். அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பை இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார், அந்த ஹாஸ்பிட்டலில் ரகசியமாக போய் செக் பண்ணி பார்ப்பார் அந்த டாக்டர் அந்த கம்பெனி தான் எழுதுறாரா வேறு கம்பெனி எழுதுறாரான்னு. அவர் மட்டும் வேறு கம்பெனி எழுதுறத ப்ரூஃப் கொண்டு போய் அந்த கம்பெனி கொடுத்துட்டா வந்து அவங்கள இது பண்ணிடுவாங்க. புரிஞ்சுக்கோங்க, இப்படி எல்லா டாக்டரும் ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. சில பேர் வெளிநாட்டு டூரு, சில பேர் என் பொண்ணை வந்து நீ டாக்டருக்கு படிக்க வைக்கிற செலவை ஏற்றுக்கோ, நான் 5 வருஷம் எழுதி கொடுக்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, சிலதெல்லாம் கேட்குறாங்க கம்பெனியில் பண்ணி கொடுக்குதுங்க, நீங்களே புரிஞ்சுக்குங்க. அப்படி என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா அதே கம்பெனி எழுதி கொடுக்குறாங்க. இப்படி முதல்ல போகும்போது குட்டி மாத்திரை, போக போக டோஸ் அதிகமாகிட்டே போகுது, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கண் ஆப்ரேஷனு காது ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்களா, எல்லாம் பண்ணி கடைசி என்ன ஆகுது, சுகருக்கும் 10 வருஷம் 5 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு முடிக்கும் பொழுது கடைசியாக டாக்டர் சொல்லுவார், இனிமேல் டோஸ் எல்லாம் ஏற்ற முடியாது, ஏறி போச்சு, முடிஞ்சு போச்சு, கிட்னி மொத்தம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இன்சுலின் தான் அப்படிம்பார். இன்சுலின் அவங்க ஊசி தராங்களா? இன்சுலினுக்கும் மாத்திரைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க, மாத்திரை என்ன பண்ணும்னா கணையத்திட்ட போய் இன்சுலின் பிடுங்கி கொடுக்கும் சர்க்கரைக்கு. இந்த இன்சுலின் என்ன தெரியுமா பண்ணோம், ஏ கணையம் நீ எல்லாம் ஒன்றும் இன்சுலின் கொடுக்க வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்ட பிடுங்கி வச்சுருக்கோம் சொல்லி, பன்றி இருக்கு இல்லையா, பன்றிக்கிட்ட பிடுங்கின இன்சுலினை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி பன்றிக்கிட்ட பிடுங்கலை இன்சுலினை எடுத்து நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு முன்னால் 10 யூனிட்டு, மத்தியானம் 10 யூனிட்டு, நைட்டு 15 யூனிட் போடுறோமா? அது என்ன இருக்கு தெரியுமா? இன்சுலின் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே சாப்பிட போகிற சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு சர்டிஃபிகேட், பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாலேயே பாஸ் சர்டிஃபிகேட் உள்ளே போட்டு சாப்பிட்றோமா? அப்போ தப்பு தப்பாக சாப்பிட்டாலும் இந்த இன்சுலின் என்ன பண்ணும், கெட்ட சர்க்கரைகளை செல்லுக்குள் அனுப்புமா? இப்படி இன்சுலின் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லா கெட்ட சர்க்கரையும் எல்லா செல்லுக்குள்ளேயும் போகுமா? இதுக்கு முன்னால் கணையம் கொடுத்துட்டு இருந்துச்சு, இப்போ அதையும் நிறுத்தியாச்சா? இப்போ என்னாகும்? நல்லா கேட்டுக்குங்க, இப்படி யாரெல்லாம் இன்சுலின் போட்டிங்களோ இன்சுலின் டோஸ் அதிகமாகிட்டே போகுதா, 10, 15, 20 போயிட்டுருக்கா, அப்புறம் என்னாகும், மாத்திரை இன்சுலின் உறுப்புகள் நோய் வருது, ஏகப்பட்ட வியாதி வரும், புது புது வியாதி வருது. முதல்ல சர்க்கரைக்கு மட்டும் மாத்திரை சாப்பிடுவோம், அப்புறம் சர்க்கரை பிபி, சர்க்கரை பிபி ஆஸ்மா, சர்க்கரை பிபி ஆஸ்மா தைராய்டு, புது புது நோயாக வருதா, ஒரு 15 நோய் வந்துருச்சா? கடைசி என்னாகும், உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குதுன்னு சொல்கிறாங்களா?
நான் கேட்குறேன், சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் ஏன் உள்ளங்கால் குத்துது குடையுது எரியுது வலிக்குதுன்னு வருது? ஏன் தெரியுமா? ஒரு பாட்டில் தாங்க உடம்பு, தண்ணி தான் ரத்தம். கற்பனை பண்ணுங்க, ஒரு பாட்டிலில் தண்ணி எந்த இடத்துல அதிக நேரம் நிற்கும்? பாட்டம் கீழே தானே. உடம்புல ரத்தம் உள்ளங்காலுக்கு போகுது இல்லையா, உள்ளங்காலுக்கு போன ரத்தம் கொஞ்சம் நேரம் நின்று தான் திரும்பி வரும். ஏன்னா இங்கே தான் ஸ்டாப் பாயிண்ட், மற்ற இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது இங்கே வந்து நிற்கும் பொழுது என்ன பண்ணுது, உள்ளங்கால் தான் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை முதல்ல எடுக்குதுங்க. அப்போது இன்சுலின் மூலமாக, மருந்து மாத்திரை மூலமாக யாரெல்லாம் கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் வாங்கி கொடுக்குறீங்களோ அது எங்கே போகுது தெரியுமா? முதல் முதல்ல உள்ளங்காலுக்கு போகுது. அதனால தான் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு உள்ளங்கால் குத்துது குடையுது எரியுது வலிக்குதுன்னு நோய் வருது. அப்புறம் பாருங்கள், உள்ளங்காலில் ஒரு புண்ணு வந்துடும், ஆறாது. ஏன் ஆறாது? ஏன்னா உள்ளங்கால் செல்கள் கெட்டெல்லாம் போயிட்டு இல்லை, செத்து போயிட்டுருக்கு, அதோட அடையாளம். புண்ணு வந்து ஆறாதா? டாக்டர் போவோமா, டாக்டர் சொல்லுவார், சார் எனக்கு புண்ணு வந்துருச்சு. நீங்கள் சுகரை ஒழுங்காக வச்சுருக்க மாட்டேங்க, நமக்கு தெரியாமல் தான் அவுட்டை போகிறோம். அவர் நம்மளே திருப்பி சொல்லுவார். அப்புறம் ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனுக்கு செலவு எவ்வளவு? நீங்கள் போகிற வண்டியை பொறுத்திருக்கு. பஸ்ஸில் போய் இறங்கினேன்னா 15,000 ரூபா, ஆட்டோவில் போனால் 55,000 ரூபா, பெரிய காரில் போனால் 180,000 ரூபா. இப்படி மூஞ்சியை பார்ப்பாங்க, ஆளை பார்ப்பாங்க, நகையை பார்ப்பாங்க, ஒரு பில்லு போடுவாங்க. அந்த ஆப்ரேஷன் ஓகேவா? இப்படி காலில் எப்போ ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கட்டை விரலே அழுகி போயிடும். பார்த்துருக்கீங்களா? நிறையா பேர்த்து கட்டை அழுகி போயிருக்கா? நான் கேட்குறேன், கட்டை விரலே அழுகி போச்சே, யாராவது உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் ஏன் கட்டை விரல் ஏன் அழுகி போச்சு, நான் முதல்ல உங்ககிட்ட வந்தேன் சுகர்னு வந்தேன், டெஸ்ட்டு பண்ண சொன்னீங்க, டெஸ்ட்டு பண்ணேன், மாத்திரை கொடுத்தீங்க, மாத்திரை சாப்பிட்டேன், டோஸ் அதிகம் பண்ணிகிட்டே போனீங்க, அதிகம் பண்ணிட்டேன், இன்சுலின் கொடுத்தீங்க, அதையும் போட்டேன், வாக்கிங் போக சொன்னீங்க, நான் டெய்லி போயிட்டுருக்கிறேன், இனிப்பே சாப்பிட வேண்டான்னு சொன்னீங்க, நான் சாப்பிட்டு 15 வருஷம் ஆகுது, நீங்கள் சொன்ன எல்லாமே நான் கேட்டனே, ஏன் கட்டவரல் ஏன் அழுகி போச்சுன்னு கேட்டிங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்டனால தான் அழுகி போச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு ஒரு 50,000 1 லட்சம் செலவு. அப்புறம் எப்போ கட்டவரில் அறுக்கிறீங்களோ நீங்கள் பணம் சேர்த்து வச்சுக்கோங்க, 6 மாதத்தில் இங்கே இருக்கணும், அடுத்த 5 வருஷம் இங்கே இருக்கணும், அப்புறம் இங்கே இருக்கணும். நல்லா கேட்டுக்குங்க, இப்படி முதல்ல அறுத்த உடனே கடகடன் அறுக்கிறோமா? ஒரு வீட்டில் இது வரைக்கும் அறுத்து படுத்துருக்காங்களா? ஒருத்தர் அவர் பையன் இருப்பார்ல, கூட போயிட்டு வருவார்ல, அவருக்கு ஒரு சந்தேகம், நம்ம அப்பாவுக்கு இது வரைக்கும் அறுத்துட்டாங்களே, நமக்கு சுகர் எவ்வளோக்கும் செக் பண்ணி பார்க்கலாமா? சும்மா கூட போயிட்டு வருவார், டாக்டர் என் சுகர் எவ்வளோக்கு செக் பண்ணி பாருங்களேன் அப்படிம்பார். இவரே போய் மாட்டிக்குவார், அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவார், டாக்டரு நல்ல வேலை நீங்கள் முதல்லையே வந்துட்டீங்க, ஜஸ்ட்டு பார்டரில் தான் இருக்குது சுகர், இப்போ இருந்து கொஞ்சமாக மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும், குட்டி மாத்திரை கொடுப்பார், குட்டி மாத்திரை பெருசாகும், டோஸ் அதிகமாகும், இன்சுலின் தான் மாறும். அப்புறம் இவர் காலை வெட்டி படுத்து கிடப்பார் 10 வருஷம் கழிச்சு. ஏங்க, இல்லாத வியாதிக்கு ஒரு வியாதின்னு பேர், அதுக்கு ஒரு டெஸ்ட்டு, அதுக்கு அவ்வளோ பணம், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறேங்கிறத மாத்திரை, அது சம்மந்தப்பட்ட சைட் எஃபெக்ட்டு, அதில் ஒரு 100 நோய் வருது, அப்புறம் காலவே வெட்டுறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் 1.5 மணி நேரம் பேசும்பொழுது சர்க்கரை நோய் பற்றி எவ்வளவு தெளிவாக புரிஞ்சுது. இதை சொல்லி கொடுக்காம நம்மளை எல்லாம் ஏமாற்றி இன்டர்நேஷ்னல் லெவலில் மருந்து மாத்திரை கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்து யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை நோய் என்பது ஒரு வியாதியே கிடையாது. இதுக்கு மேலே புரிவிக்க முடியாதுங்க. முதல்ல டெஸ்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. அதுக்காக மருந்து மாத்திரை தூக்கி குப்பையில் போட்டுறாதிங்க. ஏற்கனவே சாப்பிட்ற மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க, சரிங்களா? நல்லா கேட்டுக்குங்க, ஏற்கனவே சாப்பிட்ற மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு இப்போ என்ன உங்களுக்கு என்ன தெரியணும், எப்படி சாப்பிட்டா வாயு வயிறு குடலில் ஒழுங்கா ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரையை உருவாக்குறதுன்னு தெரிஞ்சால் போதும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி சாப்பிட்டா வாயு வயிறு குடலில் ஒழுங்காக ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரை உருவாக்குறதுங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு எப்பேற்பட்ட உணவாக இருந்தாலும் அதில் உள்ள சர்க்கரை நல்ல சர்க்கரையாக மட்டும்தான் உள்ளே போகும், ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் கிடச்சிரும், செல்லுக்குள்ளே போயிடும், இல்லை கிளைகோஜனாக மாறும், யூரின் வழியாக வரவே வராது.
ரொம்ப வருஷம் நம்ம உடம்புக்குள்ள போன கெட்ட சர்க்கரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து எல்லாமே தீந்து போயிடும். அதனால் புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை நோய் என்பது கணையம் கெட்டு போகிற நோய் கிடையாது, ஜீரணம் கெட்டு போகிற நோய். நாம் கற்றுக்க வேண்டியது எப்படி சாப்பிட்டா நல்ல சர்க்கரை உருவாக்குறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறோம். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் மருந்து மாத்திரையை அதே மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. அடுத்த மாதம் முக்காவாசி சாப்பிடுங்க, அடுத்த மாதம் பாதி சாப்பிடுங்க, அதுக்கு அடுத்த மாதம் கால்வாசி சாப்பிடுங்க. இப்படி மருந்து மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி, இன்சுலினில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி மொத்தமாக நிறுத்திட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு சர்க்கரை நோய் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சுகர் அதிகமான வியாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவே முதல்ல தப்பு. எனக்கு ஒரு காமெடி புரியலைங்க, சாப்பாடு சாப்பிடாதீங்க, அரிசி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா சுகர் அதிகமாகும்னு சொல்கிறாங்களா, சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா? நார்த் இந்தியாவில் எல்லாருமே சப்பாத்தி தான் சாப்பிட்றாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஏன் சுகர் வருது? நார்த் இந்தியா போயிருக்கீங்களா? பாம்பே டெல்லி போய் யாராவது டாக்டரை போய் பார்த்துருக்கீங்களா? நார்த் இந்தியா டாக்டர்லாம் சப்பாத்தி நிறையா சாப்பிட்றனால தான் சுகர் வருது, கொஞ்சம் சாப்பாடு சேர்த்திங்கன்னு சொல்கிறாங்களாமா. எவ்வளோ பெரிய காமெடி, புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துலேயும் சுகர் தான் இருக்குது, எல்லாத்துலேயும் குளுக்கோஸ் தான் இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்டா நல்ல குளுக்கோஸ், தப்பு தப்பாக சாப்பிட்டா கெட்ட குளுக்கோஸ். குளுக்கோஸ் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளுங்க. குளுக்கோஸ் சாப்பிட்டா வியாதி வந்துடும் சொன்னால் நான் ரூம் போட்டு 4 நாளைக்கு சிரிப்பேன். காமெடி, ஏமாத்துறாங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கோ நல்லது, உயிருங்க. சுகர் அதிகமாயிரும், ஐயோ சுகர் இருக்கு சாப்பிட சொல்றாங்க இல்லையா, இது காமெடிங்க. 3 நேரம் ஏன் தெரியுமா சாப்பிட்றோம்? உடம்புக்கு சுகர் வேணும், அதுக்கு தான் சாப்பிட்றோம். யாராவது கூப்பிட்டு பாருங்க, சயின்டிஸ்ட் கேட்டு பாருங்க, என்ன கூப்பிடுங்க, நான் பேசுறேன். சுகர் சாப்பிடாம இருந்தா செத்தே போயிருவேங்க. சர்க்கரை என்பது உயிரை காப்பாத்துற மருந்து, சர்க்கரை மூலமா தான் உடம்பே வேலை செய்யுது. அதை சாப்பிட்டா வியாதி வரும் சொன்னா எவ்வளவு பெரிய காமெடி, புரிஞ்சுக்குங்க. சர்க்கரை நல்லது. யார் உடம்புல நிறைய கிளைக்கோஜன் இருக்கோ, சேர்த்து வைக்கப்பட்ட சர்க்கரை இருக்குதோ, நைட்டு ஒருவேளை பைபாஸ் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடந்தீங்கன்னா ஃபுல்லுக்குள்ளே போயிட்டீங்க, யாரும் பார்க்கல, நைட்டு 10 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆனால் காலில் 10 மணிக்குள்ளே காப்பாற்றலாம். ஏன் தெரியுமா, கால் ரெண்டு துண்டாக போய் வெட்டிடுச்சுன்னா என்ன வேணும் உயிர் காப்பாத்துறக்கு? சர்க்கரை வேணும், ஆக்சிஜன் வேணும், ரெண்டு இருந்தால் உயிர் காப்பாற்றிடலாம். தெரியுங்களா, ஆக்சிஜன் பண்ணலாம், மூச்சு கதை உள்ள எடுத்துக்கலாமா, சர்க்கரைக்கு எங்கே போவீங்க, இருக்கிற சர்க்கரை தீந்து போனால் செத்து போயிடுவீங்களா? யார் உடம்புல நிறைய கிளைக்கோஜன் சேர்த்து வச்சுருக்கீங்களோ எடுத்து சப்ளை ஆகிட்டு இருக்குமா, 4 நாளைக்கு சப்ளை ஆகும், உயிர் போகாது. இதே யாரெல்லாம் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணி சுகரே சாப்பாடு சாப்பிடாமல் எனக்கு சுகர்னு எதையுமே சாப்பிடாமல் இருக்கீங்களோ, சுகர் நார்மலாக இருக்குமா 10 வருஷமா? அப்போ என்ன அர்த்தம், கிளைக்கோஜனே இல்லைன்னு அர்த்தம். என்னங்க தெரியுமா, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் அடிபட்டு உள்ள தூக்கிட்டு போறக்குள்ள உயிர் போயிடும், சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுருந்தான். யாரோ நம்மளை ஏமாத்துறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, சர்க்கரை என்பது உடம்புக்கு நல்லது. இதுல ஒரு காமெடி என்னன்னா, புதுசா சொல்றாங்க சுகருக்கு ஃப்ரீ சாப்பிடுங்க, சுகர் ஃப்ரீ சாப்பிடுங்கன்னு விளம்பரம் பண்றாங்களா, அது ஒரு உலகமாக காமெடி. ஏங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு செகண்டும் சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸ்ன்னு சொல்லணா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது உணவில் குளுக்கோஸ் இருந்தால் சுகர் ஃப்ரீ சாப்பிடுங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய காமெடி. சுகர் ஃப்ரீனா என்ன, எதில் சுகர் இல்லையோ சுகர் ஃப்ரீ தானே. ஒரு உணவில் சுகர் இல்லைன்னா அது குப்பை. சுகர் ஃப்ரீ என்பது குப்பை. குப்பையாக சாப்பிடுவீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு உணவில் குளுக்கோஸை எடுத்துட்டா அதில் ஒன்றுமே இல்லையா, அது உணவே இல்லையா. சுகர் ஃப்ரீ என்பது என்னென்னா, யாராவது சுகர் ஃப்ரீ சாப்பிட்டீங்கன்னா அதில் குளுக்கோஸே இல்லையா, அது சும்மா உள்ளே போய் சும்மா வெளியே வரும். டாக்டரை கேளுங்க, சுகர் ஃப்ரீயே சாப்பிடணும் கேளுங்க, அதில் சுகர் இருக்காது, ஒன்றுமே பண்ணாதுன்னு சொல்லுவாரா? ஒன்றுமே பண்ணாட்டி எதுக்கு சாப்பிடணும், சாப்பிட்டா ஏதாவது பண்ணணும். அமைதிப்பட சத்யராஜ் சொல்கிற மாதிரி, 4 பெக்கு அடித்ததுக்கப்புறம் மப்பு ஏறலன்னா அந்த கரகத்தை எது குடிக்கணும்னு கேட்குற மாதிரி, எதையாவது சாப்பிட்டா ஏதாவது ஆகணும். சுகர் சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாதுன்னா அப்புறம் எதுக்கு வாங்கி சாப்பிடணும், புரிஞ்சுக்குங்க. சுகர் ஃப்ரீ என்பது ஒரு காமெடி. அதில் வேற இப்போ எல்லாத்துலேயும் சுகர் ஃப்ரீ, சோப்பு சுகர் ஃப்ரீயாமா, பேஸ்ட்டு சுகர் ஃப்ரீயாமா, ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸு சுகர் ஃப்ரீயாமா,
இப்பெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் சுகர் ஃப்ரீன்னு போட்டால் வாங்கிக்குவீங்க. அவ்வளோ காமெடி பண்ணிருக்காங்க. இதில் வேற புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பூரில் பனியன் சட்டி கம்பெனி எல்லாம் சுகர் ஃப்ரீ பனியன் சுகர் ஃப்ரீ சட்டி வாங்கி மாட்டி சுற்றிட்டு இருங்க. ஆமாம் அது வந்தாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறக்கில்ல, நம்ம எதோ நம்புவோமே. இப்போல்லாம் பொண்ணு பார்க்கும்போது பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் என்னோட பொண்ணு பார்த்துருக்குறேன், அதோட சுகர் ரிப்போர்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, ஹை சுகர் இருக்காமா, அவ்வளோ ஸ்வீட்டான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிங்க, சுகர் அதிகமாக இருந்தால் பண்ணிக்கலாம் வேண்டாமான்னு கேட்குற அளவுக்கு எவ்வளோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம முட்டாளாக இருக்கிறோன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. சர்க்கரை என்பது நோயும் கிடையாது, அதுக்கு லெவலும் கிடையாது. உடம்பில் எவ்வளவு சர்க்கரை இருக்கோ நல்லதுங்க, நல்ல சர்க்கரை நல்லது, கெட்ட சர்க்கரை கெட்டது. இது புரிஞ்சிருச்சுன்னா இனி நமக்கு சர்க்கரை நல்லது. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க நான் சொல்கிற மாதிரி இனி சர்க்கரையை சாப்பிட்டுட்டு நல்ல சர்க்கரையை உள்ள அனுப்பிச்சு இன்சுலின் கிடைக்க வச்சு செலுக்குள் அனுப்பிச்சிட்டு மிச்சத்தை கிளைக்கோஜனாக சேமித்து வச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 6 மாதத்தில் நிறுத்தி வச்சிடலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சர்க்கரை வியாதிங்கிற ஒரு வியாதி கிடையவே கிடையாது. இதுதான் சர்க்கரை வியாதிக்கு தீர்வு. மொத்தம் 5 காரணம் பார்த்தோம். இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனா, இப்போ இந்த இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா இருக்கு இல்லையா, இதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறேங்க. ஏற்கனவே ஒன்று பார்த்தாச்சு, என்ன பார்த்தோம், சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகலைன்னா சர்க்கரையும் 100 நோயின்னு பார்த்தோமா. சில பேர் யோசிக்கிறீங்க 100 நோயா, அதே இப்போ சொன்னீங்க ஹலோ சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா கெட்ட சர்க்கரை உள்ளே போகுன்னு சொன்னோன்னா அப்போ எல்லா உறுப்புக்கும் நோய் வருமா, அதுதான் 100 நோய். சர்க்கரை வந்தால் 1 நோய் தான், அதுக்கு மாத்திரை சாப்பிட்டா 100 நோய் வரும். அப்போது இரத்தத்தில் சர்க்கரை என்ற ஒரு பொருள் கெட்டுப்போனால் சர்க்கரையும் 100 நோய் வருங்கிறது புரிஞ்சிருச்சுங்களா. இரத்தத்தில் எத்தனையோ பொருள் இருக்குங்க, கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சானிக், பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட்டு, ஃபைபர், வைட்டமின் ஏ, பி, சி, டி, B12 எத்தனையோ பொருள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க முடியாது. சின்ன சின்ன உதாரணம் மட்டும் பார்த்துக்கலாம், ஒரு 5-6 ஐட்டம் பார்க்கலாங்க, ஏன்னா அத்தனையும் பார்க்குறக்கு டைம் இல்லை. சர்க்கரை பார்த்தாச்சா, அடுத்தது கால்சியம் ஒழுங்காக ஜீரணமாகலைன்னா அதில் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் யோசிங்க, நமக்கு கால்சியம் வேணும், என்ன பண்ணால் கிடைக்கும், பால் சாப்பிட்டா கிடைக்கும். எல்லோரும் யோசிச்சிங்களா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த கோழியாவது என்றைக்காவது பால் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா, கோழி முட்டை போடுதில்ல அதில் ஓடு கால்சியம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் பால் சாப்பிடாமல் எப்படி கிடைச்சிது, நாட்டுக்கோழி டெய்லி ஒரு முட்டை போடுது ஆனால் பாலே சாப்பிட்றதில்ல. அதை விடுங்க, எந்த மாடாவது என்றைக்காவது பால் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா, கண்ணுக்குட்டி தான் பால் சாப்பிடும். அப்போது பாலையே சாப்பிடாத மாட்டுக்கு மட்டும் அவ்வளோ கால்சியம் எப்படி கிடைச்சிது, யோசிச்சு பாருங்க. புரியல, மாடு என்ன சாப்பிடுது, இலை, தலை, பருத்தி குட்டை, புண்ணாக்கு. இதுலேருந்து என்ன புரியுது, பருத்தி கொட்டை புண்ணாக்கு சாப்பிட்டா கால்சியம் கிடைக்கும், கீரை சாப்பிட்டா கிடைக்கும். புரிஞ்சுக்குங்க, கால்சியம் எதில் அதிகமாக இருக்குது தெரியுமா, எல்லா வகை கீரையிலையும் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. கேரட், எள் எண்ணெய், திணை அரிசி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இதுதான் கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகள். புரிஞ்சுக்குங்க, பாலில் 100 கிராம் பாலில் 195 mg தான் கால்சியம் இருக்குது, ஆனால் 100 கிராம் கீரையில் 4 கிராம் கால்சியம் இருக்குது. பாலை விட கால்சியம் கீரை 50 மடங்கு கால்சியம் ரிச் ஃபுட். அதுவும் நான் சொல்கிற பால் ஒரிஜினல் கறவமாட்டு பசும்பால், நீங்கள் சாப்பிட்றது பாலே இல்லை, இந்த கடையில் விற்கிறாங்க இல்லையா பேக்கெட் பால், எனக்கு தெரிஞ்சது பாலே கிடையாது. மாட்டுக்கிட்ட ஹார்மோன் இன்ஜெக்ஷனை போட்டு பாலை பிடுங்கி அதில் சோடாப்பு யூரியாலாம் போட்டு அதை கொண்டு போய் மிஷினில் கொடுப்பாங்க பெரிய கம்பெனியில். எல்லா பால் கம்பெனிலையும் ஒரு பெரிய ஏசி கண்டெய்னர் இருக்கும், எல்லா மாட்டுப்பாலையும் ஒன்றா ஊற்றி கலக்கி அதுலேருந்து கொழுப்பெல்லாம் எடுத்துருவாங்க, அப்புறம் வைட்டமின்களும் எடுத்துருவாங்க.
நாலரை எடுத்து நாலரை பால்னு பேர் வச்சு, ஏழரை எடுத்து ஏழரை பால்னு பேர் வச்சு விற்பாங்க. நான் கேட்குறேன், பால் பால் மாதிரி இருக்குது, நீ எதுக்கு எடுக்கிற, எதுக்கு போடுற? எல்லா டிவியில் விளம்பரம் காட்டுறாங்க இல்லையா, இது அது பண்ணப்பட்ட பால், நாலரை எடுத்த பால், ஏழரை சேர்த்தன பால்னு சொல்கிறாங்களா இல்லையா, எதுக்கு எடுக்கிற, எதுக்கு போடுற? புரியல. இப்போ சொல்கிறேங்க இல்லைங்க, என் உலகத்தில் உள்ள எல்லா பால் கம்பெனியும் இந்த பெண்களின் அழகு சாதன காஸ்மெட்டிக் கம்பெனியும் ரெண்டு ஒன்று தான். முதலாளி இந்த பாலில் இருந்து கொழுப்பு விட்டமின்லாம் எடுத்து அது இருந்தால் தான் இந்த பெண்கள் லிப்ஸ்டிக்கு, ஹேர் ஆயிலு, இந்த ஃபேஸ் பவுட்ரு, அந்த முகத்துக்கான சா எல்லாமே தயாரிக்கிறது இந்த பால் இருந்தாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த கம்பெனி பால் வாங்கி எடுத்துட்டு அதை பயன்படுத்திட்டு குப்பை பாலை கீழே ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பாலை பேக்கெட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரெண்டு லாபம். புரிஞ்சுக்குங்க, எனக்கு தெரிஞ்சு பால் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் கறவை மாட்டு பசும்பால், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. யாருக்காவது சந்தேகம் இருந்தால் ஒன்று பண்ணுங்கள், கல்யாணமாகி குடும்பம் நடத்துகிறவங்க நான் சொல்கிற மாதிரி இந்த கறவை மாட்டு பசும்பால் இருக்கு இல்லையா, பத்து நாளைக்கு நைட்டு ஒரு சொம்பு குடிச்சிட்டு நைட்டு படுத்து பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும். பேக்கெட் பாலை நைட்டு ஒரு சொம்பு குடிச்சிட்டு படுத்துட்டு பாருங்கள், சும்மா இப்படி இருக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கும். ஸோ அதில் அவ்வளோ சத்து இருக்குது, அது சாப்பிட்டு பார்த்தோம் மட்டும் தாங்க தெரியும். எனக்கு வாயில் வச்சோன்னா சொல்லிடுவேன் அந்த பால் ஒரிஜினல் இல்லைன்னு. இங்கே வந்தால் மட்டும் டெய்லி தயிர் சாப்பாடே சாப்பிடுவேன், என்னது கிடைக்காது இந்த மாதிரி பால் இங்கே எங்கேயுமே. புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, பாலில் கால்சியம் இருக்குங்கிறது உண்மை, ஆனால் பாலை விட கேரட்டு, திணை அரிசி, எள்ளெண்ணெய், கருவேப்பில, புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகளில் நிறைய கால்சியம் இருக்குது, நிறைய சேர்த்துக்குங்க. நாம் என்ன பண்ணுறோம், உடம்புல யாருக்காவது கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தால் என்ன பண்ணுறோம், மெடிக்கல் ஷாப் போகிறோம், சார் எனக்கு கால்சியம் டேப்லெட் கொடுங்க டாக்டர் சொல்லியிருக்காருன்னு கேட்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குட்டி டப்பா எவ்வளோ ரூபா, 3000, யா தேங்க்யூ அப்படின்னு வாங்கிட்டு வந்து பொறுப்பாக கால்சியம் டேப்லெட் சாப்பிட்ருப்போம். இதே வீட்டுக்கு முன்னால் கீரைக்கார அம்மா வந்து, அம்மா அரைக்கீரை 10 ரூபாமா கட்டு அப்படின்னு கத்துவாங்க. வெளியே போய், ஐயோ 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 கீரை வேலை 10 ரூபாயா, 4 ரூபாய்க்கு கொடுப்பியா, இல்லை எடுத்துட்டு பா, எவ்வளவு திமிரு. 3000 ரூபாய்க்கு கால்சியம் டேப்லெட் வாங்கி சாப்பிடுவீங்களாம்மா, 10 ரூபா கொடுத்து கீரை வாங்க மாட்டீங்க. நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, விவசாயிகிட்ட மட்டும்தாங்க பேரம் பேசுறது, இழிச்சு வாங்க பாருங்க. அவங்க ஒரு பாட்டி ரோட்டோரமாக பழம் வித்துட்ருக்கோம், நாலு அது அந்த அந்த பாட்டி பேசும்போதே காது இனிக்குங்க, ராசா தம்பி அது சொல் பேசும்போதே, அம்மா தாயி 4 பழம் 10 ரூபாம்மா கண்ணு அப்படின்னு சொல்லும் திமிரு. அது பாட்டி தானே, 4 பழம் 10 ரூபாயா, 7 கூட 7 கூட வரும்பா கூட. நான் கேட்குறேன், என்றைக்காவது கடையில் போய் கொக்கோ கோலா, ஃபேண்டா, பெப்சி எல்லாம் வாங்கும் பொழுது 10 ரூபா சொல்லி 50 ரூபா சொல்லி ஒரு 45 ரூபாய் கொடுன்னு கேட்டிருப்பீங்களா? மூஞ்சிலே குத்துவான், இஷ்டம் இருந்தால் வாங்க போயிட்டே இருமா, அதை மட்டும் தேங்க்யூ அப்படின்னு வாயில் இழிப்பு வாங்கும்போது. இப்போல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஊரில் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் தேட்டரு, பெரிய பெரிய தேட்டர்லாம் வந்துட்டுருக்கு. இப்போது அங்கே போனீங்கன்னா டிக்கெட்டு 350 ரூபா, அங்கே போய் உட்காந்தா நடுவில் பிரேக் விடுவான் இன்ட்ரவல், அங்கே பாப்கார்னும் கொக்கோலா மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. கொக்கோலா எவ்வளோங்க, 150 ரூபா, பாப்கார்ன் 240 ரூபா, தேங்க்யூ. ஏன்னா அசிங்கம், எல்லோரும் சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட்லன்னு அசிங்கம். அங்கே போய் 10 ரூபா சேர்த்து கம்மி பண்ணி கேட்டு பாருங்கள். புரிஞ்சுக்கோங்க, விவசாயிகிட்ட தயவு செய்து விவசாயி நல்ல பொருளுக்கு பேரம் பேசாதீங்க. 10 ரூபா டிப்ஸ் கொடுத்து இன்னைக்கு வந்திருக்கமா, ஒரு பாட்டிக்கிட்ட 10 ரூபாய்க்கு 4 பழம் வாங்கிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்த பாட்டி, வச்சுக்க பாட்டி போ பாட்டி அப்படின்னு நினைக்காது சொல்லியிருப்போமா? இதே ஒயின் ஷாப்பில் போய் சரக்கடிச்சிட்டு கடைசியில் அந்த பையன் வருவான், டிப்ஸ் 100 ரூபா வாடா வச்சுக்கிட வாடா அப்படின்னு ஒரே அப்படியே ஜாலி. விவசாயிகிட்ட பேரம் என்னங்க அநியாயமாக இருக்குது, நல்ல பொருள்களை பேரம் பேசாதீங்க, 10 ரூபா சேர்த்து கொடுத்துருவாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய பெரிய பொருள்களில் தில் இருந்தால், தைரியம் இருந்தால், நெஞ்சில் மஞ்சாச்சோர் இருந்தால் பேரம் பேசுங்க, இல்லை வாங்காம வாங்க. புரிஞ்சுக்கோங்க, கால்சியம் இருக்கிறது சாதாரண நல்ல பொருள்களில் தான், இது வரைக்கும் யாருமே சாப்பிட்றது இல்லைங்க. அதில் திணை அரிசின்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பல பேர்த்துக்கு தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பீங்க என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு, சில பேர் பார்த்ததே இல்லை. திணை அரிசி, கம்பு, ராகி, சோளம், குதிரை வாலி, என்னது குதிரையா வாலியா, ஆ அப்படி ஒன்று இருக்குது, பல பேருக்கு தெரியாதுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஐஃபோன் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், ட்விட்டர் இருக்கும், எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கும், நெட் கனெக்ஷன் 3G 4G எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கும், நல்ல விஷயமே தெரியறதில்ல. இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நம்ம கிளாஸில்
அந்த சிறு தானியங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸிபிஷன் நடத்த போகிறேன். பார்க்கறதுக்கு தான் வாங்கறதுக்கு இல்லை, இதெல்லாம் இருக்குதுங்க பார்த்துக்கங்க, கண்ணாடி பெட்டில் வச்சுருப்பேன், எல்லாம் வந்து பார்த்துட்டு போகணும். புரிஞ்சுக்குங்க, சிறு தானியங்கள்லாம் வாங்கி சேர்த்துக்குங்க, அதுக்குள்ளே எல்லா சத்து இருக்குது. எதுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்டு அது இதுன்னு எங்கெங்கேயோ போகிறீங்க, டிவியில் காட்டுவாங்க, ஏதாவது ஒன்று பொருளை விற்பானுங்க. இது அமேசான் காடுகளிலே மட்டுமே கிடைக்கும் அபூர்வ மூலிகளாக உருவாக்கப்பட்டதுமா, அப்போ மட்டும்தான் வாங்குவீங்களா? நம்ம ஊரில் மூலிகை கிடைச்சா வாங்க மாட்டோமா? ஒரே காமெடியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ புரிஞ்சுக்குங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கால்சியத்தை டேப்லெட் ரூபத்தில் உலகத்தில் கொடுக்கவே முடியாது, சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட உண்மை. எந்த சயின்டிஸ்டாக அதை என்னது பேச சொல்லுங்க பார்க்கலாம். கால்சியத்தை டேப்லெட் ரூபத்தில் கொடுக்கவே முடியாது. யாருக்காவது கால்சியம் வேணும்னா சூரிய வெளிச்சத்தின் மூலமாக ப்ரோ விட்டமின் டின்னு ஒன்று தோல் வழியாக பட்டு தோலுக்குள்ளே போந்து விட்டமின் டியாக மாறி 125 D3 அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கணும் வயிற்றுக்குள்ள. அது சுரக்கும் பொழுது நாம் சாப்பிட்ற எள்ளெண்ணெய் திணையரிசி கேரட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கால்சியமும் 125 D3 அப்படிங்கிற ஹார்மோனும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் கால்சியம் உருவாகும். இதுதான் நல்ல கால்சியம். இதை தவிர கால்சியம் டேப்லெட் மூலமாக கிடைக்கிற எல்லா கால்சியமும் கெட்ட கால்சியம், கொடுக்க முடியவே முடியாது. இதனால தான் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி வெயிலில் அரமாரின குளிக்கும் பொழுது அந்த ப்ரோ விட்டமின் டி உள்ளே போய் நம்ம கால்சியம் அப்சர்வேஷன் நடக்குங்க. இப்போல்லாம் ஏன் தெரியுமா யாருக்குமே கால்சியமே உடம்புல இல்லை? காரணம் ஒன்று, எண்ணெய் தேய்ச்சி யாரும் குளிக்கிறதே இல்லை. ரெண்டு, சூரிய வெளிச்சத்துக்கு போகிறதே இல்லை, ஏசி ரூமில் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க வேண்டியது. மூணு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நல்ல கால்சியம் உள்ள பொருளே இல்லை. நாலு, சாப்பிட தெரியலை, ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது இல்லைங்க. புரிஞ்சுக்குங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதின் மூலமாக உடம்பில் கால்சியத்தை அதிகப்படுத்த முடியும். நீங்கள் ஒன்றும் கால்சியம் டேப்லெட்லாம் வாங்க வேண்டாம். நம்ம சாப்பிட்ற ஒரு கருவேப்பிலை சாப்பிட்டா போதும், 7 நாளைக்கு கால்சியம் கிடைக்கும். ஒன்று சாப்பிட்டா போதும், அது ஜீரணம் பண்ணுறதில்ல, அப்சர்வேஷன் நடக்கிறதில்ல. சரி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பாருங்கள், அதுலேயும் குறிப்பாக வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கால்சியம் கிடைக்கும்னு நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு அமாவாசை அன்னைக்கு அந்த ஒரே ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, வருஷம் ஃபுல்லாக கால்சியம் கிடைக்கும்னு சொன்னால் நாமெல்லாம் கேட்க மாட்டோம் சொல்லி நரகாசுரம் செத்து போயிட்டா குளிங்கன்னு தீபாவளின்னு பண்டிகை வச்சாங்க. நாம் என்ன பண்ண தீபாவளி அப்போ பட்டாசு வாங்குவோம், பலகாரம் சாப்பிடுவோம், துணி மடித்ததுக்கும் சினிமாவுக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம், குளிக்க மட்டும் மாட்டோம். தீபாவளி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா ஒரு வருஷத்துக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி வரவே வராது. ஏங்க, நம்ம நாட்டிலெலாம் சூரியன் சூப்பராக இருக்குங்க, பல நாடுகளில் சூரியன் தெரியுமா, அவங்க 6 மாதத்துக்கு சூரியனே பார்க்க மாட்டாங்க, சூரியனை பார்த்தா போதும் அவுத்து போட்டு சுற்றுவாங்க வீட்டு ஊருக்குள்ளே, எல்லா பீச்சில் போய் படுத்துக்குவாங்க. பார்க்குற கண்ட்ரியாகவே இருக்கும், வேறு வழி இல்லை தெரியுமா, அந்த 6 மாதம் அப்படி படுத்திருந்தால் தான் 6 மாதம் தாங்க முடியும். டெல்லியில் போய் பாருங்கள், 2 ட்ரெஸ் வச்சுருப்பாங்க எல்லோரும், மொத்தமாக 3.5 மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும், அப்புறம் எல்லாம் கம்மியாக இருக்க மாதிரி ட்ரெஸ் இருக்கும், வெயில் வந்தால் போதும் எல்லாம் குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த வெளிச்சம் உடம்புல படணும், ஏன்னா 6 மாதத்துக்கு அது பனியாக இருக்கும், 6 மாதம் வெயிலாக இருக்கும். நமக்கு பரவாயில்லைங்க, டெய்லி கிடைக்குதுங்க, உண்மையிலைங்க, நம்ம ஊர் மாதிரி சொர்க்கமும் உலகத்தில் கிடையாதுங்க. காற்று, மண், தண்ணி, சாப்பாடு, சுதந்திரம், பாருங்கள் பேசுகிறதுக்கு சுதந்திரம், என்ன வேணால் பேசிக்கலாம், யாரை வேணால் திட்டலாம், ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க. மற்ற நாட்டில் அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது, கட்டம் கட்டி உஸ் அனுப்பிச்சுட்ருவாங்க வெளியே. ஒரு சில நாடுகளில் உங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதுங்க ஊர் துரத்தி விட்டுறாங்க, எங்கேயோ போய் சாக எங்கள் ஊரில் சாகாதுன்னு. ஒரு மனுஷன் ஊருக்கு போகிறான், ஒரு வேலை செய்கிறான், அதெல்லாம் வாங்கிக்குவாங்களாமா, ஒரு நோய் வந்தால் துரத்தி விட்டுருவாங்களாமா? புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், வாரம் முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது சொல்கிறேன். நல்ல எண்ணெயில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது தான் குளிக்கணும், மழை வரும் பொழுது, மோடம் போட்டிருக்கும் பொழுது, நைட் நேரத்தில், காலை அந்த மாதிரிலாம் குளிக்கூடாது, சூரிய வெளிச்சம் நிறையா இருக்கணும். அடுத்தது, ஒரு 1.5 மணி நேரம் வெயிலில் நிற்கணும். ஆண்களாக இருந்தால் வெயிலில் போய் தைரியமாக நில்லுங்க, பெண்கள் நிற்க முடியாது இல்லையா, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம், இல்லை பாத்ரூமில் இருந்துக்கலாம், ஜன்னலை திறந்து வச்சுருங்க. இங்கே பாருங்கள், வெயிலில் தான் நிற்கணும், ஒருவேளை வெயிலில் நிற்காட்டியும் வெயில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே தேய்ச்சிருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் கேட்குறாங்க, பாத்ரூம்குள்ளே இருந்தால் சூரிய வெளிச்சம் வருமா? ஏங்க, பாத்ரூம்குள்ளே போனால் செல்ஃபோனில் BSNL, HU, Vodafone டவர்லாம் கிடைக்குதா இல்லையா?
கேவலம் இந்த செல்ஃபோன் டவரே கிடைக்கும் போது சூரியன் டவர் கிடைக்காதா? கிடைக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சுடு தண்ணியில் தான் குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கூடாது. அன்னைக்கு சோப் போடக்கூடாது, சீகக்காய் அரப்பு வைத்தமாவு இந்த மாதிரி இயற்கையான பொருள் தான் போட்டு குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது, ஆனால் பயங்கரமாக தூக்கம் வரும், தூங்கிடவே கூடாது, தூங்குனீங்கன்னா அது ஒரு வியாதி. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு குடும்பம் நடத்தக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சோத்துக்கத்தால் அன்னைக்கு தொடவே கூடாது, இளநி சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியான எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமியாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு பிறந்த நாளாக இருக்கவே கூடாது, பிறந்த நாள் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது. ஏன்னு கேட்டால், பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா கிரகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம பிறந்த அந்த நட்சத்திரத்தில், அந்த நாள் எல்லா கிரகங்களும் நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, பிறந்த அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அந்த பிறந்த அதே நாள் நாள் தான் பிறந்த நாள் அன்னைக்கு தாங்க மொத்த அண்ட கிரகம் இருக்கு இல்லையா, நாமும் ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க. அந்த நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது. நட்சத்திரம் நட்சத்திரம் பிறந்த நாள் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது. ஆண்கள் குளிக்கிறதா இருந்தால் சனிக்கிழமையும் செவ்வாய் புதன்கிழமையும் குளிக்கணும், சனி புதன் ஆண்கள், செவ்வாயும் வெள்ளியும் பெண்கள். இதெல்லாம் கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், ஞாயிறு திங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சூரியன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், திங்கக்கிழமை சந்திர ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், இந்த ரெண்டு நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. வியாழக்கிழமை அமாவாசைக்கு அப்புறம் வர வியாழக்கிழமைக்கும் பௌர்ணமிக்கு அப்புறம் வியாழக்கிழமைக்கும் வித்தியாசம் இருக்குது, அதனால் குளிக்கக்கூடாது. இருக்கிறது மற்ற நாலு நாள், ரெண்டு ஆண்களுக்கு ரெண்டு பெண்களுக்கு, ஒரு சூரியன் ஒரு சந்திரன். பாருங்கள், சனிக்கிழமை வந்து சூடு, புதன் வந்து குளிர்ச்சி, ஆண்களுக்கு சூடு ஒன்று குளிர்ச்சி ஒன்று, வெள்ளிக்கிழமை குளிர்ச்சி, செவ்வாய்க்கிழமை சூடு, பெண்களுக்கு சூடு ஒன்று குளிர்ச்சி ஒன்று. இப்படி என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணி, சரி ரெண்டு பேர் எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தா முதுகு தேய்ச்சிட்டு ஆள் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அவருக்கு பிரித்து விட்டு எல்லாம் கணக்கு போட்டு நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இனிமேல், முதல்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிச்சுட்டு இருந்தாங்க எண்ணெய் தேய்ச்சி, நமக்கு டைம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், மாதத்துக்கு ஒரு நாள் குளித்தா என்ன, சில பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்குதா அப்படின்லாம் இது வரைக்கும் வாழ்க்கையில் அந்த மாதிரி பண்ணதே இல்லைங்கிறாங்க, தெரியலேங்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க, எண்ணெய் தேய்ச்சி இனிமேல் குளிங்க, உடம்பில் கால்சியம் அப்சர்வேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ சொல்கிறேன் கேளுங்க, கால்சியம் ஒழுங்கா ஜீரணமானா நல்ல கால்சியம், தப்பு தப்பாக ஜீரணமானா கெட்ட கால்சியம். கெட்ட கால்சியம் உருகாருக்கு என்ன காரணம், ஒழுங்காக மென்று சாப்பிட்றதில்ல, இருக்கிற பொருள் கால்சியம் இல்லை, சூரிய வெளிச்சத்துக்கு போகிறதில்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதில்ல. நாளும் பார்த்தோமா, நல்லா கேளுங்க, ஒழுங்காக ஜீரணமான கால்சியம் நல்ல கால்சியம், ஒழுங்காக ஜீரணமாகாட்டி கெட்ட கால்சியம். இப்போ சொல்லுங்கள், இந்த கெட்ட கால்சியம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது தெரியுமா, இங்கே பாருங்கள், நமது ரத்தத்தில் கால்சியம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அளவுக்கு அதிகமாக போனால் என்ன ஆகும் தெரியுமா, தைராய்டு அப்படிங்கிற சுரப்பி என்ன பண்ணோம், அளவுக்கு அதிகமான கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் எலும்பில் ஸ்டாக் வச்சிடும். அளவுக்கு அதிகமாக சர்க்கரை இருந்தால் பிரெயினில் லிவரில் மசிலில் போய் ஸ்டாக் வைக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி கால்சியம் அளவுக்கு அதிகமாக நல்ல கால்சியம் இருந்தால் எலும்புகளை ஸ்டாக் வச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது அதே மாதிரி கால்சியம் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அளவுக்கு கம்மியாச்சுன்னா இந்த பாரா தைராய்டு ரெண்டு சுரப்பி இருக்குது, அது என்ன பண்ணும், எலும்பில் இருக்கிற கால்சியத்தை எடுத்துகிட்டு வந்து பிளட்டில் கொட்டிடும். நல்லா கேவனிங்க, கால்சியம் அதிகமானா எலும்புக்கு போகும், கம்மியாக இருந்தால் எலும்புலேருந்து கொட்டும். இதுதான் உடம்பு, இதுதான் தைராய்டு, இதான் பாரா தைராய்டு, ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுது, நாம் ஒழுங்காக மென்று சாப்பிடாதனால கெட்ட கால்சியம் உள்ளே போகுதா, இந்த தைராய்டு என்ன பண்ணுது, கெட்ட கால்சியம் எடுத்துகிட்டு போய் எலும்புகளை ஸ்டாக் வைக்குதா, அப்போது எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் வருது. என்ன வருது, ரொமட்டைடு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எல்லா எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வலிகளும் வரக்கு என்ன காரணம்னா, இந்த எலும்பு உடையிறது, நொறுங்கிறது, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும், பல்லு உடையிறது, இப்படி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம் தைராய்டு கிடையாது, கால்சியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலை. புரிஞ்சுச்சுங்களா. அதே மாதிரி நமது உடம்புல சதை விரிஞ்சு சுருங்குது இல்லையா, எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன், அதை செய்கிறது தைராய்டுங்க. இந்த தைராய்டு என்ன பண்ணும், ஒரு சதை விரியணும்னா, இங்கே பாருங்க, சதை விரியணும்னா அதுக்கு வந்து கால்சியமும் சில பொருள் கொடுத்தாதான் விரியும்.
சதை சுருங்கணும்னா சோடியம் சில பொருளை கொடுத்தா தாங்க சுருங்கும். உடம்பில் உள்ள எல்லா செல்களையும் சுருங்கி விரிக்கிறது தைராய்டு. அதுக்கு உதவி செய்கிறது சோடியமும் கால்சியமும். இப்போ சொல்லுங்கள், கால்சியம் சோடியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலை, என்னாகும்? இப்போது இந்த தைராய்டு என்ன பண்ணும், விரிகிறது. இப்போ கால்சியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா விரிகிறது பண்ண முடியாதா? அப்போ என்னாகும், சுருங்குவோம், விரியாது, சுருங்கும், விரியாது, நல்லா சுருங்கிடும். சில பேர் சம்பந்தம் இல்லாமல் திடீர்னு ஒல்லியாயிட்டே வருவாங்க, காரணம் கால்சியம் ஒழுங்காக ஜீரணமாகலை. சோடியம் ஒழுங்காக ஜீரணமாகாட்டி என்னாங்க தெரியுமா? அப்போது இந்த தைராய்டால் ஒரு செல்லை சுருங்க வைக்க முடியாதா? அப்போ என்னாங்க தெரியுமா, விரியுவோம், சுருங்க மாட்டோம், விரியுவோம், சுருங்க மாட்டோம், நல்லா விரிஞ்சிருவோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, உடம்பு ஒல்லியாகிறதுக்கும் கம்மியாகிறதுக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் என்ன காரணம்னு சொல்கிறாங்க, தைராய்டு கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறாங்களா? தைராய்டெல்லாம் கெட்டுப்போகலை, கால்சியம் சோடியம் அயன் அயோடின். நல்லா புரிஞ்சுக்கங்க, தைராய்டுக்கு தேவையான பொருள் கால்சியம் சோடியம் அயன் அயோடின். இந்த நாலு பொருளும் கெட்டு போகும்போது தைராய்டும் பாராதைராய்டும் எலும்பும் சம்மந்தப்பட்ட ஒரு 100 வியாதி வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது தைராய்டு என்றைக்குமே கெட்டு போகாது, புரிஞ்சுக்குங்க. கால்சியம் சோடியம் கெட்டு போகும் பொழுது தைராய்டு செய்கிற வேலை கெட்டு போகுது. உதாரணத்துக்கு சமையல் ரூமில் கோதுமாவை கெட்டு போச்சு, இப்போ சப்பாத்தி கெட்டு போச்சா? இப்போ சப்பாத்திக்கு ஸ்கேன் பண்ணி அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து ஊசி போட்டால் சப்பாத்தி சரியாக போகுமா? பிரச்சனை சப்பாத்தி இல்லையா, கோதுமாவிலையா? கோதுமாவில் தானே. அதே மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பில் எந்த உறுப்பிலையும் வியாதி வராது, எந்த உறுப்பும் மால் ஃபங்க்ஷன் பண்ணாது, எந்த உறுப்பும் தப்பு பண்ணாதுங்க. பொருள்கள் கெட்டு போகும்பொழுது கெட்டுப்போன பொருளை எடுத்து ஒரு உறுப்பு வேலை செய்யும் பொழுது அந்த வேலை கெட்டு போகதே தவிர உறுப்பு கெட்டு போகலை. அதனால் தைராய்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதிக்கும் தைராய்டு ஆப்ரேஷனோ தைராய்டுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாக போகவே போகாது. உள்ள போகிற கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் போன்ற பொருள்களை ஒழுங்காக ஜீரணம் பண்ணாதா தைராய்டு எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதி குணமாகும். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகலைன்னா சர்க்கரையும் 100 நோய்களும், கால்சியம் சோடியம் ஒழுங்காக ஜீரணமாகலைன்னா தைராய்டு எலும்பு சம்மந்தப்பட்ட 100 வியாதிகள். அப்போது கால்சியம் சோடியத்தை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னு நாம் சொல்லிக் கொடுப்போம். அதை முழுசாக கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா தைராய்டு எலும்பு சம்மந்தப்பட்ட 100 வியாதிகள் குணமாகும். அடுத்தது கொழுப்பு, கொலஸ்ட்ரால், ஃபேட், இதை பற்றி பார்க்க போகிறோம். இது மூணு வேறு வேறு இல்லை, மூணு ஒன்று தான். கொழுப்பு, ஃபேட்டு, கொலஸ்ட்ரால்னு மாற்றி மாற்றி சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணு ஒன்று தான். இதில் கொழுப்பு இருக்குது, எண்ணெய் பலகாரம் தேங்காயில் கொழுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? அதில் மட்டும் இல்லை, எல்லா பொருள்லேயும் கொழுப்பு இருக்குங்க. கடலையை கொடுத்தா கடலை எண்ணெய் வருதா? தேங்காயை கொடுத்தா தேங்காய் எண்ணெய் வருதா? சூரியகாந்தி எண்ணெய் வருதா? எள்ளை கொடுத்தா எள்ளெண்ணெய் வருதா? அப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் இருக்கா இல்லையா? கொழுப்பு என்பது ஒரு பொருள், எல்லா பொருளையும் இருக்குது, பட் கொஞ்சம் பர்சன்டேஜ் முன்ன பின்ன இருக்கும். எண்ணெய் பலகார தேங்காயில் நிறையா இருக்குது, ஓகேங்களா? சரி, உங்கள் உதாரணத்துக்கே வரேன். எண்ணெய் பலகார தேங்காய் போன்ற கொழுப்பு உள்ள பொருள்களை ஒழுங்காக ஜீரணம் பண்ணால் நல்ல கொழுப்பு, தப்பு தப்பாக ஜீரணம் பண்ணால் கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்புக்கு என்ன பேர், குட் கொலஸ்ட்ரால். கெட்ட கொழுப்புக்கு என்ன பேர், பேட் கொலஸ்ட்ரால். உங்களுக்கு சொன்னால் புரியுதா? உங்களுக்கெல்லாம் புரியக்கூடாதுன்னு பேரை மாற்றி வச்சுருக்கிறாங்க, HDL LDLன்னு சொல்லுவாங்க, ஒன்றும் புரியாது. ஒன்றும் இல்லைங்க, ஒழுங்காக ஜீரணமான கொழுப்பு HDL, ஒழுங்காக ஜீரணமாகாத கொழுப்பு LDL. இப்படி சொன்னால் புரியுதா இல்லையா? யாராவது HDL LDL தெரிலன்னு உங்கள் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு ஒன்றுமே புரியலீங்களே, HDL LDLனா என்னென்னு கேட்டு பாருங்கள், அதை விட புரியாத பாஷையில் பேசுவாங்க. HDLங்கிறது என்னென்னா ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படிம்பாங்க, நீங்கள் பயந்து ஓடி வந்துடும், அதுக்கு அதே பரவாயில்ல போல் இருக்கு. இந்த வைத்தியர்கிட்ட ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா, ஒன்று புரியலேன்னு கேட்டால் அதை விட புரியாத பாஷையில் பேசி இன்னும் குழப்பி விடுறாங்க. புரிஞ்சுக்கங்க, ஒழுங்காக ஜீரணமான HDL, தப்பு தப்பாக ஜீரணமான LDL,
இப்போது ஒழுங்காக ஜீரணமாகாத கொழுப்பு எல்டிஎல் உடம்புக்குள்ளே போனால் என்ன ஆகுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கெட்ட கொழுப்பு எங்கெங்கெல்லாம் உடம்புல தங்குதோ அதுக்கு பேர் கொழுப்பு கட்டி. கெட்ட கொழுப்பு மூளைக்குள்ளே போச்சுன்னா பக்கவாதம், பிரைன் டியூமர், பார்க்கின்சன். கெட்ட கொழுப்பு எல்டிஎல் ஹார்ட்டுக்குள்ளே போய் அடைச்சிருச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வால்வு அடைச்சிருச்சு, ஹார்ட் அட்டாக், பிளாக். கெட்ட கொழுப்பு இரத்த நாளங்களுக்குள்ளெல்லாம் போய் அடைச்சிருச்சுன்னா பிபி எகிரிடும். இப்போது பைப்பில் தண்ணி வருது, பாதி பைப்பு அடைச்சிருங்க, ப்ரெஷர் அதிகமாகுமா? கெட்ட கொழுப்புகள் இரத்த நாளங்களில் போய் அடையும் பொழுது சாதாரணமாக இருக்கு, பிபி அதிகமாகிடுதுங்க. நாம் என்ன பண்ணுறோம், பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம். இந்த கொழுப்பை வெளியே அனுப்புறதும் இல்லை, நல்ல கொழுப்பு உள்ள அனுப்புறதும் இல்லை, அது யாரும் சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. அதை விடுங்க, வயிற்றுக்குள்ள கெட்ட கொழுப்பு போச்சுன்னு என்ன தெரியுமா, அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எதுக்கலைக்குது, அசிடிட்டி. வயிற்றில் வர எல்லா பிரச்சனையும் காரணம் கெட்ட கொழுப்பு வயிற்றுக்குள்ளே போகுது. அதை விடுங்க, இரத்தத்தில் உள்ள 80% கொழுப்பை லிவர் எடுக்குங்க. லிவர் எடுத்துனே முடியுமா? லிவர் கொழுப்பில் தாங்க வேலை செய்யுது. அப்போது கெட்ட கொழுப்பு லிவருக்குள்ளே போனால் என்ன ஆகும், கல்லீருக்குள்ள லிவர் பெருசாகுமா, ஃபேட்டி லிவர், ஜாண்டிஸ் வருமா, மஞ்சக்காமாலை. லிவர் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம் கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமாக அது உள்ளே போகுது. அதை விடுங்க, லிவர் என்ன பண்ணும், ஃப்ரீ டைமில் எல்லாம் கொழுப்பை பித்த நீர் அப்படிங்கிற பைல் அப்படிங்கிற ஜூஸாக மாற்றி கால் பிளேடர் அப்படிங்கிற பித்தப்பை கொடுத்து வச்சிடும். பித்தப்பை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், அந்த பைல் அப்படிங்கிற ஜூஸை வாங்கி ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கும். வயிற்றில் எப்பெல்லாம் ஜீரணம் முடித்து சிறுகுடலுக்கு போகுதோ, இங்கே பாருங்க, சாப்பாடு வயிற்றில் இருக்கும்போது ஆசிடாக இருக்கும், பிஹெச் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஆனால் சிறு உடலுக்கு போகும்பொழுது ஆசிடை அல்கலைனாக மாற்றினாதான் ஜீர்ணமாகும். ஆசிடை அல்கலைனாக மாற்றுறது பைல் அப்படிங்கிற பித்த நீர். அப்போ அந்த பித்த நீர் ஊற்றினாதானே சத்துப்பொருள் உரிய முடியும். இப்போ சொல்லுங்கள், நாம் சாப்பிட்ட சாப்பாடு இருக்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்பாக இருந்ததுன்னா பித்த நீர் கெட்ட பித்த நீராக இருக்குமா? அப்போ அதை ஊற்றுனா ஒழுங்காக ஜீர்ணமாகாதா? இன்னொரு முக்கியமான விஷயம், பித்தப்பையில் கல்லுன்னு சொல்கிறாங்களா, கால் பிளட்டர் ஸ்டோன். உண்மையிலே சொல்கிறேங்க, எங்கள் கல் மண்ணை சாப்பிட்றீங்க, பித்தப்பையில் எப்படி கல் வந்துச்சு? பித்தப்பையில் என்ன போகும் தெரியுமா, பித்தப்பைக்குள்ளே கொழுப்பு மட்டும்தான் போகும், சயின்டிஃபிக்காக கேட்டு பாருங்கள். அப்போது கெட்ட கொழுப்பு உள்ளே போய் கல் மாதிரி ஆயிடுது. என்ன பொறுத்த வரைக்கும் பித்தப்பை கல் அப்படிங்கிறது கெட்ட கொழுப்பு கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி விளக்கமாக சொன்னால் வியாதி குணப்படுத்த முடியுமா இல்லையா? அதை விடுங்க, முகத்தை தடவி பாருங்கள், பிசு பிசுன்னு என்ன மாதிரி இருக்கும், கையை தடவி பாருங்கள், ஒரு வேக்ஸ் மாதிரி என்ன மாதிரி இருக்கும், புரியல? நமது தோலை காப்பாற்றுறது கொழுப்புங்க. சோப்பு போட்டு ஒரு முறை குளிச்சிட்டிங்கன்னா அது மேலே இருக்க தோலில் கொழுப்பு இருக்கு இல்லையா, சோப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க, உடம்பு அதை மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். தோலை காப்பாற்றுறது கொழுப்பு. இப்போ சொல்லுங்கள், கெட்ட கொழுப்பு தோல் மேலே வந்து உட்காந்துச்சுன்னா அப்போ தோலை காப்பாற்ற முடியாதா? ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா வருமா? தோல் நோய் எல்லாத்துக்கும் காரணம் கெட்ட கொழுப்பு. ஏங்க அதை விடுங்க, முடி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்புல கோடிக்கணக்கான செல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டு செல்லு ஒன்றா ஒட்டாதுங்க, ரெண்டு செல்லுக்கு நடுவில் கொழுப்பு அப்படிங்கிற ஒரு படலம் இருக்கும், லேயர். அப்போ உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்கள், பிரெயினுக்கு கொழுப்பு இல்லைன்னா செத்து போயிடும். உடம்பில் உள்ள முடி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியுங்க, யோசிச்சு பாருங்க. ஆனால் எல்லா டாக்டர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கொழுப்பு கட்டி வந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, சிகிச்சை, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாங்கிறாங்களா? இருதயத்தில் அடைப்பு இருந்தால் என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் சொல்கிறாங்களா? நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, 50,000 1,00,000 வாங்குறாங்க, அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க, பண்ணி முடிச்சுன்னு என்ன சொல்கிறாங்க, இனிமேல் கொழுப்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க, என்ன பலகாரம், தேங்காய் சேர்த்திக்காதீங்க, அதனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு அப்படின்னு கொழுப்பே சாப்பிட வேண்டான்னு சொல்கிறாங்களா? இதை நம்பி நிறையா பேர் கொழுப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களா? யாரெல்லாம் கொழுப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் கூடி சீக்கிரம் மிகப்பெரிய வியாதி வரும். ஆமாங்க, கொழுப்பு உடம்புக்குள்ளே போகலைன்னா வியாதி. முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்பு கொழுப்பு தேவைப்படுதுன்னு பார்த்தோமா இல்லையா? நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நோய் வருமா வராதா? புரிஞ்சுக்குங்க, கொழுப்பு நல்லது, சர்க்கரை நல்லது, எல்லாமே நல்லது. நம்மளை யாரோ டிஸ்ட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன்,
கொழுப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்களே, முடி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புக்கும் கொழுப்பு தேவைன்னு பார்த்தோமா இல்லையா? அப்போ உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய கொழுப்பை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன கொழுப்பு இருக்கும்? கொழுப்பு நல்லது, நல்ல கொழுப்பு நல்லதுங்க, கெட்ட கொழுப்பு கெட்டதுங்க. உண்மையிலேங்க எனக்கு நிறைய கொழுப்பு இருக்குங்க, அதாங்க நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த கொழுப்பு இல்லை, டெக்னிக்கல் HDL கொழுப்பு. அப்போது 8 மணி நேரம் தொடர்ந்து பேசணும்னா எனக்கு என்ன வேணும்? உடம்புல நிறைய கொழுப்பு இருந்தால் தான் கொழுப்பு கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக மாறுங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கொழுப்பு புரோட்டீனு குளுக்கோஸு இதெல்லாம் வேறு வேறு பொருள் மாதிரி நினைப்பீங்க, ஆனால் எல்லாமே ஒன்று தான். பயோ கெமிஸ்ட்ரி படித்தா தெரியும். குளுக்கோஸ்னால் என்ன? C6H12O6. புரோட்டீன் என்ன? கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன். கொழுப்புன்னா என்ன? அதுவும் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் தான். புரிஞ்சுக்குங்க, அந்த அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு மட்டும்தான் அங்கே மாறும். எல்லாத்துலேயும் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த 4 அப்படி இப்படி இப்படி கலந்தா அது புரோட்டீனாக மாறும், மினரலாக மாறும், வைட்டமினாக மாறும், எல்லாம் மாறுங்க. பயோ கெமிஸ்ட்ரி படித்த ஒருத்தருக்கு ஒரு மனித உடம்பை பார்த்தா கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜனாக தான் தெரியும். ஏதோ எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் மூலக்கூறு வாய்ப்பாடு தான் தெரியும். நான் கேட்குறேன், சில பேர் நம்ப மாட்டீங்க அது இப்படி அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். திருப்பதியில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு 65 வயசுக்கு ஆகுது. அந்த அம்மா டெய்லி 3 டம்ளர் மோர் மட்டும்தான் குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்க, வேறு எதுவுமே சாப்பிட்டதில்லை. கடந்த 15 வருஷமாக எல்லாத்து மாதிரி எல்லா வீட்டு வேலையும் செய்கிறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த சரி விகித உணவுன்னு சொல்கிறாங்களா? கண்டிப்பாக புரோட்டீன் சேர்த்துக்கணும், கார்போஹைட்ரேட் சேர்த்துக்கணும் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் அத்தனை முட்டாள்தனங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த பாட்டி டெய்லி 3 டம்ளர் மோர் மட்டும் குடித்து எப்படி உயிரோடு இருக்கிறாங்க? புரோட்டீன் எங்கே போனாங்க? மினரல் எங்கே போனாங்க? புரியல. பால் இருக்கிற பொருள் உள்ளே போய் அது என்ன, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, எதை வேணால் எப்படி வேணாலும் மாற்றிக்குங்க. புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புக்குள் இருக்கிற அவ்வளவு சிஸ்டம் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கும். கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அவ்வளோதான், அது எல்லாமே காற்றுலேயே கிடைக்கும், இருக்கிற பொருளை வச்சு மாற்றிக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா, கொழுப்பு நல்லது. கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமாகாத காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருள் கிடையாது. ரெண்டாவது, சாப்பாடை ஒழுங்காக மென்று சாப்பிட்றது கிடையாது. அதுலேயும் குறிப்பாக எண்ணெய் பலகார தேங்காய் சாப்பிடாதீங்கன்னு எந்த டாக்டராவது சொன்னால் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும். ஏங்க தேங்காய் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறீங்களா? கோயிலில் தேங்காய் பழத்தை பிரசாதமாக கொடுக்குறாங்களா இல்லையா? அவங்க என்ன லூஸாக அறிவில்லை? உலகத்தில் எத்தனையோ பழங்கள் இருக்கும்போது தேங்காவையும் வாழைப்பழத்தையும் பிரசாதமாக கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க? தேங்காய் என்பது அல்கலைன், ஆசிட் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, வாழைப்பழம் ஆசிடு, ஆசிட் அல்கலைன் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டா எல்லா ஆரோக்கியம் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சி சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, தேங்காவின் pH வேல்யூ ஜாஸ்திங்க, ரத்தத்தின் pH வேல்யூ 7.4ங்க. தேங்காவின் pH வேல்யூ 7.4 விட மேலே, 7.4 விட pH வேல்யூ அதிகமாக இருக்கிற எல்லா பொருளும் உடம்புக்கு நல்லது, கீழே ஓனா கெட்டதுங்க. அப்போ அதை கண்டுபிடிச்ச நம்ம இருக்காங்க, தேங்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்க, தேங்காய் எவ்வளோ நல்லது தெரியுமா? வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டு உயிரோடு வாழலாங்க, அவ்வளோ அற்புதமான பொருள் தேங்காய்ங்கிறது. காயக்கல்பம், தேங்காய் மட்டும் சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்தால் எல்லா செல்லும் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், எந்த செல்லும் சாகவே சாகாதுங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கும். உடம்பை காயக்கல்பமாக உயிர் போகாமல் பாதுகாக்கணும்னா வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டு தான் உயிரோட வாழணும். அது மட்டும் வாழ்ந்தோம்னா உடம்பு காயக்கல்பமாக இருக்கும். காயக்கல்பத்துக்கே முக்கியமானது தேங்காய். அதை விடுங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் சில ஊரில் பாருங்கள் மருந்து கொடுக்குற வீடுன்னு சொல்லுவாங்க. பரம்பரை பரம்பரையாக இந்த குடும்பம் வந்து மருந்து கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அந்த குடும்பத்தில் மருந்து கொடுப்பாங்க பார்த்திங்களா, எல்லா நோய்க்கும் மருந்து தருவாங்க பார்த்திங்களா, டைராசியான வீடுன்னு. அங்கே போய் பார்த்துருக்கீங்க என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பாலிலை பனங்கற்பட்டி கலந்து கொடுப்பாங்க. தேங்காய் பாலில் பனங்கற்பட்டி கலந்து குடித்தா உலகத்தில் எல்லா வியாதியும் குணமாகும், உலகமாக மருந்து. அது எங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக அதில் ரெண்டு மூலிகையை போட்டு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாருன்னு சும்மா சொல்லுவாங்க. அதை விடுங்க, கிராமத்தில் எல்லாம் பாருங்கள் யாராவது தாத்தா பாட்டி உயிருக்கு போராடிட்டு படுத்திருந்தா என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லைங்க உயிர் போயிடும், தந்தி கொடுத்துருங்கன்னு போயிடுவார் டாக்டர். கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க,
அந்த தாத்தாவை பாட்டியை காப்பாத்துறக்காக தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்து வெளியூர் பேரம்பேத்தியை கூட்டிகிட்டு வந்து வாயில் ஊற்றுவாங்க. ஏன் வெளியூர் பேரனை பேர பைத்தியை பார்த்து ரொம்ப நாள் இருக்குமா, திடீர்னு பார்த்த சந்தோஷத்தில் தேங்காய் பால் உள்ளே போனவுடனே நல்லா கேளுங்க, உடம்பின் பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாகி நாலு கீழே போனால் உயிர் போயிருங்க. அப்போது தேங்காய் பால் ஒன்று தான் வாயில் ஊற்றணும்னா, உயிர் போகிற ஒரு பேஷண்ட்டுக்கு தேங்காய் பால் ஊற்றினோம்னா பிஹெச் வேல்யூ அதிகம் பண்ணி உயிரை காப்பாற்றுங்க, உயிரை காப்பாற்றுற மருந்து. அப்போ வாயில் ஊற்றி அந்த தாத்தா என்ன பண்ண எந்திரிச்சு உட்காந்துருவார். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, உயிர் போகிற தாத்தாக்களை பாட்டிகளை தேங்காய் பால் ஊற்றி காப்பாற்றினாங்க. இது அந்த காலம். இந்த காலத்தில் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்திருந்தா தேங்காய் பாலை கொடுக்கறதில்ல, ஆனால் மாட்டு பாலையும் கொடுக்கறதில்லைங்க. இந்த கடையில் விற்கிற பேக்கெட் பேலை வாங்கி ஊற்றி வாயில் ஊற்றி சிக்க வச்சு அன்னைக்கே சோழி முடிச்சு விட்டு போயிடுறாங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்திருந்தா தயவு செய்து மாட்டுப்பாலை கொடுத்து கொலை பண்ணாதீங்க, தேங்காய் பாலை கொடுத்து காப்பாற்றுங்க. ஆனால் அப்படி உங்கள் தாத்தா பாட்டியை காப்பாற்றினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு, சொத்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும், அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க. சொத்து வேணும்னா பேக்கெட் பால், பால் வேணும்னா தேங்காய் பால், முடிவு பண்ணிக்கிங்க. பல பேர் முடிவு பண்ணிட்டீங்க பேக்கெட் பால் தாண்டி எத்தனை நாளாக சொத்தை பிரிக்காமல் இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டிக்கு பேக்கெட் பால் ஊற்றுறீங்கன்னா குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அதே தான் கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கோங்க. தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காவை சமைக்க தெரியல, சாப்பிட தெரியல, தேங்காவை கொதிக்க வச்சா கெட்ட கொழுப்பு, கொதிக்காமல் பச்சையாக சாப்பிட்டா நல்ல கொழுப்புங்க. சாம்பாரில் தேங்காவை போட்டு எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிறோமோ அது கெட்டு போகுது. திருநெல்வேலி பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு உணவு இருக்குது, சொதின்னு பேர், அதான் த பெஸ்ட் ஃபுட் இன் த வேர்ல்டு. பாருங்கள், அதில் தேங்காய் பாலை எடுத்து கொதிக்க வைக்க மாட்டாங்க, அடுப்பில் லேசாக காய்கறியெல்லாம் மற்றதெல்லாம் தனியாக சமைச்சு வச்சு கடைசியாக தேங்காய் பாலில் போட்டு கொஞ்சம் மஞ்சளை போட்டு லேசாக சூடு பண்ணி கொடுப்பாங்க சொதி அப்படின்னு. வேர்ல்டு சூப்பர் ஃபுட்டுங்க. தேங்காய் பாலை கொதிக்க வைக்காமல் குடித்தா தாங்க நல்லது. நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, நான் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன், எல்லா நாட்டு ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது எல்லா நாட்டுடைய பாரம்பரிய உணவு தேங்காயில் இருக்குங்க. கேரளா போய் பாருங்கள், தேங்காய் சாப்பாடு தான் பாரம்பரிய உணவு. மலேசியாவில் போய் பாருங்கள், நாசி லம்மான்னு சொல்லுவாங்க. நாசி லம்மா அப்படின்னா மலாய தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தேங்காய் சாப்பாடுன்னு பேர். ஆனால் இப்போ தேங்காய் சாப்பாடு மாறி போய் கருவாடு சாப்பாடு ஆகிடுச்சது. இப்போ மலேசியாவில் போய் நாசி லம்மா கேட்டிங்கன்னா கருவாடும் சாப்பாடும் தருவாங்க. நான் கேட்டேன் இது தமிழாக்கம் சொல்லுங்கன்னு, தேங்காய் சாப்பாடு சொன்னாங்க, தேங்காவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாறி போச்சு. சிங்கப்பூரில் செண்டூல்னு சொல்லுவாங்க, தேங்காவையும் தேங்காய் பூவில் ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு கலக்கி கொடுக்குறாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, எல்லா நாட்டு உணவுலையும் தேங்காய் தாங்க அது பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட தேங்காவை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு சொன்னால் அதிகமாக நம்புவீங்க. தேங்காய் நல்லது. அடுத்தது எண்ணெய் பலகாரம் நல்லதுங்க. எண்ணெய் ஏன் தெரியுமா சேர்த்திக்கிறோம், நமது உடம்பில் கொழுப்பு வேணுங்கிற சேர்த்திக்கிறோம் தெரியுங்களா. எண்ணெய் சேர்த்திக்கிறதே கொழுப்புக்காக தாங்க. ஆனால் எண்ணெய் சேர்த்திக்காதீங்கிறாங்க, இதை நான் ஒத்துக்க மாட்டேங்க. இதில் என்ன காமெடினா, கடையில் விற்கிறாங்க கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு உணவில் சுகரை எடுத்துட்டா குப்பைன்னு பார்த்தோமா, எண்ணெயில் கொழுப்பு எடுத்துட்டா குப்பை, எண்ணெயில் கொழுப்பை எடுத்துட்டா அப்புறம் எண்ணெய் அதுக்கு எண்ணெயின்னு பேரா கிடையாது. கொழுப்பு வேணுங்கிறக்காக தான் எண்ணெய் சேர்த்திக்கிறோம், அதை நீக்கிட்டு விளம்பரம் பண்ணுறாங்க கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் எல்லாம் உடம்புக்கு கெடுதல். வனஸ்பதி ரீஃபைண்ட் ஆயில், கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் எல்லாமே உடம்புக்கு கெடுதல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனியும் ஒன்றுங்க, சரிங்களா. நீ நினைக்கிற மாதிரி வேறு வேறு கம்பெனி இல்லை, எல்லா சோப்பு சீப்பு கண்ணாடி பேஸ்ட் எல்லா கம்பெனியும் ஒருத்தனோட சொந்தம். அவன் என்ன பண்ணுறான், எண்ணெயில் உள்ள நல்ல பொருளை எல்லாம் எடுத்து மற்ற கம்பெனிக்கு கொடுத்துட்டு குப்பை எண்ணெயை வித்துட்டுருக்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கடையில் விற்கிற எந்த ஒரு எண்ணெயும் நல்லெண்ணெயே கிடையாது, எந்த ஒரு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயே கிடையாது, எந்த ஒரு எண்ணெயும் கடலெண்ணெயே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிற கேளுங்க, இந்த ரேட்டுக்கெல்லாம் யாரும் கொடுக்கவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லா மாதமும் நல்லெண்ணெய் ஒரே ரேட் இருக்கா, எள்ளுடைய விலை ஒவ்வொரு மாதம் ஏறுது இறங்குது, அப்படி இருக்கும்போது எப்படி வருஷம் ஃபுல்லாக ஒரே ரேட்டுக்கு நல்லெண்ணெய் கொடுக்க முடியும். இன்னொன்று யாருக்கா தெரியுமா, கடையில் விற்கிற எந்த எண்ணெயும் நல்ல எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கடல் எண்ணெயோ கிடையாதுங்க. ஒரு லிட்டர் எண்ணெயில் 380 மில்லி லிட்டர்
லிக்யூடு ஃபேரஃபைன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் பைப் ப்ராடக்டை கலக்கிறாங்க. அதை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ கெடுதலுங்க. அதனால் புரிஞ்சுக்கங்க, டிவியில் விளம்பரம் வர எந்த ஒரு எண்ணெயும் முதல்ல வாங்காது. அப்புறம் என்னங்க பண்ணுறது, ஐடியா கொடுக்குறேன், நீங்களே அரைச்சி சாப்பிடுங்க. எப்படி அரைக்கிறது, எள்ளெண்ணெய் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. மார்க்கெட்டுக்கு போங்க, 20 கிலோ கருப்பு எள்ளு வாங்குங்க. நல்லா கேட்டுக்குங்க, 20 கிலோ கருப்பு எள்ளு தான் வாங்கணும். 5 கிலோ 3 கிலோலாம் பத்தாது. ஏன் தெரியுமா, அவ்வளோ ஒரு மிஷினில் 5 கிலோ போட்டால் எங்கே இருக்குன்னே தெரியாது. குறைஞ்சபட்சம் 20, 30, 40 கிலோ வாங்குங்க. வாங்கிட்டு வந்து 2 நாள் வெயிலில் காய வைங்க, குப்பையெல்லாம் எடுங்க. 20 கிலோ கருப்பு எள்ளுக்கு 1 கிலோ பனங்கருப்பட்டி தனியாக எடுத்துகிட்டு போகணும், சேர்த்துட்டு போகக்கூடாது. இதுக்கு எள்ளையும் பனங்கருப்பட்டியும் தனியாக எடுத்துகிட்டு போங்க. எள் என்ன அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அதை தேடி கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாவு ஆட்டுறாங்க இல்லையா, அரிசி மாவு கோதுமை மாவு ஆட்டுற அந்த மாவு அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க எங்கே இருக்குன்னு. அங்கே கொண்டு போய் எள்ளையும் பனங்கருப்பட்டி கொடுத்தீங்கன்னா கண்ணு முன்னால் எள்ளையும் பனங்கருப்பட்டி போடுவாங்க. பனங்கருப்பட்டி எதுக்குன்னா வெறும் எள்ளை மிஷின் அரைக்காது, பனங்கருப்பட்டி போட்டால் தான் அரைபடும். அதுக்கு அதுக்காக அரைக்கிறக்காக அதை போட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் எள் எண்ணெய் தயார். எடுத்துகிட்டு வந்து வெயிலில் ஒரு நாள் காய வச்சிங்கன்னா அதுக்குற குப்பையெல்லாம் கீழே இறங்கிடும். மேல் இருக்க எண்ணெயை ஒரு டப்பாவில் ஊற்றி பனங்கருப்பட்டி ஒரு பீஸ் உள்ளே போட்டு வச்சிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. உலகத்திலேயே சூப்பர் எண்ணெய் நீங்கள் அரைக்கிற எண்ணெய் தான், புரிஞ்சுக்கங்க. அதாவது எந்த எண்ணெயும் நல்லெண்ணெய் இல்லைங்கிறனால நாம் தயாரித்தா மட்டும்தாங்க உண்மை. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எதுவுமே எண்ணெய் இல்லைங்க. நீங்கள் கிராமத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் போய் பாருங்கள், அவங்க வீட்டிலெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அவங்களே ஆட்டி அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் சொல்கிறேன், உங்களால் அரைக்க முடியலையா, ஏங்க உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போனால் கிராமம் இருக்கா இல்லையா. ஏதோ ஒரு கிராமத்தில் போய் ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட எத்தனை பேர் வேலை வெட்டிலாம் உட்காந்துருக்குறாங்க, கடையில் கொண்டு கொடுக்குற காசுக்கு பாட்டி நான் உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் தரேன் பாட்டி நீங்களே அரைச்சி கொடுங்கன்னா அந்த பாட்டி அரைச்சி தருவாங்களா இல்லையா. ஒருத்தருக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சா இல்லையா, 10 ரூபா சேர்த்து எடுத்து போட என்னப்போ, எங்கேயோ போய் கொடுப்பீங்களாமா. நம்ம ஊரில் கிராமத்தில் 4 பேருக்கு வேலை கொடுத்த என்னப்போ, புரிஞ்சுக்குங்க. இனிமேல் என்ன வேணும்னா நீங்களே அரைங்க இல்லையா. லேபர் வீட்டில் ஒரு ஆள் வேலைக்கு வைங்க, உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணுங்க. எள்ளெண்ணெய் எவ்வளவு பிரமாதமானது தெரியுமா. ஒரு நாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேங்க, அங்கே ஒருத்தர் வந்தார், வந்துட்டு எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சுருக்கேன்னு காமிச்சார். எங்கிட்டயே இத்தினோண்டு மருந்துங்க, சின்ன டப்பா இன்குலர் மாதிரி போட்டு வச்சுருக்கிறாரு. எங்கிட்ட சொன்னார், எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து, டெய்லி நாக்கில் காலையில் வெறு வயிற்றுல 4 சொட்டு ஊற்றினா போதுனாரு. எனக்கு எப்படி இருக்கும், நான் 5 நாள் கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கிறேன், 4 சொட்டு ஊற்றினா போதுனாரு. இது ஊற்றி நிறைய பேர் குணமாயிட்டாங்க. வேற ஏதோ சொன்னாங்க, அந்த மருந்து சாப்பிட்டோம் எல்லாமே குணமாயிருச்சுன்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம், அவர்கிட்ட கேட்டேன் அது என்ன மருந்துன்னு. சொல்ல மாட்டேன், ரகசியம். ஆனால் ஒன்று பண்ணுங்க, உங்களை நம்பி நிறைய பேர் கூட்டம் அந்த நாட்டில் ஒவ்வொரு தடவையும் 500 பேர் 300 பேர் வருவாங்க. அவர் சொன்னார், வரவங்கட்டியெல்லாம் இந்த மருந்தை விற்று கொடுங்க, அது எவ்வளோ தெரியுமா, இந்திய மதிப்புக்கு 7000 ரூபா இத்தினோண்டு இதை விற்று கொடுங்க, ஆளுக்கு பாதி கமிஷன் அப்படின்னார். எங்கிட்டே வந்து நான் மருந்து மாத்திரையே வேண்டான்னு ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட வந்து மருந்தை கொடுத்து விற்று கொடுங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கோபம். ஆனால் எனக்கு என்னென்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை, கேட்டால் சொல்லவே மாட்டேன்ட்டார். நானும் கேட்டு பார்த்தேன், சொல்லவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணால் அவர் ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் இங்கே பார், அடுத்த மீட்டிங்கிலேருந்து நான் விற்கிறதுக்கு ரெடி, ஆளுக்கு பாதி பாதி கமிஷன். ஸோ போய் சொன்னேன், ஆனால் ஒன்று இது என்னன்னு சொல்லு, அப்போ தான் விற்பேன் அப்படின்னாரு. தனியாக கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் உட்கார வச்சு, இங்கே பாருங்கள் எங்கிட்ட நான் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, எங்கிட்ட நீ முதல்ல சொல். சொன்னாருங்க, அப்படியே ஆடி போயிட்டேங்க. ஒரிஜினல் நல்லெண்ணெய் அவ்வளோதான், அதை குட்டி பாட்டிலில் போட்டு 7000 ரூபா நாக்கில் 4 சொட்டு விடணும் மாமா. அப்புறம் தான் புரிஞ்சுது, இதை தங்க கிராமத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. கிராமத்தில் பாட்டி தாத்தா என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்களெல்லாம் காலையில் கூப்பிட்டு வெறு வயிற்றில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்களா இல்லையா. காலை எந்திரிச்சு உடனே வெறு வயிற்றில் நாக்கில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டா ஆரோக்கியமாக வாழலாம். அதை எவனோ கற்றுக்கிட்டு போய் அதை ஒரு பெரிய கம்பெனியாக வச்சு பேர் வச்சு அதுக்கு பவர் பாயிண்ட்லாம் வச்சு கோட்டு போட்டுட்டு எல்லோரும் மல்டி லெவல் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க. ஒரு நாட்டில் கூடி சீக்கிரம் இங்கேயும் வரும், எல்லாம் போவாங்க மீட்டிங் மீட்டிங் கூட்டம் கூட்டமாக போய் அந்த சதுரங்க வேட்டை மாதிரி போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டு வித்துட்ருப்பாங்க. நம்ம நாட்டில் விற்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான், இது இந்த நாட்டில் கிடைக்கும் அதிசயமான மூலிகையும்பான், அப்போ உட்காந்து சாப்பிடுவீங்க.
யாரெல்லாம் உங்கள் பாட்டி தாத்தா சின்ன வயசில் நல்லெண்ணெய் வாயில் ஊற்றும் பொழுது டிமிக்கி கொடுத்துட்டு ஓடனீங்களோ இன்னைக்கு மூட்டு வலி முழங்கால் வழின்னு உட்காந்துருப்பீங்க. புரிஞ்சுக்குங்க, நல்லெண்ணெய்க்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், யாரெல்லாம் இதை கேட்டுட்டுருக்கிறீங்களோ நல்லெண்ணெய் அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அட்லீஸ்ட் வாங்கி உங்கள் ஊரில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நீங்கள் அரைச்சி விற்க வேண்டாம், நோட்டீஸ் சப்ளை பண்ணுங்கள், நல்லெண்ணெய் அரைக்கிறது இப்படி தான், நோட்டீஸ் சப்ளை பண்ணுங்கள், நான் நோட்டீஸ் கொடுக்குறேன் சப்ளை பண்ணுங்கள், ஊரில் சப்ளை பண்ணுங்கள், வந்தாங்கன்னா அரைச்சி கொடுங்க. மிஷின் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. பிஸ்னஸ் பண்ண மாதிரி ஆச்சு, சமுதாயத்துக்கு நல்லது பண்ண மாதிரி ஆச்சா இல்லையா? அடுத்து புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன், சைனாவில் பேசிகிட்ருக்கிறேன். வீட்லேயே அரைக்கிற மாதிரி குட்டி மிஷினு எத்தனை ஒன்று தான் இருக்குது, ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும் சரிங்களா? வந்தோன்னு உங்களுக்கு அதை கொடுக்குறேன். அந்த மிஷினில் நீங்களே எல்லை போட்டு இப்படின்னு சுத்தமாக என்ன வந்துடுது, வேலை மிச்சம், கேரண்டி. நம்ம போடுற எள்ளு ஒரிஜினல் எள்ளு நமக்கு தெரியுமா இல்லையா? என்ன தெரிச்சுக்கலாமா? டெய்லி சும்மா தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் சுற்றிக்கிட்டு அழுங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, எண்ணெய் நல்லது, கடையில் விற்கிற எண்ணெய் கெட்டது, சாப்பிட்ற முறை சரி இல்லையா? இப்படி ஒழுங்கா ஜீர்ணமாகாத எண்ணெய் கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. இப்போ சொல்லுங்க, எந்த டாக்டராவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே தவிர இனிமேல் எப்படி சாப்பிட்டா நல்ல கொழுப்பு உருவாகும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஹெச்டிஎல் எல்டி பற்றி இவ்வளோ விளக்கமாக பேசினாங்களா? புரிஞ்சுக்குங்க, கொழுப்பு நல்லது, உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தாலும் நல்லது, நல்ல கொழுப்பாக இருந்தால் நல்லது, கெட்ட கொழுப்பாக இருந்தால் கெட்டது. அதனால் இனிமேல் எண்ணெய் பலகாரம் தேங்காய் தைரியமாக சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் கொழுப்பு நோய் இருக்கோ எண்ணெய் பலகார தேங்காய் மூணு நேரம் சாப்பிடுங்க, நோய் குணமாயிரும். ஆனால் சாப்பிட்ற முரணை சொல்லி கொடுப்பேன். சில பேர் அந்த ஒரு வீட்டுக்கு போவாங்க விருந்தாளியாக, ஒரு பஜ்ஜி சுட்டு வச்சுருவாங்க எண்ணெய் பலகாரமாமா, நான்லாம் சாப்பிட அப்படியே பயப்படுறது, நான்லாம் சாப்பிட மாட்டேன், அது என்ன பலகாரம், அவங்க கெஞ்சுவாங்க. ப்ளீஸ், உங்களுக்காக தாங்க நாங்கள் போய் கஷ்டப்பட்டு செஞ்சேங்க, முதலே சொல்லியிருக்க வேண்டியதாங்க, ஒன்று சாப்பிடுங்க அம்மாங்க. என்ன பண்ணுவீங்க, அப்படியே வேண்டாத வெறுப்பாக பார்த்து பஜ்ஜி எடுத்து கையில் வச்சு அப்படி புளியறது, எண்ணெய் இருக்காமா, அந்த பஜ்ஜி இப்படி புளிஞ்சா என்ன ஆகும், பஜ்ஜி பஜ்ஜி மாதிரி ஆயிடும். அப்புறம் பேப்பர் எடுத்து தட்டுறது, தட்டு 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 எண்ணெயெல்லாம் பேப்பரில் வாங்கிறது, அது சப்பாத்தி மாதிரி ஆயிடும். அப்புறம் எடுத்து சாப்பிட்றது, ஹலோ உங்களுக்கு சாப்பிட தெரியலங்கிறக்காக குட்டி பஜ்ஜிக்கு இவ்வளோ தண்டனையா, பாவங்க அது அழுகும். இனிமேல் எந்த வீட்லையாவது போய் யாராவது பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா எடுத்து புளிங்க, எண்ணெய் வரலன்னா ஹலோ பஜ்ஜியில் எண்ணெய் பத்தலன்னு ஒரு டம்ளரில் எண்ணெய் வாங்கி வச்சு பஜ்ஜியை தொட்டு தொட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகா. பிரச்சனை பஜ்ஜியில் இல்லை, பிரச்சனை தேங்காவில் இல்லை, சாப்பிட தெரியல. அதனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் பலகார தேங்காய் பஜ்ஜியை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரே காமெடி, பஜ்ஜி சாப்பிட தெரியல, அதுக்கு ஒரு கிளாஸு, அதுக்கு ஷூட்டிங்கு, அதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம். ஊருக்கு போய் சொல்லுங்கள், எங்கே போயிட்டு வந்தீங்க, பஜ்ஜி சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, போயிட்டு கிளாஸ் கோர்ஸுக்கு போக வேண்டியது இருக்கு. ஸோ புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா சர்க்கரையும் நூறு நோய்களும், கால்சியம் அயோடின் சோடியம் அயன் ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா தைராய்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நூறு நோய்கள், கொழுப்பு ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா நான் நூறு நோய் சொன்னேன்னா, பிரெயின் டியூமர், பக்கவாதம், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா நிறைய சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வருங்க. இப்போ சொல்லுங்கள், தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி சிகிச்சை இருக்கா, யோசிச்சு பாருங்கள். இப்போது தோலில் நோய் வந்ததுக்கு கெட்ட கொழுப்பு தான் காரணம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கின் டாக்டரை போய் பார்க்குறீங்க, அவருக்கு கெட்ட கொழுப்பு பற்றி தெரியல, என்ன பண்ணுவீங்க, பிரெயின் டியூமருக்கு கெட்ட கொழுப்பு தான் காரணம், நீங்கள் பிரெயின் டாக்டர்கிட்ட போகிறீங்க. புரிஞ்சுங்களா, கொழுப்புங்கிற ஒரே ஒரு ஒரு பொருள் கெட்டுப்போனால் ஒரு நூறு வியாதி வருது, வேறு வேறு பேர் தான் இருக்குது, அப்புறம் எப்படி தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை பார்க்க முடியும்? நல்லா புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் நூறு வியாதி வருங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது, எல்லாத்தையும் பேசுகிறக்கு டைம் இல்லை. வைட்டமின் ஏ ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா கண் சம்மந்தப்பட்ட வியாதி வரும், வைட்டமின் பி ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா மசில் சம்மந்தப்பட்ட வியாதி வரும், வைட்டமின் டி ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதி வரும், வைட்டமின் இ ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா குழந்தையின்மை, ஆண்மைக்கிருவு, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் வரும், வைட்டமின் கே ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியாயிரும், இந்த ரத்தம் உறையாது,
இப்போல்லாம் புதுசாக சில குழந்தைகளுக்கு நோய் வந்துட்டுருக்கு, அடிபட்டால் ரத்தம் போயிட்டே இருக்கும், நிற்காது, அதுக்கு 5000 ரூபாய்க்கு ஊசி வச்சுருக்காங்க, அது போட்டால் தான் நிற்கும். காரணம் என்ன? வைட்டமின் கே கெட்டு போச்சு. புரிஞ்சுக்குங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க, நீங்களே புரிஞ்சுக்குங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் ஒவ்வொரு பொருளுக்கும் 100 வியாதி வருங்க. அப்போது 100 பொருள் இருக்கு, 100 × 100 யோசிச்சு பாருங்க, 10,000 நோய் வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சமையல் ரூமில் ஒரு பொருள் கெட்டு போனால் எல்லா சமையலும் கெட்டு போகுமா? சமையல் ரூமில் உப்பு கெட்டு போனால் பாயாசம் கெட்டு போகுமா? கெட்டு போகாது, ஏன்னா பாயாசத்தில் உப்பு போடுறதில்ல. அந்த மாதிரி நல்லா கேட்டுக்குங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனவுடனே அந்த பொருள் எந்தெந்த உறுப்புக்கு தேவைப்படுதோ எல்லா உறுப்பும் கெட்டு போகுது, எந்த உறுப்பு நிறைய பயன்படுத்துதோ அங்கே முதல்ல நோய் வருது. உதாரணமாக உங்களுக்கு மூட்டில் நோய் வந்துருச்சு, மூட்டு வலி வச்சுக்கங்களேன், இது மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, மூட்டுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு. ஸோ மூட்டு கெட்டு போனது முதல் முதல்ல சொல்லிருச்சு, ஆனால் சொல்லாமல் நிறையா உறுப்புகள் கெட்டு போயிட்டு இருக்கு. புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் எல்லா உறுப்பும் கெட்டு போகும், எந்த உறுப்பு முதல்ல கெட்டு போகுதோ அது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். இப்போ சொல்லுங்கள், இந்த உறுப்பில் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு அந்த பொருளை சரி பண்ணால் தானே எல்லா வியாதி குணமாகும். நீங்கள் இந்த உறுப்பில் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு உறுப்புக்காக நோய் வந்துகிட்டே இருக்குது, இந்த நோய்க்கும் அந்த நோய்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு நமக்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கலை. ஆக மொத்தம் இப்போ 5 விஷயத்தில் ஒரு விஷயத்தை நாமும் தெளிவாக கற்றுக்கிட்டோம், என்னது? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனா வியாதி.